السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுடைய அடிப்படை நோக்கம், 2-3 மாதங்களுக்கு முன்னால் கஹட்டோவிட்டையில் மீலாது விழாவின் பொழுது, மீலாது விழாவை முன்னிட்டு உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி அவர்களும் மௌலவி அஹ்மத் மஹ்லரி அவர்களும் அதுபோன்று சஃபா நஜாஹி அவர்களும் வருகை தந்து ஒரு நிகழ்ச்சியில் உரையாற்றினார்கள். அந்த உரையின் பொழுது தௌஹீது பிரச்சார அமைப்புகளையும் அவர்களது கொள்கைகளையும் விமர்சித்து பேசிய பொழுது அது சம்பந்தமான ஒரு விளக்கம் வழங்க வேண்டும் என்று சொல்லி கஹட்டோவிட்டை சகோதரர்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க கஹட்டோவிட்டையில் அதை தொடர்ந்து ஒரு வாரத்திற்குள் மறுப்பு விளக்க உரை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த ஏற்பாட்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலங்கள் வரக்கூடிய அளவில் மார்க்க விளக்க வகுப்பொன்றில் அந்த உரைகளுக்கான மறுப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தோம். அதில் சில விளக்கங்களை நாங்கள் அந்த இடத்தில் சொன்னோம். அந்த உரை நடந்து இப்பொழுது நான் நினைக்கிறேன் ஒரு 2 மாதங்கள் போயிருக்கும். அண்மையில் எனக்கு ஒரு CD 2 கிடைத்தது. அதிலே மௌலவி அம்ஜத் அலி அவர்கள் இந்த உரைக்கு கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்கள் அளவில் ஒரு மறுப்புரையை அவர் செய்திருக்கிறார். அந்த மறுப்புரையை மையமாக வைத்து அதற்கு ஒரு விளக்கம் வழங்க வேண்டும் என்பதுதான் இன்றைய இந்த மார்க்க விளக்க ஏற்பாட்டுடைய அடிப்படையான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த மறுப்புரையை கடும் ஆர்வத்தோடு நான் எடுத்து பார்த்தேன், கடும் ஆர்வத்தோடு அதை கவனித்தேன். காரணம், மார்க்க விளக்கங்கள் நமக்கு தெரியாத சில விளக்கங்கள் வழிகாட்டல்கள் அதில் வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணத்துடனும், நமது தவறுகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணத்துடனும் அந்த உரையை எடுத்து நான் பார்த்தேன். அதில் நான் கண்டுகொண்ட சில விஷயங்களை முதன் முதலாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதில் மௌலவி அம்ஜத் அலி அவர்கள் ஏனையவர்கள் போன்றில்லாமல் கொஞ்சம் தேடி பேச வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் நிறைய விஷயங்களை அவர் தேடி இருக்கிறார் என்பது முதல் உண்மை. நிறைய விடயங்களை தேடித்தான் அந்த உரையை பேசுகிறார். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர் அந்த மறுப்பை செய்யவில்லை என்பதை நான் முதலில் கண்டுகொண்டேன். காரணம், நிறைய விஷயங்களை அவர் ஆய்வுக்கு எடுத்து நிறைய விஷயங்களை பார்த்து தேடித்தான் அந்த உரையை நிகழ்த்தி இருக்கிறார். அதில் எந்த அளவுக்கு சரி இருக்கிறது, எந்த அளவுக்கு பிழை இருக்கிறது என்ற 2வது அம்சம். ஆனால் ஒரு மௌலவி சஃபா நஜாஹிடைய உரை போன்றோ அஹ்மத் மஹதருடைய உரை போன்றோ அது இருக்கவில்லை. ஒரு சிறந்த ஒரு உரை என்று நான் சொல்லக்கூடிய அளவில் அந்த உரை இருந்தது என்பதை நான் முதலாக என் உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். 2வது அம்சம் என்னவென்று சொன்னால், அந்த உரையில் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம், அவர் பல இடங்களில் நிதானத்தை கடைபிடிப்பதற்கு முயன்றிருக்கிறார் என்பது என் மனதும் அவரை தனிப்பட்ட ரீதியாக பாராட்டுகிறது. பல இடங்களில் நிதானத்தை கடைபிடிப்பதற்கு, அதே போன்ற ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்த வேண்டும், மற்றவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கம் நிறைய இடங்களில் அவரிடத்திலே இருந்தது. சில இடங்களில் உணர்ச்சி வசப்பட்டு தவறினாலும் கூட பல இடங்களில் அவர் அந்த முறையில் நடந்து கொண்டார். அதன் அடிப்படையில் அவருக்கு 2வதாக ஜஸாக்கல்லாஹ் ஹைரான் என்று சொல்லிக் கொள்கிறேன். 3வது அம்சம், எனது வார்த்தைகளை அவர் சொல்லுகின்ற பொழுது, என் வார்த்தைகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது, என் வார்த்தைகளை எடுத்து காட்டுகின்ற நேரங்களில் எல்லாம் சிறந்த முறையில் இயன்ற அளவுக்கு முழுமையான வடிவங்களை எடுத்துக்காட்ட பல இடங்களில் முயன்றிருக்கிறார். சில இடங்களில் அவர் தவறி இருக்கிறார். பல இடங்களிலே என்ன நான் பேசியிருக்கிறேனோ அதை தேவையான அளவுக்கு மேலதிகமாக முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் முரண்படாத அமைப்பில் நிறைய இடங்களில் அவர் என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார் என்பது 3வது. சரிபிழைகள் தாண்டி நான் நீதி ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலே நான் இதை சொல்லிக் கொள்கிறேன். ஆனாலும் கூட அந்த உரையில் அவர் பல இடங்களில் இந்த நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் தாண்டி குறிப்பாக ஹதீஸ் துறையில் நிறைய தவறுகளை அவர் விட்டிருக்கிறார். என்றால் ஹதீஸ் துறையை பொறுத்த வரைக்கும் நான் சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். அதில் கூடுதலான ஈடுபாடு இல்லாமல், அதாவது நம்ம மேலதிக மேலோட்டமான ஈடுபாடுடன் மாத்திரம் இல்லாமல் கூடுதலான ஈடுபாடோடு இருந்தால் மாத்திரம்தான் எங்களை அறியாமல் எங்களுக்கு தவறு வராமல் இருக்கும். ஆனால் அவர் பல இடங்களில் அந்த மாதிரியான தவறுகள் விடுவதை என்னால் காண முடிந்தது. உதாரணமாக, அதாவது நான் சொல்வதாக இருந்தால் நான் பல உதாரணங்களை பின்னால் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். தவறுகள் உதாரணமாக ஃபத்துல் பாரி அவர் அணுகுகின்ற முறையில் நிறைய தவறுகள். ஃபத்துல் பாரியை பொறுத்த வரைக்கும் 10-15 வருடங்களாக இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் எழுதிய ஒரு நூல், 1 வருடம் 2 வருடத்தில் முடித்த ஒரு நூல் அல்ல. ஆரம்பத்தில் அவர் 2 கருத்தையும் தர்ஜீ பண்ணாமல், அதாவது 2ல் எந்த கருத்து சரி என்று சொல்லாமல் ஆரம்பத்திலே முன்வைப்பார். பிற்காலம் போகின்ற பொழுது 2ல் எது சரி என்பதை அவர் முன்வைத்திருப்பார். இப்படியான அணுகுமுறையெல்லாம் ஃபத்துல் பாரிக்கு மிக முக்கியம். அது மாத்திரமல்ல, அதாவது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பை தட்டி முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவில் இன்னும் உள்ள கிரந்தங்களில் வரக்கூடிய அறிவிப்புகளை சரி செய்கின்ற மாதிரியான போக்குகள் எல்லாம் அவரது அணுகுமுறையில் காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, சில விஷயங்கள் குறிப்பாக அகைக்காவோடு சம்பந்தப்பட்ட விஷயம் நான் பின்னால் சொல்லுவேன். அதிலே அவர் என்ன செய்யவில்லை, இந்த உசூல் ஹதீதுடைய அந்த கூடுதல் ஈடுபாடு, நான் அறிவின்மை என்று சொல்லவில்லை, கூடுதல் ஈடுபாடின்மையின் காரணமாக சில தவறுகளை என்னால் என்ன செய்ய முடிந்தது, காண முடிந்தது. அவைகளெல்லாம் இந்த இடத்திலே நான் சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். இந்த மறுப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான ஒரு மறுப்பாக என்னால் முன்வைக்க முடியாது. காரணம், ஒரு 5 மணித்தியால உரையது. அதில் மிக முக்கியமாக நான் பொய் சொன்னேன் என்று அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள், அல்லது ஹதீதுகள் லைஃபான ஹதீதுகளை சஹியான ஹதீதுகளை லைஃப் ஆக்கினேன், இன்னொரு அறிவிப்பாளர் வரிசையை அவர் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்ன குற்றச்சாட்டுகள். அதே போன்று முக்கியமான மசாலாக்கள், நஜித் சம்பந்தப்பட்ட, துல் ஹுவைஸ்ரா சம்பந்தப்பட்ட, அதே போல் அஸ்ஸலாமு அலன் நபி என்று வரக்கூடிய வார்த்தை சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை அவர் தொட்டு காட்டிய விஷயங்களை எல்லாம் இந்த இடத்தை நான் முழுமையாக எடுப்பேன் இன்ஷா அல்லா. மற்றபடி உள்ள விஷயங்கள், அதாவது உபரியான அம்சங்கள் எல்லாம், உதாரணமாக மௌலுதோடு சம்பந்தப்பட்ட, மௌலுத் என்பது இருக்கிறதா இல்லையா என்ற வாதங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போன்ற அவுளியாக்களை கொண்டு உதவி தேடலாமா இல்லையா என்பது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல பெண்கள் ஜும்மாவுக்கு வருதல் என்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உது இல்லாமல் குர்ஆனை தொடலாமா இல்லையா, இந்த மாதிரியான மசாலாக்களை பொறுத்த வரைக்கும் அவர் மெயினாக வைத்த வாதங்களை மாத்திரம் நான் இந்த இடத்தில் பதில் சொல்லுவேன். மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஷா அல்லா அவரோடு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற விவாதம் சம்பந்தமான அந்த ஒப்பந்தத்தின் பொழுது இன்ஷா அல்லா தெளிவாக இன்ஷா அல்லா இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் பேசிவிடுவோம். ஒரு பேச்சுவார்த்தை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பல முறை அவர் அந்த சீடியில் விவாதத்துக்கு எங்களை அழைத்திருந்தார். அதை நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவரோடு நேரடியாக பேசினேன். அந்த இன்ஷா அல்லா அவசரமாக ஒரு ஒப்பந்தம் நடக்கும். அந்த ஒப்பந்தத்துக்கு பின்னால் விவாதத்தில் அந்த தலைப்புகளை இன்ஷா அல்லா முழுமையாக எங்களால் பேச முடியும். அடுத்தது இந்த உரையின் பொழுது அவர் இன்னொரு விஷயத்தையும் ஒரு கவனிக்க தவறி இருக்கிறார். என்னென்று சொன்னால், இந்த உரையை பொறுத்த வரைக்கும் இன்னொருவருக்கு மறுப்பாக பேசப்பட்ட ஒரு உரை, குறிப்பாக சஃபா நஜாஹி, அஹ்மத் மஹ்லரி, அதே போல் உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி இவர்களுக்கு எதிராக மறுப்பாக பேசப்பட்ட உரை. எனவே எனது மறுப்பை பொறுத்த வரைக்கும் நான் அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்களில் என்ன நடந்தது, என்ன அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தார்கள், எப்படி எங்களை விமர்சித்தார்கள் என்பதை பார்த்துத்தான் எனது மறுப்பு அமைந்திருக்கும். எனவே எனக்கு மறுப்பு சொல்ல வருகின்ற மௌலவி அம்ஜத் அலி அவர்கள் கட்டாயம் அவர்களுடைய உரைகள் என்னென்ன எப்படி எப்படி நடந்தது என்பதை முழுமையாக கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் முழுமையாக கேட்டதாக என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை, அல்லாஹு ஆலம். காரணம், குறிப்பாக ஹவாரிஜுகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நான் அஹ்மத் மஹ்லரி மௌலவி அவர்களை இலக்காக வைத்து பேசுகின்ற அந்த நேரங்கள் எல்லாம் அவர் என்ன சொன்னார் என்பதை மையமாக வைத்துத்தான் எனது மறுப்புகள் அமைந்திருந்தன. எனவே அதையொட்டித்தான் அவர் என்ன செய்திருக்க வேண்டும், இதை அணுகி இருக்க வேண்டும். ஆனால் பல இடங்களில் அவர் அதை தவறி இருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உரைக்கு மறுப்பு சொல்கின்ற நேரத்தில், இந்த 3 உலமாக்களோட உரைக்கும் நான் மறுப்பு சொல்கின்ற நேரத்தில் முக்கியமாக நான் பல விஷயங்களை சுட்டி காட்டினேன். அதற்கு எந்த மறுப்பையும் இதில் காண முடியவில்லை. எப்படி சொன்னேன் தெரியுமா, இதற்கு யாராவது மறுப்பு சொல்றவர்கள் இருந்தால், மறுப்பு சொல்லுகின்ற பொழுது கட்டாயம் இந்த விஷயத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சேர்த்து சொன்னேன். உங்களுக்கு இந்த விஷயத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் அதை பற்றி எதனையும் அவர் என்ன செய்யவில்லை, கண்டுகொள்ளவில்லை. அதாவது ஒரே ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் அவர் கண்டுகொள்ளவில்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதான் மறுப்பு சொல்லுகின்றவர்கள் கட்டாயம் இதை கண்டுகொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். அதில் முதல் விஷயம், 786 பிஸ்மில்லாவுக்கு போடுகிறார்களே, இந்த 786 சம்பந்தமாக என்ன என்று சொல்லி உஸ்தாத் அப்துல்லா ஜமால் இடத்தில் கேட்கப்பட்ட நேரத்தில், 786 என்றது ஒரு புனிதமான ஒரு நம்பர் அல்ல, அது வெறும் கோட் வேர்ட். 400 வச்சுக்கலாம், 200 வைத்துக் கொள்ளலாம், 10 வைத்துக் கொள்ளலாம். நம்மட வசதிக்கு நாங்கள் வைத்துக் கொண்டது. 786 பொறுத்த வரைக்கும் அது ஒரு புனிதமானது. அப்ஜத் ஹுவஸ் என்ற அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை என்பது போல உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி அவர்கள் சொன்னார்கள். அப்ப 786 பொறுத்த வரைக்கும் உங்களது பார்வையில் வெறும் கோட்வேடா? 786 100க்கு சமமா, 500க்கு சமமா, 10க்கு சமமா? இதில் உஸ்தாத் அப்துல்லா ஜமாலியோடு நீங்கள் ஒத்து போகின்றீர்களா என்ற விளக்கத்தை சொல்லுங்கள் என்று சொன்னேன். காரணம் 786 சம்பந்தமான ஒரு தவறான ஒரு நம்பிக்கை கஹட்டோவிட்ரேஸ் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அதனால் இதுக்குரிய விளக்கம் என்ன என்று சொல்லி கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் ரிக்வெஸ்ட் பண்ணி அழுத்தி சொன்ன விஷயம், அதுக்கு பதில் சொல்லவில்லை. அதே போல் அதுவும் இடையில சொன்னதும் இல்லை. உஸ்தாத் அப்துல்லா ஜமாலிக்குரிய மறுப்பை சொல்லுகின்ற ஆரம்பத்திலே நான் சொல்லிவிட்டேன். இரண்டாவது என்னன்னு சொன்னால், தர்ஜுமா குர்ஆனை தொட்டு உழுவில்லாமல் ஓதலாமா என்றதுக்கு அவர் பதில் சொன்னாரு. ஆம், தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்குது. குர்ஆனை இவங்க என்ன சொன்னாங்கன்னா, குர்ஆனை ஒது இல்லாமல் தொடக்கூடாது, தர்ஜுமத்துல் குர்ஆனை தொடலாம். குர்ஆனை ஒதுவும் இல்லாமல் தொடக்கூடாது, தர்ஜுமத்துல் குர்ஆனை தொடலாம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எனது ஓதுவதற்கு உது இல்லாமலோ உழுவின்றியோ தடை கிடையாது. அப்ப தர்ஜுமத்துல் குர்ஆனை தொட்டு எடுக்கலாம் என்று சொன்னால், அதே போல குர்ஆனை உது இல்லாமல் ஓதலாம் என்று சொன்னால், தர்ஜுமத்துல் குர்ஆனை எடுத்து தொட்டு ஓத சொல்லுங்கள். இது ஃபத்வாவாக நீங்கள் சொல்லுவீர்களா? தர்ஜுமத்துல் குர்ஆனை எடுத்து நீங்கள் தொட்டு ஓதுங்கள் என்பது ஃபத்வாவாக சொல்வீர்களா என்று கேட்டதற்கு அவர் என்ன அதில் பதில் சொன்னார் என்று சொன்னால், நாம் இது எப்பொழுதோ இருந்தோ சொல்லிக்கொள்ள இருக்கக்கூடிய விஷயம், இது நாம் எப்பொழுதும் மறுத்ததே இல்லை என்று சொல்கிறார். ஆனால் அது தெளிவாக சொல்லப்படவில்லை. அதை கொஞ்சம் ஒரு கவனம் எடுத்து அந்த இடத்துல தர்ஜுமத்துல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் தொட்டு நாம் குர்ஆன் ஓதலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. தப்சீர்களை கூட உது இல்லாமல் நம்ம தொட்டு ஓதலாம், இந்த வரக்கூடிய குர்ஆன்களை ஓதலாம், அதுல எந்த தடையும் கிடையாது என்பதை கொஞ்சம் அழுத்தி சொல்லுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். அதை சொன்னார். ஆனால் முழுமையாக அதற்குரிய ஒரு பதிவை அவர் என்ன செய்யவில்லை, அந்த இடத்துல ஏற்படுத்தவில்லை. இந்த மசாலாவுக்குரிய பதிவை ஏற்படுத்தவில்லை. அதை கொஞ்சம் நான் அழுத்தி சொல்லியிருந்தால் சிறந்ததாக இருக்கும். மூன்றாவது என்னென்னு சொன்னால், அதாவது தரீகா என்பதற்கு உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி அவர்கள் சொன்னார்கள், தரீகா என்றால் என்ன தெரியுமா? ஷரீஆ என்றால் தொழு என்று சொல்லும், தரீகா என்றால் எப்படி தொழு என்று காட்டும். ஷரீஆ என்று சொன்ன நோன்பு பிடி என்று சொல்லும், தரீகா என்பது எப்படி நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதை காட்டும். ஷரீஆ என்று சொன்ன ஜக்காத்து குடு என்று சொல்லும், தரீகா என்றால் எப்படி ஜக்காத்து குடு காட்டும். இதான் தரீகா. தரீகான வேற எதுவும் இல்லை என்று சொன்னார். அப்ப தரீகாவுக்கு இதான அர்த்தம். உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி அவர்கள் இதை சொன்னார்கள். பெருசா என்னமோ தரீகான் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. தரீகாண்டா இதுதான் அப்படின்ற ஒரு விளக்கம் சொன்னாரு. இதுதான் உங்களது தரீகாவுடைய விளக்கமா? உஸ்தாத் அப்துல்லா ஜமாலியோடு இந்த விளக்கத்தை நீங்கள் ஒத்து போகிறீர்களா? இதுக்கு அதில் பதில் காணவில்லை. ஏன்னா இதை கேட்கிறேன், இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இல்லை. தரீகா என்ற விஷயங்களை பெற்றே நிறைய விடயங்கள் இங்கே நடந்து வருகின்றன. அப்ப தரீகாவுக்கு உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி அவர்கள் சொன்ன விளக்கத்துக்கு நீங்க உடன்படுறீங்களா? அதுக்கு பதில் கண்டுகொள்ளவில்லை. அதே போல இந்த அதாவது தர்ஜுமத்துல் குர்ஆனை அந்நியர்களுக்கு கொடுக்கலாமா என்ற இந்த மசலாவில் இதுவரைக்கும் நான் நீங்க பதில் சொன்னதுல தவிர வேறங்க தெளிவாக, அதாவது உங்களது அந்த குழுவிலே உள்ள உலமாக்கள் யாரும் அப்படி ஒரு ஃபத்வா கொடுத்திருப்பதாக நான் காணவில்லை. நீங்க அதுக்கு என்ன செய்திருக்கலாம்? பல உலமாக்களுடைய ஆதாரங்களை எடுத்து காட்டியதை போல இதுக்கு நீங்க என்ன செய்திருக்கலாம்? தர்ஜுமத்துல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த கருத்துல தான் இருக்கிறோம். தர்ஜுமத்துல் குர்ஆனை அந்நியர்களுக்கு தாராளமாக கையில கொடுக்கலாம். அது என்னது குர்ஆன் என்ற இடத்துக்கு அது வராது, தர்ஜுமத்துல் குர்ஆன் தான் அது வரும். அது எல்லா இடத்துக்கும் என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம் என்று நீங்கள் அதற்கு அதாவது அழுத்தி மற்ற உலமாக்களை இதான் சொல்கிறார்கள் என்ற விளக்கத்தை என்ன செய்யவில்லை, அந்த இடத்தில் சொல்ல நான் காண முடியவில்லை. இது நீங்கள் கண்டுகொள்ளாத சில விஷயங்கள். முக்கியமாக இதுல தரீகா 786 என்ற விஷயத்தை நீங்க என்ன செய்யணும், கண்டுகொள்ளணும். அடுத்தது ஐந்தாவது, ஜின்கள் ஜின் வைத்தியம் செய்கிற பேர்ல போலியானவர்களும் இருக்கிறார்கள், ஏமாத்துக்காரர்களும் இருக்கிறார்கள், வித்தை செய்யறவங்க இருக்கிறாங்க, அவங்கள அடையாளம் கண்டுகொள்ளணும் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு நீங்க அப்படி இருக்கிறாங்களா, அப்படி ஜின் வைத்தியம் செய்கின்றவர்கள் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க, அந்த ஏமாற்றுகின்றவர்களை எப்படி கண்டுகொள்வது அப்படி என்றால் நான் கேட்டேன். எப்படி கண்டுகொள்வது என்பதெல்லாம் நீங்க சொல்லணும். ஏமாற்று உதாரணமா ஜின் வைத்தியம் என்ற பேர்ல ஏமாத்துறாங்க. இப்ப ஜின் வைத்தியம் என்ற பேர்ல ஏமாத்துறவங்க யாரை நம்ம எப்படி கண்டுகொள்வது, அடையாளம் என்ன? இது உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி சொன்னார், ஜின் வைத்தியம் என்ற பேரில் ஏமாத்தவங்க வைக்கிறாங்க. அதுக்குரிய பதிலே என்ன செய்யல, நீங்கள் சொல்லவில்லை. இது நீங்கள் கண்டுகொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், மிக முக்கியமான விடயங்கள். பின்னாலும் நீங்கள் சில இடங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நீங்கள் அந்த இடங்களை எல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இது நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சில வேளைகளில் நீங்கள் முக்கியமான விஷயங்களுக்கு மறுப்பு சொல்ல வேண்டும் என்ற எண்ணங்களில் இதை கண்டுகொள்ளாமல் இருந்தால், அதில் உங்களுக்கு அதாவது மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால், இதற்குரிய பதிலை நான் என்ன செய்கிறேன், எதிர்பார்க்கிறேன். எனது பதில்களிலும் எதெல்லாம் நீங்கள் நான் அதாவது எனக்கு தெரியாமல் விடுபட்டு போகிறதோ அதை சுட்டி காட்டுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நான் பதிலில் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இந்த மறுப்பின் பொழுது அவர் முதலாவது என்னை பற்றி ஒரு 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 முன் ஒரு அறிமுகம் செஞ்சார். அந்த அறிமுகத்தில் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அதாவது முஜாஹித் மௌலையுடைய இல்முன் நஹு, நஹுடைய அறிவை பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்டா, அவர் பின்னால உங்களுக்கு வரும், அவர் எப்படிப்பட்ட ஒரு மடையர் என்பதையும், அதே போல நஹுடைய இலக்கணம், இலக்கண அறிவு வந்து அவருக்கு எவ்வளவு இருக்குது, மீசான் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட இருக்கக்கூடிய அறிவு கூட இவர்கிட்ட இல்லை என்பதையெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க, பில்மில்ல பின்னால வரக்கூடிய இடங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அப்படி என்று சொல்லி கேட்டார். சொல்லிட்டு அவரு இந்த பயான்ல ஒரு பிழை செய்யறாரு என்ன சொன்னா, விளங்குதா 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 விளங்குதான்னு எல்லா இடத்துல விளங்குதா விளங்குதான்னு கேட்கிறாரு. அதை மட்டும் விட்டு இருந்தாருன்னு சொன்னா ஒரு முக்காமணித்தியால இந்த ஸ்பீச் என்ன செஞ்சிருக்கோம், அதாவது ஒன்னே காமணித்தியாலம் தான் நான் பேசிக்கிறேன், முக்காமணித்தியாலம் விளங்குதா விளங்குதான்னு சொல்லி ஒரு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி. இதை அவர் தவிர்த்து இருக்கலாம். காரணம், சில மக்களுக்கு அது வந்து சில வார்த்தை பிரயோகங்கள் அப்படி பழகி போயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனது இந்த விளங்கிட்டா விளங்குதான்ற வார்த்தை அடிக்கடி என்ன செய்யும், வாயில வந்து கொண்டே இருக்கும். பல முறை நம்ம மாற்ற முயற்சி செய்தும் கூட அது என்ன செய்யுது, வந்து கொண்டே இருக்கிறது. இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, இது ஒரு பெரிய ஒரு அம்சமாக அவர் கண்டு கொண்டிருக்க கூடாது. ஆனால் அதுக்கென்று ஒரு 2-3 நிமிஷம் எடுக்கிறார் அதை விளங்கப்படுத்துறதுக்கண்டு. ஆனால் என்று சொல்லி விளங்க, ஆனால் என்று சிலவங்க பேசுவாங்க, இப்படி பேசுவாங்கன்னு ஒரு பெரிய ஒரு 3-4 நிமிஷம் என்ன செய்யறாரு எடுத்து பேசுறாரு. அதை அவர் கண்டுகொள்ளாமல் இருந்தால் ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு இது நல்ல ஒரு வழியாக இருந்திருக்கும். அடுத்தது வந்து என்னை பத்தி பின்னால சொன்ன விமர்சனங்களை சேர்த்து நான் இப்ப சொல்றேன். அபுல் ஜுஹலா, மடையர்களுக்கெல்லாம் இவர் தந்தை அப்படி என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு. அடுத்ததாக என்ன, கால்ல போட்டு மிரிக்கிறதுக்கு கூட இவர் தகுதி இல்லாதவர். தூசிக்கு ஒரு பெருமதி இருக்குது, கால்ல போட்டு மிரிக்கிறதுக்கு கூட இவர் தகுதி இல்லாதவர் அப்படி என்று சொல்லிட்டு, அது மாத்திரமல்ல அப்படியே சொல்லிட்டு வந்து ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது ஒரு மணித்தியாலம் தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னா உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாரு. அவரோட வார்த்தையை நான் சொல்றேன், அதாவது நாகரிகமா சொல்றேன்னா, நீ உண்மையிலேயே ஒரு தாயிடத்துல பால் குடிச்சவனா இருந்தா என்னோட விவாதத்துக்கு வான்றாரு. மார்பகத்தில் பால் குடித்தவனா, மார்பகம் அவர் சொல்லல, அவர் வந்து அவரோட பரிபாசையில சொன்னாரு, அப்படி பால் குடிச்சோன்னா விவாதத்துக்கு வான்னு சொன்னார். இது வந்து உண்மையிலே நாங்க வந்து ரவுடித்தனம் காட்டுற இடமோ ஃபைட் பண்ற இடமோ அல்ல. ஏன்னா பால் குடிச்சிருந்தா அது இருந்தான்றதெல்லாம் அந்த ஒரு ஃபைட்டுக்கான ஒரு வார்த்தை பிரயோகம் தான் அது. நீங்க உணர்ச்சி வசப்பட்டால் கூட இந்த வசனம் சொல்லக்கூடாது. மற்றபடியான வசனம் அபுல் ஜுஹலா அதெல்லாம் ஓகே. இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் மௌலை சொல்லி இருக்க கூடாது. நான் அவரோட தொலைபேசியில் உரையாடுகின்ற பொழுதும் இதை நான் சொன்னேன். இதை ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு வந்து என்ன அந்த மாதிரி வார்த்தை பேசினாரு. அது அந்த வார்த்தை மட்டுமல்ல, இன்னும் உள்ள எத்தனையோ விஷயங்கள் என்ன செஞ்சாரு, அதாவது ஒரு முட்டிஞ்சா விவகாரம் ஒன்று அடிச்சு போடுங்க, சீடி அடிச்சு போடுங்க, ஒரு நாளும் நீங்க வந்து இப்படி உங்களோட போன் ஆஃப் பண்ணி வைக்கிறதா உங்களுடைய வேலை, விளங்கிட்டானே என்று அந்த அதாவது எங்கட நம்பர்கள் எல்லாம் பிடிச்சி என்ன செய்யறாரு, அந்த கேமராவுக்கு பிடிச்சி காட்டுகிறார். இந்த மாதிரி பார்த்தீங்களா அவருடைய போன் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி. உண்மையிலேயே எனது எங்களை சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது உண்மைதான். அது வந்து பல கோள்களுடைய நிறைய கோள்கள் வர்றதுனால அப்படி இப்படி என்ன செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அடையாளம் கண்ட உடனே நான் என்ன செய்தேன், அவர்களுக்கு கோல் எடுத்து பேசினேன். இந்த மாதிரி நான் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறோம், மிக அவசரமாக என்ன செய்யுங்க ஒப்பந்தத்தை பண்ணுங்கள், நானும் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். இது ஒரு முன்னுரையாக நான் சொல்லிக்கொள்வதற்கான காரணம் இந்த மாதிரியான சில நடைமுறைகள் அவருடைய உரையில் இருந்தது. நிறைய இடங்கள் அவர் என்ன சொன்னார்னா, உசூல் ஹதீஸை பற்றி இவருக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. ஒரு சாதாரண நுழைஜாவது இவருக்கு உசூல் ஹதீஸ்ல இருந்திருந்தா இப்படி இருந்திருப்பாரா அப்படி இருந்திருப்பாரா. ஆனால் வேணுமென்றால் பொதுமக்கள் வேணுமென்றால் அந்த மாதிரி என்ன செய்யலாம், அதாவது சில பொதுமக்கள் அப்படி நம்பலாம். ஆனால் உசூல் ஹதீஸ் சம்பந்தமாக நான் மௌலவியுடைய உரை அப்படியே பார்த்த நேரத்தில் மௌலவியர்கள் உசூல் ஹதீஸில் அதாவது மிக கூடுதலான ஈடுபாடு உள்ளவர் அல்ல என்பதை நான் உங்களுக்கு பல இடங்கள் என்ன செய்வேன், உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுவேன். அதாவது இப்னு தீஸில் என்ற அறிஞர் சொல்லக்கூட தைஸில் என்றாரு, அதாவது அந்த கூடுதலான ஈடுபாடு இல்லாததுனால தான் சர்வசாதாரணமாக மூஜமுல் குபரான் ஒரு இடத்துல சொன்னார், மூஜமுல் கபீர் இதெல்லாம் வாய் தவறி வந்து என்ன சொல்ல இயலாது. ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்க கூட அதெல்லாம் என்ன செய்யாது, வராது. அந்த மாதிரி சில இடங்கள் என்ன சார் உசூல் ஹதீஸுடைய இந்த ஈடுபாடு எனக்கு என்ன செய்தது, இவர் வந்து கூடுதலான ஈடுபாடு இல்லாதவர் என்றது விளங்கிச்சு. அறிவில்லாதவர் நான் சொல்லலை, ஈடுபாடு கூடுதலான அந்த இன்மை எனக்கு விளங்கிச்சு. அப்புறம் குறிச்சிக்கங்க மௌலவி இப்னு தைஸில் என்ற ஹாஃபில் இப்னு தைஸிலுடைய புத்தகத்தை சொல்றாரு அந்த ஜுஸு, அப்ப அதை அப்படி குறிச்சிக்கங்கன்னு சொன்னார். அப்புறம் சொல்லக்குள்ளே தைஸில் என்றார் இப்னு தைஸில். அப்ப அவரு கிசா அபு 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 இஸ்ஹாக் அல் கிசாயி இப்னு தைஸில் என்ற அறிஞரை பத்தி அவர் அப்படி சொன்னார். இப்படி சில இடங்களை பொறுத்த வரைக்கும் நான் இலகுவாக கண்டுகொண்டேன் எந்த நிலைமையில் அவர் இருக்கிறார். இப்ப நான் முதலாக வந்து அதாவது துல் ஹுவைசிரா அந்த ஒரு உரையில வந்து முதலாக நாங்கள் அந்த ஸ்பீச்ல என்ன செஞ்சோம் என்று சொன்னால், அதாவது நஜித் சம்பந்தமாகவும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம், வஹாபிய பிரச்சாரம், இவர்கள் வந்து நஜ்திலிருந்து வந்தவர்கள். நஜ்துடைய பிரச்சாரத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இந்த நஜ்திலே ஃபித்னா உண்டாகும், சைத்தானது, அதாவது அந்த சைத்தானது கொம்பு அங்கதான் என்ன செய்யும் வரும். ரஸுல் குஃபர், குஃபருடைய தலையா, அதாவது தலைமை தாங்கக்கூடிய அந்த ஃபித்னாக்கள் அங்கிருந்து தான் உண்டாகும், குஃபருடைய தலைமைகள்லாம் அங்கிருந்து தான் உண்டாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பெல்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் நஜ்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சாரம் என்று சொல்லி விமர்சிக்கிற நேரத்தில் துல் ஹுவைஸிரா அத்தமீமியுடைய ஒரு செய்தியை அஹ்மத் மஹ்லரி, அடுத்தது நான் நினைக்கிறேன் சஃபானா ஜா, இந்த ரெண்டு மூலமா யார் எடுத்த ஞாபகம் இல்லை, அஹ்மத் மஹ்லரி அவர்கள் எடுத்தார்கள். குறிப்பாக அவர் என்ன செய்யறாரு, எடுத்துட்டு வர டைம்ல அதாவது முக்கியமான விஷயத்தை அவர் கண்டுகொள்ளவில்லை. மௌலவி என்ன செய்யறாருன்னு சொன்னா விஷயத்தை தர்ஜீ பண்ணுகிறார், அதை செஞ்சுட்டு போறாரே ஒழிய எது முக்கியமான பிரச்சனையோ அதை கண்டுகொள்ளாம என்ன செய்யறாரு, போய் விடுகிறார். என்ன செய்யணும்னா விஷயத்தை முடித்து விட்டு ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார்ன்றதுக்குரிய மறுப்பு பல இடங்கள்ல கண்டுகொள்ளல, சில இடங்கள்ல கண்டுகொண்டாரு, பல இடங்களில் கண்டுகொள்ளாமே போய் விடுகிறார். உதாரணமா அவர் என்ன சொல்றாருன்னா, துல்ஹுவைஸிரா தமீமி என்றவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இஅ்தில் முஹம்மதே, நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்று ஒரு விஷயத்தை பகிர்ந்தளிக்கின்ற பொழுது சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னது அவரை கண்டிக்கிறாங்க. நான் அதுல அப்படியே சொல்றேன், அவரை கண்டிச்சு இவன் எப்படி சொல்றாங்க தெரியுமா, அதாவது இவர்களோடு சிலர் இருப்பார்கள், அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா, உங்களோட தொழுகை அவர்களுடைய தொழுகையோடு ஒப்பிட்டு, அவர்களுடைய தொழுகை உங்களுடைய தொழுகையோடு ஒப்பிட்டு இழிவாக பார்ப்பாங்க, நோன்பை இழிவாக பார்ப்பாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பை எடுத்துக்கொண்டு என்று நான் சொல்றேன். ஆனா ஹதீஸ் நான் இப்படி சொல்லாம இருக்கல, சொல்லிட்டு சொல்றேன்னா, இந்த துல் ஹுவைஸிராவை அவர் எதோட சம்பந்தப்படுத்தினார் தெரியுமா, நேர கொண்டு போய் பள்ளியில ஒரு மனிதர் வந்து உண்டுக்கு இருந்தாரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாரே, அந்த மனிதரோடு சம்பந்தப்படுத்துறார். உண்டுக்கு பார்த்தீர்களா, இதே துல்ஹுவைஸிரா தான் பள்ளிக்குள்ள வந்து உண்டுக்கு இருந்தவரும், இதே துல்ஹுவைஸிரா தான் பள்ளிக்குள்ள வந்து ஒண்டுக்கு இருந்தது மாத்திரமல்ல, அல்லாஹும்மர்ஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் அனா அஹதா, எனக்கும் முகமதுக்கும் மாத்திரம் அருள் செய், வேற என்னோடு சேர்த்து வேறு யாருக்கும் அருள் செய்யாதே என்று நபித்தோழர்களை துவாவில் சேர்க்காதவன் தான் இந்த துல்ஹுவைஸிரா. அப்படி என்று ரெண்டு துல்ஹுவைஸிரா ஒன்று சொல்றான். சொல்றதோட நிக்காம இந்த துல்ஹுவைஸிராவுடைய பரம்பரையிலிருந்து ஒரு சமூகம் உருவாக பரம்பரை போடுறாங்க, அதுக்கு பின்னால யாரு அப்படின்னு பரம்பரை போட்டு ஹவாரிஜிகளோட அந்த யுத்தத்தில் இவர் கொல்லப்பட்ட செய்தி இதெல்லாம் அவர் எடுத்து பேசினத்தை தான் நான் சுருக்கமா எடுத்து மூன்று சப்ஜெக்ட் என்று விளங்கப்படுத்தினேன். மூன்று சப்ஜெக்ட் என்று விளங்கப்படுத்துகிற நேரத்தில் ஃபத்ஹுல் பாரியை மையமாக வைத்து நான் விளங்கப்படுத்தினேன். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், ஒரு இமாமை எடுத்து காட்டி இந்த இமாம் இந்த இடத்தில் இப்படி சொல்லி இருக்கிறார் நாங்க சொல்றதாக இருந்தால் வெறுமனே அந்த இமாம் சொன்னதற்காக வேண்டி சொல்ல மாட்டோம். அது மிக முக்கியமாக நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், ஒரு இமாம் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிற நேரத்தில் அந்த இமாம் சொன்னார் என்பதற்காக மாத்திரம் நாங்கள் சொல்ல மாட்டோம், அவர் செய்த ஆய்வை மற்ற செய்த அறிஞர்களோடு ஒப்பிட்டு எங்களுக்கு அது சரியாக இருந்தால்தான், அதுக்கான அந்த இமாம்ட அறிவுல குறையில்லை, அந்த விஷயத்துல எங்களுக்கு அது சரியென்று பட்டால் மாத்திரம் தான் நாங்க என்ன செய்வோம், இப்னு ஹஜர் அஸ்கலானி இப்படி சொல்லி இருக்கிறாருவோம். நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா, இப்னு ஹஜர் அப்படி சொல்லினதுக்கு இந்த அறிஞர் இப்படி சொல்லிக்கிறாரா இல்லையா, இந்த அறிஞர் இப்படி சொல்லிக்கிறாரா இல்ல, அதெல்லாம் பிழை என்று கண்டுதான் அந்த அறிஞர்கள் எல்லாம் சுட்டி காட்டாம இந்த அறிஞரை சுட்டி காட்டிக்கிறோம். எப்படி நீங்கள் சரி கண்டீர்கள் என்று மட்டும் எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவோம். இப்னு ஹஜர் அஸ்கலானியை நீங்கள் எப்படி இந்த விஷயத்தில் சரி கண்டீர்கள், இமாம் சுயூத்தியை ஏன் சரி காணவில்லை, இன்னும் உள்ள அறிஞர்களே இந்த விஷயத்தில் சரி காணவில்லை என்று கேட்டீங்கன்னா இப்னு ஹஜர் சரி கண்டதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். இந்த இப்னு ஹஜர் அஸ்கலானியை சொன்னதுக்கான காரணம் எங்கள் பக்கம் இருந்து தானாக சொல்லல, இது ஹதீஸ்கள்ல வருவதுதான். இப்படி சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள், சுயமாக நாம் சொல்லவில்லை என்பதை சொல்வதற்காகத்தான் ஒரு அறிஞரை முற்படுத்துவோம். இதுல நாம என்ன சொல்றோம் தெரியுமா, அவர் ஒன்றுக்கு இருந்ததை சம்பந்தப்படுத்தின அந்த ஓடியோ, சஃபானா ஜாஹி சம்பந்தப்படுத்தின அந்த ஓடியோ நீ கேட்டு பாருங்க, கட்டுமையாக ஏசி அழுத்தி சம்பந்தப்படுத்துறார். அப்படி சம்பந்தப்படுத்தி விட்டு இவரை, அதாவது கவாரிஜிகள் இவர் உள்ளவர், இவட பரம்பரை லிஸ்ட் சொல்லி அஹ்மத் மஹ்லரி லிஸ்ட் போடுறாரு. லிஸ்ட் போட்ட விஷயத்தை எடுத்து சொல்லித்தான் நான் சொல்றேன் என்ன தெரியுமா, இந்த துல்ஹுவைஸிரா தமீமி வேறு, துல்ஹுவைஸிரா அல் யமானி வேறு. முதல் அம்சம் துல்ஹுவைஸிரா தமீமி என்பது வேறு, துல்ஹுவைஸிரா அல் யமானி என்பது வேறு என்று நான் விளங்கப்படுத்திட்டு அது அந்த விளக்கத்தை கூட மௌலவி என்ன செய்யறாருன்னு சொன்னால், இந்த அறிஞர் இப்படி சொல்லிக்கிறார், இந்த அறிஞர் இப்படி சொல்லிக்கிறார், அதனால யமானி என்றதான் சரி. இப்னு ஹஜர் அஸ்கலானி வந்து மத்தத்தை தர்ஜீ பண்றாருன்றத அவர் எடுத்து காட்டவே இல்லை. நீதமாக ரெண்டையும் வச்சு சொல்லிட்டு போனாரு என்றார். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி இல்லை. துல்ஹுவைஸ்ரா தமீமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்ன சம்பவமே ரெண்டு சம்பவம், மொத்தம் ஒரு சம்பவம் அல்ல. அது கூட மௌலவி அந்த இடத்துல விளங்கல. ரெண்டு சம்பவம். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்திலிருந்து திரும்புகின்ற பொழுது ஒரு சம்பவம் நடக்குது, இது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. இன்னொன்று, அதான் ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய சம்பவம். இன்னொன்று ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடக்குது, அபு சயீத் அவர் அறிவிக்கக்கூடிய சம்பவம் ரலியல்லாஹு அன்ஹு. இது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடக்குது, யமன்லிருந்து வர நேரத்தில் காலித் இப்னு வலீதோடு சம்பந்தப்பட்ட சம்பவம். அப்ப இந்த ரெண்டு சம்பவத்தை சொல்லுகின்ற நேரத்தில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி சொல்லுவாரு, இந்த 9ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தில் வந்தவர் பேசினவருக்கு துல்ஹுவைஸ்ராவுக்கும் சம்பந்தம் இல்லை. விளங்கிட்டா? துல்ஹுவைஸ்ராவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி சொல்றாரு. அந்த இடத்துல வந்து நான் பக்கம் பாகம் சொல்லாம என்ன செஞ்சிடுறேன், போய் விடுகிறேன். மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். எப்படி இந்த சம்பவம் ஒரு சம்பவம் அல்ல, முகமதே நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன சம்பவம் மொத்தம் ரெண்டு சம்பவம். ஹுனைன் யுத்தத்தின் பொழுது ஒரு சம்பவம், ஹுனைன் யுத்தத்துக்கு பிறகு 9ஆம் ஆண்டு யமனிலிருந்து வருகின்ற நேரத்தில் நடந்த சம்பவம் இன்னொரு சம்பவம், யமனிலிருந்து வந்த விஷயத்தை பிரிக்கின்ற நேரத்தில் நடந்த சம்பவம். இது வேறு அது வேறு. இந்த பரம்பரையிலிருந்து உருவாகும் அந்த மாதிரி என்னது இவருடைய மின் இந்த மனிதருடைய பரம்பரையிலிருந்து உருவாக இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் துல்ஹுவைஸ்ராவோடு சம்பந்தப்பட்டதல்ல, அதில் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபத்ஹுல் பாரில அந்த ஹதீஸு கீழே நீங்க எடுத்து பாருங்க. நான் சொல்ற குறிப்பிட்ட அந்த ஹதீஸு கீழே எடுத்து பாருங்க, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அழகாக சொல்லிக்கொண்டு வருவார். விளங்கிட்டா? இதெல்லாம் நான் சொல்றேன். இவருக்கும் எனது இந்த இந்த துல்ஹுவைஸ்ராவுக்கும் இந்த ஹவாரிஜிகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்கிறாருன்னு சொல்றேன். ஆனா இப்னு ஹஜர் அஸ்கலானி அப்படி சொன்னதாக ஒரு செய்தி எடுத்து காட்டுவார், அதுக்குரிய விளக்கத்தை நான் வச்சுக்கிறேன். அது என்னன்னு சொல்லி அதோடைய தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கால நடந்தது. இப்போ முதல் அம்சம் நீங்க விளங்கணும், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்ற சம்பவம் ஒரு சம்பவம் அல்ல, நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் நடந்த சம்பவம் மொத்தம் ரெண்டு சம்பவம். அதுல பரம்பரையிலிருந்து உருவாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற சம்பவத்தை பொறுத்து மின்லி இல்லி இந்த என்ன பரம்பரை லிஸ்ட் போட்டார் அவர், அந்த அஹ்மத் மஹ்லரி பரம்பரை லிஸ்ட் போட்டதுக்கு நான் சொன்னேன் ஹவாரிஜிகளுக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை, இந்த பரம்பரையிலிருந்து உருவாகும் என்பது இருக்குதே அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னேன். விளங்கிட்டா? சொல்ல அது அவர் சொன்னதுனால சொல்றேன். இப்னு ஹஜர் அஸ்கலானியும் கூட அதை சொல்றாரு, இதில் வர்றது துல்ஹுவைஸ்ரா அல்ல, இதில் வருபவர் துல்ஹுவைஸ்ரா அல்ல, ஃபர்ஸ்ட் சம்பவத்தில் ஹுனைன் யுத்த சம்பவத்தில் வருகின்றவர் தான் துல்ஹுவைஸ்ரா அப்படி என்று என்ன செய்யறாரு, திட்ட தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இதுல நீங்க மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு சம்பவம் குறிப்பாக, அதாவது 8, 9 ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் நடக்குது, 9ஆம் ஆண்டு ஒரு சம்பவம் நடக்குது. இதுல எது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு யமனோடு சம்பந்தப்பட்ட சம்பவமோ அந்த சம்பவத்தில் ரசூலுங்க பரம்பரையிலிருந்து உருவாகும் என்ற செய்திகளை சொல்றாங்க, அதுக்குள்ளதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹவாரிஜிகள் லிஸ்ட் போட்டாரு இப்படி 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 என்று, அதனால நான் அடிச்சு சொன்னேன் என்னன்னு சொன்னால் துல்ஹுவைஸ்ரா ஹவாரிஜிகள் உருவாகிற காலத்துல இருந்தாரத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லதான் ஹவாரிஜிக்கும் துல்ஹுவைஸ்ராக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன். இவர் என்ன சொன்னார், கொல்லப்பட்டதெல்லாம் யாரு, இந்த துல்ஹுவைஸ்ரா மாதிரி தான் பரம்பரை என்ன செஞ்சாரு, போட்டார். இது நீங்க முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும். இரண்டாவது என்ன தெரியுமா, அதுல கொல்லப்பட்டவர் இருக்கிற இதையே இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாரு, துல்ஹுவைஸ்ரா ஸுதுதையா என்றவர் தான் அதுல கொல்லப்பட்டார். இது இப்னு ஹஜர் அடிச்சு சொல்றாரு, உறுதியாக சொல்றாரு, ஸுதுதையா என்பவர் தான் அதுல கொல்லப்பட்டார். எதுல, இந்த அதாவது ஹவாரிஜிகளுடைய யுத்தத்தில் கொல்லப்பட்டார். ஹவாரிஜிகளை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் மரணிச்ச பின்னால் அபூபக்கர் காலத்தில் உருவாகல, அலி இந்த உமர் ரலியல்லாஹு காலத்துல உருவாகல, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல உருவாகல, அலி ரலியல்லாஹு காலத்துல ஹவாரிஜிகள் உருவாகுறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 20, 22, 23 வருஷங்களுக்கு பிறகு ஹவாரிஜிகள் என்ன செய்யறாங்க, உருவாகுறாங்க. இப்ப ஹவாரிஜிகளுக்கு சம்பந்தம் இருக்குன்னா துல்ஹுவைஸ்ரா அந்த காலம் வரைக்கும் உசுரோட இருந்தாருன்னு ப்ரூஃப் இருக்கணும், அதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை. அடுத்தது ஸுதுதையா என்பது வேறு. அடுத்தது அந்த ஒன்றுக்கு இருந்தார் என்ற மெட்ரிக் தானே, அது வேறு. அவர் ஒரு நபித்தோழர், அந்த ஒன்றுக்கு இருந்த என்ற செய்தி வருதே, அவர் ஒரு கிராமப்புறவாசி, அவர் ஒரு நபித்தோழர், அவர் சில ஹதீதுகளையும் அறிவிச்சுக்கிறார் என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றார். அவர் சில ஹதீதுகளையும் அறி, ஆனா மௌலவி என்ன செய்யறாரு தெரியுமா, ஹவாரிஜிகளோட சம்பந்தப்படுத்தி விடுறார். தர்ஜீஹே 12 என்றார். 2 பேர்ல அதாவது இந்த துல்ஹுவைஸ்ரா யமானி என்பவர் துல்ஹுவைஸ்ரா தமீமி என்றவர் ஒன்றா 2 பேரா என்று தர்ஜீஹே பண்ணவில்லை அப்படின்னு மௌலவி சொல்றார். ஆனா இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர் மத்தஸா மறுமையினால் எப்பொழுது ஏற்படும் என்று கேட்டவர் தான் அந்த நபித்தோழர் என்று ஃபதுல் பாரில சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம் அந்த இடத்துல சொல்லிக் கொள்ளணும் என்னன்னா, அதனால இந்த வசனங்கள் அவர் வந்து இந்த வார்த்தைகளை தவறாக விளங்கி சில இடங்களில் விமர்சித்து இருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு ஹஜர் சொல்லாத பச்சை பொய்யொன்றை இவர் என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். ஏன் மோளை இப்படி பொய் சொல்றீங்க, முன்னால இவ்வளவு பேரை வச்சுட்டு பொய் சொல்றீங்க அப்படி இப்படின்னு சொல்றாரு. அன்புள்ள சகோதரர்களே, நான் பொய் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு எந்த தேவையும் அதுல இல்லை. இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிட்டு போற, அதுல நான் எனக்கு என்ன இருக்கிறதுல. ஆனா சும்மா தேவையில்லாம அந்த விஷயத்தை என்ன செய்றாரு, அழுத்தி சொல்றாரு. நான் எதுக்கு சொன்னேன், ஏன் சொன்னேன், அட பின்னணி என்ன என்பதெல்லாம் விளங்காம கவாரிஜுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் சொல்றது உண்மை. இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் எந்த கருத்தை வச்சு நான் அதை சொல்லுகிறேன் என்பதை கேட்டிருக்கணும். நான் எதுக்கு சொல்றேன், கவாரிஜுகள்ல இவர் கொல்லப்பட்டார் என்ற மாதிரி அவர் பேசவும், இவருடைய பரம்பரையிலிருந்து அவர் உருவாகினார் என்ற மாதிரி பேசவும், இதை ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி கவாரிஜுகள் உருவாகிற காலத்தில் துல்ஹுவைசிரா தமீமி இருந்தார் இடத்துக்கு என்ன ஆதாரம்? அப்ப துஸ்துதையாம் துல்ஹுவைசிரா ஒன்றென்று சொல்ல வேண்டி வரும். நான் சொல்றேன் துஸ்துதையா என்றவரும் துல்ஹுவைசிரா என்றவரும் வேறு வேறு அப்படி என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி பிரிச்சு சொல்றாரு என்றதை தெளிவாக நான் என்ன செய்கிறேன், சொல்லி காட்டுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, முதன் முதலாக என்ன வழங்கணும்டா, அதாவது இவர் என்ன சொல்றாரு என்று சொன்னால், அதாவது இந்த இந்த இவர்தான் இந்த துல்ஹுவைசிரா என்பவர் தான் ஹவாரிஜுகளுடைய காலம் வரைக்கும் இருந்து, அதாவது இந்த ஹவாரிஜுகளுடைய மிக முக்கியமான தலைமைகளில் ஒருவராக மாறினார் என்று இப்னு ஹஜரே சொல்லி இருக்கிறார். அப்படி என்று சொல்லி ஃபத்ஹுல் பாரியில முதலாம் பாகம் 323 பக்கத்தில், அதாவது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் துல்ஹுவைசிரா அல் யமானியும் துல்ஹுவைசிரா தமீமியும் ஒன்றா இரண்டா என்று பேசிட்டு வார் அந்த லிஸ்டில் சொல்லுகின்ற நேரத்தில் அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், அதாவது லாக்கின் காலஃபி அவ்வளி ஒரு இஸ்னாதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அந்த இஸ்னாதுடைய ஆரம்பத்தில் இவர் சொல்லுகிறார், இத்தர துல்ஹுவைசிரா அத்தமீமி, அதாவது துல்ஹுவைசிரா அல் யமானி என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி தர்ஜீவ் பண்ணிட்டு வரக்கூடிய இடம். ஆனாலும் ஒரு இஸ்னாதில் வருகிறது துல்ஹுவைசிரா அத்தமீமி என்று வருகிறது. அந்த பள்ளியில் ஒன்றுக்கு இருந்தவர் துல்ஹுவைசிரா தமீமி என்று வருது. வகான ஜாஃபியன் என்று சொல்லிட்டு அதாவது கடும்போக்குள்ளவராக இருந்தார். ஒ தமீமி, தமீமி யாரு தெரியுமா இப்னு ஹஜர் சொல்றாரு, ஹுவ ஹுர்கூஸ் இப்னு ஸுஹைர் அல்லதி ஸார பஅத ذلك மின் ரூஸில் ஹவாரிஜி, அதாவது ஹுர்கூஸ் இப்னு ஸுஹைர் ஸஅதி, அதாவது இந்த துல்ஹுவைசிரா அத்தமீமி என்றவர் வந்து ஹுர்கூஸ் இப்னு ஸுஹைர் அல்லதி ஸார பஅத ذلك மின் ரூஸில் ஹவாரிஜ், ஹவாரிஜ்களுடைய தலைமைகளில் ஒருவராக பிற்காலத்தில் மாறியவர் தான் இந்த தமீமி என்றவர் என்று இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் சொல்லுகிறார் என்று சொல்லி காட்டினார். சொல்லிட்டு இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன செய்றாரு, இந்த தமீமி வேறு யமானி வேறு என்றதை நிரூபிச்சுக்கிட்டு போறாரு பின்னால. ஆனா இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம், இது இப்னு ஹஜர் அஸ்கலானுடைய கடைசி முடிவா? இதுதான் இப்னு ஹஜர் அஸ்கலானி, அதாவது ஹுர்கூஸ் இப்னு ஸுஹைர் என்பவர் இந்த அதாவது துல்ஹுவைசிரா தமீமி தான், துல்ஹுவைசிரா தமீமியும் அவரும் ஒன்றுதான், இவர் ஹவாரிஜிகள் ஒருவராக இருந்தாரு, ஹவாரிஜிகள தலைமைகள்ல பிற்காலத்துல மாறினாரு, இதுதான் இப்னு ஹஜர் இறுதி முடிவா என்றத மௌலவி என்ன செய்யணும், அதே ஃபத்ஹுல் பாரியில தேடி பார்க்கணும். ஏண்டா இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபத்ஹுல் பாரியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாக எழுதிய ஒரு நூல். நீங்க பாருங்க அதே ஃபத்ஹுல் பாரியில் 12ஆம் பாகத்துல, இது முதலாம் பாகம், 12ஆம் பாகம் 292வது இலக்கத்தில் அத பக்கத்தில் அவர் சொல்றாரு, இந்த செய்தியை சொல்கின்ற நேரத்தில் وأخرجه الثعلبي ثم الواحد في أسباب النزول من طريق محمد بن يحيى الذهلي عن عبد الرزاق فقال ابن ذي الخويصرة التميمي وهو حرقوس بن زهير أصل الخوارج وما أدري من الذي قال وهو حرقوس. هذا என்ன சொல்றாருன்னா இப்னு ஹஜர் அஸ்கலானி இந்த துல்ஹுவைசிரா தமீமை பத்தி பேசிக்கிட்டு வராரு. அப்படி பேசிக்கொண்டு வரக்குள்ள சொல்றாரு சஅலபி அந்த இஸ்னாதுல சொல்றாரு ஹுர்கூஸ் இப்னு ஸுஹைர் அஸ்லுல் ஹவாரிஜ், இந்த துல்ஹுவைசிரா தமீமி ஹுர்கூஸ் இப்னு ஸுஹைர், ஹுர்கூஸ் இப்னு ஸுஹைர் யாரு, அஸ்லுல் ஹவாரிஜி, ஹவாரிஜிகளுடைய அசல்கள்ல ஒருவர் என்று சஅலபி அந்த இஸ்னாதுல சொல்றாரு. இப்னு ஹஜர் கேட்கிறாரு, ஒமா அத்ரி, எனக்கு தெரியாது, மனில்லதே கால வஹுவ ஹுர்கூஸ், இவர் ஹுர்கூஸ் என்பதற்கு யார் சொன்னார் என்பது எனக்கு தெரியாது, இவர் ஹுர்கூஸ் என்பது என்று யாரு சொன்னார் என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு இப்னு ஹஜர் அஸ்கலானி அதை நக்கது பண்றாரு. அதாவது யாரு ஹவாரிஜிகளுடைய தலைமைகளில் ஒருவராக மாறினாரோ அந்த ஹுர்கூஸ் இப்னு ஸுஹைர் தான் இந்த துல்ஹுவைசிரா தமீமி என்பதை எனக்கு தெரியாது, எப்படி எந்த அடிப்படையில் ஸஅலபி சொன்னார் என்றது தெரியாது, இந்த இஸ்னாதுல யார் இதை மொழிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. இப்னு லதீரும் அப்படித்தான் என்ன செய்யறாரு, சஹாபால தர்ஜுமா செய்திருக்கிறார் அப்படின்னு ஃபுல்லா என்ன செய்யறாரு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அதே கருத்தை மறுத்துரைக்கிறார். அப்ப என்ன விளங்கணும், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானுடைய கடைசி வார்த்தையெல்லாம் அந்த வார்த்தை, இதெல்லாம் பார்த்து விட்டு பின்னர் தான் நாங்க திட்ட தெளிவா என்ன சொல்றோம்டா, துஸ்துதையா வேறு, ஹவாரிஜிகளுக்கு மத்தியில் கொல்லப்பட்டவர் வேறு, அது துல்ஹுவைசிரா தமீமி வேறு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையிலிருந்து உருவாகும் என்று சொன்னாங்களே அந்த ஒரு நேரடியாக அந்த பரம்பரையில வந்த ஒரு துஸ்துதையா அவர் வேறு, அதே போல துல்ஹுவைஃபரா யமானி அவர் வேறு என்று நாங்கள் தெளிவாக அதை வைத்து தான் என்ன செஞ்சோம் சொன்னோம். ஆனால் மௌலவி அந்த இரண்டாவது இப்னு ஹஜ்ர் அஸ்கருடைய கருத்தை என்ன செய்யவில்லை, கண்டுகொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, அதே தொடர்ல இப்னு ஹஜ்ர் இப்ப நான் சொன்ன தொடர்லே சொல்றாரு, வஸஅம பஅதுஹும் அன்னஹு துல்ஹுவைஃபரா, சிலர் சொல்றாங்க என்னடா இவர் தான் துல்ஹுவைஸ்ராவை பொறுத்த வரைக்கும் சாரி அன்னஹு துல்ஹுவைஸ்ராவை பொறுத்த வரைக்கும் துஸ்துதையாவும் துல்ஹுவைஸ்ராவும் ஒன்றுதான் என்று சொல்றாரு. வலைஸ கதாலிக், அவ்வாறு அல்ல. இந்த அவ்வாறு அல்ல என்பது ஹுர்கூஸ் இப்னு ஸுஹைர் இவர பெயரும் அல்ல, துஸ்துதையாவும் அல்ல, இவர் பிற்காலத்தில் கொல்லப்பட்டாரே அவரும் அல்ல. வஅக்ஸரு மா ஜாஅ ذிக்ரு ஹாதல் காயில் ஃபில் அஹாதீஸ் முபஹமா, இவரை பத்தி கூடுதலா ஹதீஸ்ல வந்ததெல்லாம் முபஹமா தான் வந்திருக்குது. முபஹமாண்டா என்ன, தெளிவாக பெயர் சொல்லப்படாம மட்டும்தான் என்ன செய்திருக்கிறது வந்திருக்கிறது அப்படி என்று சொல்றாரு. அதனால இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்களுடைய தர்ஜீஹை முழுமையாக வாசிச்சோம். வாசித்தனால சொல்றோம் ஹவாரிஜிகளுக்கு மத்தியில் கொல்லப்பட்டவர் துஸ்துதையா துல்ஹுவைஸ்ரா தமீமி வேறு. அடுத்த மூன்றாவதாக துல்ஹுவைஸ்ரா யமானி பள்ளியில ஒன்றுக்கு இருந்தார் என்று சொல்றீங்களே அவரும் தமீமியும் வேறு, அவர் யமன் நாட்டை சேர்ந்தவர். இந்த வஹாபி இரண்டா பள்ளிக்குள்ளே உண்டு கிரிப்பாங்க, அதே போல என்னது இந்த தபித்தோடர்களுக்கு துவா கேட்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவர் யமன் நாட்டை சேர்ந்தவர். அப்ப யமன் நீங்க வந்து யமனை பாராட்டுறீங்களா, அப்ப யமன் நாட்டிலிருந்து வந்து ஒருத்தர் ஒன்றுக்கு இருந்திருக்கிறாரு, இவரை நீங்க விமர்சிப்பீங்களான்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லல. இப்ப அன்புள்ள சகோதரில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபத்துல் பாரியில் நீங்க பாருங்க, அதாவது இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி முதலாம் பாகம் 332, அதே போல என்னது முதலாம் பாகம் 333, இந்த இடங்கள் எல்லாம் இவர் துல்ஹுவைஸ்ரா யமானி அடிச்சு சொல்றாரு. மௌலவி சொல்றாரு இமாம் இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி நீதியான பார்வையில் ரெண்டு கருத்தை வைத்து விட்டு போய்விட்டார் அப்படின்றார். அப்படி இல்லை, ரெண்டு கருத்திலையும் இவர் நபித்தோழர் என்று நிரூபிக்கிறார். ஃபத்துல் பாரியில் இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி 7ஆம் பாகம் 49ஆவது இலக்கத்துல பக்கத்துல சொல்றாரு, அல் ஹதீதுல் ஆஷிர் 10ஆவது ஹதீஸ், ஹதீஸு அனஸ் அன்ன ரஜுலன் சஅல நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிஸ் ஸாஅதி ஹுவ துல் ஹுவைஸ்ரா அல் யமானி. நபி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டாரே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்களே, இந்த செய்தியில் இடம்பெறுவர் யார் தெரியுமா, துல் ஹுவைஸ்ரா அல் யமானி. துல் ஹுவைஸ்ரா அல் யமானி தான் வந்து இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள். எவர் பள்ளிக்குள்ள ஒன்றுக்கு இருந்தாரோ அதே நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கிறார்கள், மத்தஸ்ஸாஅ எப்பொழுது மறுமை நாள் ஏற்படும் என்று கேட்கிறார்கள் என்று இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி என்ன செய்றாரு, தெளிவா சொல்லிக்கொண்டு போறார். அன்புள்ள ஃபதல் முடிக்கோல எப்படி முடிக்கிறார் தெரியுமா, ஃபதல்ல. எனவே இது ஆதாரமாகிறது அலா அன்ன ஸாயில ஃபி ஹதீஸி அனஸ் ஹுவல் அராபி அல்லதி பால ஃபில் மஸ்ஜித். அரசரவிலான ஹதீஸ்ல மறுமை நாளை பற்றி கேட்டவர் அவர்தான் பள்ளியில் ஒன்றுக்கு இருந்த அந்த நபித்தோழர் என்பது தெளிவாகிறது. சுத்தம் என்ற பாடத்தில் தெளிவாக போச்சு, அன்னஹு துல் ஹுவைஸ்ரா அல் யமானி, அவர் துல் ஹுவைஸ்ரா அல் யமானி என்பது தெளிவாக போய்விட்டது என்று சொல்றார். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நீங்க என்ன செய்யணும், மௌலவி அவர்கள் முதலாவது நான் என்ன கருத்தின் அடிப்படையில் சொல்றேன்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ உங்களையும் சில சில வார்த்தைகள் அப்படி வரும், நான் அதெல்லாம் பெருசாக என்ன செய்ய மாட்டேன், வலியுறுத்தி சொல்ல மாட்டேன். காரணம் நீங்க வாய் தவறினது, ஆனா அதை நான் பொய்யென்று எனக்கு சொல்லலாம். ஆனா நீங்க பொய் சொல்லலைன்னா எனக்கு 100% தெரியும். நீங்க அதாவது தவறித்தான் அதை என்ன செய்றீங்க சொல்லுறீங்கன்னு சொல்லு, அதாவது திட்ட தெளிவான சில விஷயங்கள் தவறித்தான் நீங்க சொல்றீங்கன்னு நான் சொல்லுவேன். பொய், இது பொய் என்று நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப துல்ஹுவைஸ்ரா அல் யமானிய இப்னு ஹஜர் நீதியான பார்வையில சொல்லிட்டு போனான்னு சொன்னீங்களே, இப்ப இப்னு ஹஜர் சொல்றாரு இவர் வந்து யமன் நாட்டை சேர்ந்தவர், இவர் தான் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து மறுமை நாள் சம்பந்தமாக கேள்வி கேட்டவர், இவர் நபித்தோழர் என்று சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க, இப்னு ஹஜர் தர்ஜீஹ் பண்ணலையா இதை? அப்ப இதை நீங்க மறைச்சீங்களா இல்லையா? மறைக்கல, நீங்க படிக்கல, வாசிக்கல, தேடல, மேலோட்டமாக நீங்க என்ன செஞ்சீங்க எடுத்து சொல்லிக்கொண்டு போனீங்க. இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி ஒரு முடிவை நாங்க சொல்றோம், அதை பார்த்து போட்டு தான் என்ன செஞ்சோம் அந்த முடிவை சொன்னோம் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் சுருக்கமாக தான் சொல்லிக்கொண்டு போறேன். மேலதிகமான விஷயங்கள் நாங்கள் விவாதத்தில் சந்திச்சு இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அடுத்ததாக வந்து நஜித் சம்பந்தமா வார நேரத்தில் நிறைய என்ன செய்யறாரு தவறு விடுகிறார். நான் நஜித் சம்பந்தமா பேசின அந்த சீடியை நீங்க ஃபுல்லா கேட்டு பாருங்க. நீங்க மெயினாக வந்து கொஞ்சம் போட்டு காட்டுறீங்க, உங்களுக்கு தேவையான அந்த முக்கியமான அந்த மறுப்பு சொல்ல வேண்டிய இடத்த முழுமையா போட்டீங்க, அதுல நான் குறை சொல்லவில்லை. ஆனா முழுமையாக நீங்க நஜிதுடைய அந்த செய்தி அப்படி போட்டு காட்டினா மக்களுக்கே அந்த இடத்துல விளங்கிடும். நான் நஜிதை ஒரு நாளும் நஜித் என்ற சொல்லை ஈராக் என்று சொல்லவில்லை. நஜித் என்ற சொல்லை ஈராக், அதுல பாருங்க, நஜித் என்றால் மேட்டு நிலம். நான் சொல்றேன், அதுல நஜித் என்றால் மேட்டு நிலம். ஈராக்குடைய முற்பகுதியில் இருந்து ஓமானுடைய வட போர்டர் இருக்குது அது வரைக்கும், அதாவது கிழக்கு சவுதியுடைய டோட்டல் கிழக்கு உள்ள பகுதியும் மேடாகத்தான் இருக்கும், கரையோரம் சேராத பகுதியெல்லாம் மேடாகத்தான் இருக்கும். அதான் நஜிதெண்டா கருத்து. நஜிதெண்டா அனைத்து கிழக்கையும் அது குறிக்கும் நஜித் என்றது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நஜிதில் எதை சொன்னார்கள் என்று நாங்கள் எப்படி முடிவெடுக்கணும் என்று சொன்னால், ஹதீஸ்ல வார வார்த்தையை வைத்து தான் முடிவெடுக்கணும். முதலாவது நஜித் என்ற சொல்லுக்குரிய அர்த்தத்தை நான் என்ன செய்றேன், சொல்லி விடுகிறேன். சொல்லிட்டு நஜித் என்ற நஜிதை சுட்டி காட்டுவதற்கு ஹதீஸ்ல வந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இந்த ஹதீஸ் என்னத்துக்கு முன் வச்சாங்க, அது முதல் முக்கியம். ஹதீஸ் என்னத்துக்கு முன் வச்சாங்க பாருங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில் 1037. திருப்பி சொல்ல வேண்டிய அத்தனை நான் அத்தனை அழகா அதுல சொன்னேன். எப்படி அதாவது இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, யா அல்லாஹ் எங்கட சிரியாவுக்கு பரக்கத்து செய், எங்கட யமனுக்கு பரக்கத்து செய், காலு வ ஃபீ நஜிதினா எங்கட நஜிதுக்கும் பரக்கத்து செய்ய மக்கள் சொன்னார்கள். கால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, யா அல்லாஹ் எங்கட யமனுக்கும் எங்கட சிரியாவுக்கும் பரக்கத்து செய். மறுபடி சொல்றான் காலு வ ஃபீ நஜிதினா, எங்கட நஜிதுக்கும் பரக்கத்து செய்யு துஆ கேக்க சொல்றான். கால ஹுனாக ஜலாசில் வல் ஃபித்னு வ பிஹா யத்ரு கர்னு ஷைத்தான், அங்கிருந்து தான் என்னது குழப்பங்கள் உருவாகும், அங்கிருந்து தான் ஷைத்தானுடைய கொம்பு உருவாகும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த நஜித் என்று வருது. இப்ப இந்த நஜித் என்று சொன்னாலே முதலாவலங்கணும் சவுதியிலே கிழக்கு தான் டோட்டலியா குறிக்கும். நீங்க சொல்ற ரியாதை குறிக்கும், நீங்க சொல்ற பஹ்ரைனை குறிக்கும், நீங்க சொல்ற பாரசீகத்தை குறிக்கும், எல்லாம் குறிக்கும். மௌலவி ஒன்று சொன்னார், இஸ்லாம் இல்லாத இடத்தை எப்படி குறிக்கும் கேட்டாரு. சுபஹானல்லாஹ், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, எங்களது சிரியாவுக்கு பரக்கத் செய்றாங்க. சிரியாவுக்கு இஸ்லாம் போயிருந்ததா? சிரியாவுக்கு இஸ்லாம் ரசூலுல்லாஹ்வோட காலத்துல போய் இஸ்லாமிய ஆட்சி அங்க ஏற்பட்டு எப்படி அப்ப யோசிக்கிறார் மௌலவி. யோசிக்கணுமே, எப்படி நீங்க சொல்ற மாதிரி போகலையோ அதே மாதிரி சிரியாவுக்கும் போயிருக்கலையே, அப்ப சிரியாவுக்கு பரக்கத்தை செய்ய எப்படி துஆ கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அது மட்டுமல்ல மௌலவிய சொன்னாரு, ஈராக்கிலும் ஃபித்னா வரும் தனி ஹதீஸ் என்றாரு. அப்ப ஈராக்குக்கு இஸ்லாம் போயிருந்ததா? எனக்கு கேட்ட அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாமா இல்லையா? ஈராக்கிலும் ஃபித்னா போகும்ன்றது தனி ஹதீஸ், நஜிதுக்கு ஃபித்னா வரும்ன்றது தனி ஹதீஸ்ன்றீங்க. அப்ப ஈராக்கிலிருந்து ஃபித்னா வரும்ன்றது தனி ஹதீஸாக இருந்தால் ஈராக்குக்கு அப்ப இஸ்லாம் போயிருந்ததா? அதுலயும் பரக்கத்தை பத்தி கேளுங்கன்னு வருது. அப்ப அந்த இடத்துல புரிஞ்சுக்கொள்ளணும் நீங்க, அதாவது அதான் நீர் இந்த சரிகண்ட முறை வந்து ஒரு பிழையான ஒரு முறை. அடுத்தது கேளுங்க, நஜித் என்றா இப்ப என்ன? சவுதி கிழக்கு நஜித் என்றா எது, எதை குறிக்கிறது? ஈராக்குடைய வாசல் இருந்து ஓமானுடைய போர்டர் வரைக்கும் மேட்டு நிலங்கள். இந்த மேட்டு நிலங்கள் எதை குறிக்கிறது நம்ம அடையாளம் காணணும் சொன்னேன். இதே அப்துல்லா இப்னு உமருடைய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 3104 இலக்கத்தில் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீபன் உரை நிகழ்த்த எழுப்பினார்கள். அஷார நஹ்வ மஸ்கனி ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய மஸ்கனை அப்படி நோக்கி சுட்டி காட்டினார்கள். இவர் என்ன சொல்றாங்க, நஹ்வ மஸ்கனி ஆயிஷா, ஆயிஷாவுடைய வீட்டை சுட்டி காட்டவில்லை, நான் தான் சொல்றேன் ஆயிஷா நான் வீட்டை சுட்டி காட்டவில்லை என்று சொல்லி. அந்த வார்த்தையில வச்சு நீங்க மொழிபெயர்க்க வேணாம். நாங்களும் அந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்ல வந்தோம் தெரியுமா, இந்த ஆயிஷா ரதியுல்லாஹ்வோட வீட்டை சுட்டி காட்டவில்லை, ஷியாக்கள் ஆயிஷாவோட வீட்டை சுட்டி காட்டுறதாக சொல்கிறார்கள். அதிலே நான் சொல்றேன், ஷியாக்கள் ஆயிஷா ரதியுல்லாஹ்வோட வீட்டை சுட்டி காட்டினா சொல்றாங்க, ஏண்டா முதல் யுத்தம் ஜமல் யுத்தம் அங்கிருந்து தான் நடந்தது, அதுல இருந்து சில பிரச்சனைகள் உருவாகுச்சு என்று சொல்லி அத்தனை ஃபித்னாக்கு ஆயிஷா ரதியுல்லாஹ் தான் காரணம் என்று ஷியாக்கள் சொல்றாங்க. ஒரு நாள் ஆயிஷா ரதியுல்லாஹ்வோட வீட்டை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டவில்லை நானே சொன்னேன். அதுல இவர் மறுப்பு சொல்றாரு எப்படி தெரியுமா, ஆயிஷா ரதியுல்லாஹ்வோட வீட்டை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டவில்லை, நஹ்வ மஸ்கனி ஆயிஷா. அன்புள்ள சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜிதை சுட்டி காட்டினாங்களா இல்லையா? இந்த நஜிதை சுட்டி காட்டுகின்ற நேரத்தில் பல செய்தி வருது. அதில் நஹ்வ மஸ்கனி ஆயிஷா, ஆயிஷா ரதியுல்லாஹ்வோட வீட்டை நோக்கின மாதிரி என்ன செய்றாங்க, சுட்டி காட்டுகிறார்கள். ஆயிஷா வீட்டை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டவில்லை. ஹுனா அல் ஃபித்னா மின் ஹைது யத்லு கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு அங்கதான் முளைக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஹுனா இங்கே என்னாங்க சொன்னது. ரசூலுல்லாஹ் கிழக்கு செய்த காட்டி எப்படி விளங்குறோம். இன்னொரு ஹதீஸ பாருங்க, சஹீஹுல் புகாரில் 3279 இலக்கம். இதே அப்துல்லா இப்னு உமர் தான் அறிவிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் கிட்ட நாஃபி, அப்துல்லா இப்னு தீனார் போன்ற நிறைய பேர் அறிவிச்சுக்கிறாங்க இந்த செய்தியை. யுஷீரு இலல் மஷ்ரிக், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழக்கை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், ஹா இன்னல் ஃபித்னத ஹா ஹுனா, இன்னல் ஃபித்னத ஹா ஹுனா மின் ஹைது யத்லு கர்னு ஷைத்தான், இங்கிருந்து ஷைத்தானுடைய கொம்பு உருவாகும், இங்கிருந்து ஃபித்னா உருவாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழக்கை சுட்டிக்காட்டி சொன்னார்கள். இந்த இடத்துல கிழக்கை சுட்டிக்காட்டி சொன்னார்கள். அதே போல நஹ்வ மஸ்கனி ஆயிஷா, ஆயிஷாவோட ரசூலுல்லாஹ் ஆயிஷாவோட வீட்டை சுட்டிக்காட்டி சொன்னார்கள். அப்படி என்று என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க நஜித். அடுத்தது பாருங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கிழக்கை சுட்டிக்காட்டி சொன்ன செய்தி புகாரில் 7093, அதே போல முஸ்லீம்ல 2905, இப்படி எல்லாம் வருது. கிழக்கு நஜித் ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹா அந்த திசையை நோக்கி இதெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தை சுட்டி காட்டுகிறார்கள். இப்ப நீங்க பாருங்க, முஸ்னத் அஹ்மதுல வருது. இதே அப்துல்லா இப்னு உமர் ரதியுல்லாஹு அன்ஹு ரிவாயத் தான் மௌலவி என்ன செஞ்சார், ரெண்டு ஹதீஸ் ஆக்கினார். ஒரே ஹதீஸ் தான். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்துல வருது, முஸ்னத் அஹ்மதுல 6302 இலக்கத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை சுட்டி காட்ட கண்டேன். யுஷீரு பியதிஹி யா உம்முல் இராக், இராக்கை சுட்டி காட்டி, ஹா இன்னல் ஃபித்னத ஹா ஹுனா, ஃபித்னா இங்கிருந்து தான் உண்டாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்படின்னு வருது. ரசூலுல்லாஹ் மௌத் வரைக்கும் ஈராக்குக்கு இஸ்லாம் போச்சா? இஸ்லாம் போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல தான் ஃபித்னா வரும் என்று சுட்டி காட்டுகிறார்கள். அப்பொழுது மஜூசிகளுடைய ஆட்சி அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். பஹ்ரைன், அதாவது இன்றைய பஹ்ரைன் வேற, அன்றைய பஹ்ரைன் வேற. பஹ்ரைன் என்றது வந்து அன்றைக்கு சவுதியுடைய கிழக்கு பகுதியுடைய ஓரங்கள் எல்லாம் குறிக்கும் அன்றைய பஹ்ரைன் எல்லாம். அபு உபைதாவுக்கு பஹ்ரைனிலிருந்து, அபு உபைதா பஹ்ரைனிலிருந்து கனிமத்தை கொண்டு வந்தார் செய்தியில் இந்த பஹ்ரைன் அல்ல, சவுதியுடைய கிழக்கு அதை குறிக்கும். அப்ப என்ன புரிஞ்சு கொள்ளணும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராக்கை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள். இராக்கை சுட்டிக்காட்டி சொன்னாங்க முஸ்லிம் அஹ்மது வருது. மௌல என்ன செய்யறாங்க? ஈராக்குடைய சப்ஜெக்ட் ரெண்டுக்கும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரெண்டு ஒன்று தான். சஹீஹ் முஸ்லிம்ல இன்னொரு தெளிவான செய்தி வருது பாருங்க, 2905 இலக்கத்துல வருது. எப்படி என்று சொன்னால், அதாவது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் சாலிம் சொல்றார், யா அஹ்லல் இராக், இவர்தான் இந்த செய்தி அறிவிச்சவர். இந்த செய்தியை நான் ஏற்கனவே சொன்ன ஈராக் என்ற செய்தி, இந்த செய்தி அறிவிச்சவர். இதுல பாருங்க, அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் சொல்றாரு, யா அஹ்லல் இராக், ஈராக் வாசிகளே, மா அஸ்அலகும் அனிஸ் ஸகீரா வ அர்கபகும் லில் கபீரா. என்னப்பா நீங்க சிறிய விஷயங்களை பத்தி நிறைய கேக்குறீங்க, பெரிய பாவங்களை எல்லாம் செய்றீங்க. சமிஅத்து அபி அப்துல்லா இப்னு உமர் யகூல், அப்துல்லா இப்னு உமர் என் தந்தை சொல்ல நான் கேட்டேன். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் சொன்னதாக, அவர் கேட்டதாக, இன்னல் ஃபித்னத தஜீஉ மின்ஹா ஹுனா, ஃபித்னா என்பது இங்கிருந்து தான் வரும் என்று சொன்னார்கள். வ அவுமா அபி யதிஹி நஹ்வல் மஷ்ரிக், நபி அவர்கள் கிழக்கை சுட்டி காட்டினார்கள். ஈராக் வாசிகளே என்று சொல்றாங்க. நல்லா கேட்டுங்க, ஈராக் இங்க ஹதீஸ்ல கிழக்கு வருது. ஹதீஸ்ல நபியவர்கள் கிழக்கை சுட்டி காட்டி சொன்னார்கள், ஃபித்னா இங்கிருந்து தான் வரும் என்று சொன்னார்கள் ஈராக் வாசிகளே என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப கிழக்கை சுட்டி காட்டினார்கள் என்ற ஹதீஸ்ல இருந்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் இந்த செய்தி அறிவிக்கிறார். அவருக்கு என்ன விளங்குது? கிழக்கை சுட்டி காட்டினார்கள் ஈராக் வாசிகள்கிட்ட சொல்றாங்க. ஈராக் வாசிகள்கிட்ட சொல்றாங்க எப்படி தெரியுமா? அதாவது ரசூலுல்லாஹ் கிழக்கிலிருந்து மின் ஹைது யத்லு கர்னு ஷைத்தான், இங்கிருந்து தான் ஃபித்னா வரும் என்று சொன்னார்கள். எனவே கிழக்கு ஈராக் வாசிகளே நீங்க கவனமா இருந்துங்கன்ற மாதிரி என்ன செய்றாரு சொல்றாரு. மா அஸ்அலகும் அனிஸ் ஸகீரா வ அர்கபகும் லில் கபீரா, நீங்க கேள்வி சின்ன விஷயங்களுக்கு நிறைய கேட்கறீங்க, பெரிய பாவங்களா நிறைய செய்றீங்க. ஈராக் வாசிகளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழக்கிலிருந்து தான் ஃபித்னா வரும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நீங்க யோசிக்கணுமா இல்லையா? இந்த இடத்துல இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவியே என்ன செய்யறாரு? ஈராக்கை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், ஏன் நம்ம வந்து இதை என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனைக்குரிய செய்தியாக மாற்ற வேண்டும். நாங்கள் ஒரு நாளும் நஜிதிலிருந்து ஃபித்னா வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்லிவிட்டு போயிருந்தால் நிச்சயமாக நஜிதிலிருந்து ஃபித்னா வரும் என்று அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டிருப்போம். அதுல எங்களுக்கு நஜித் என்று எதெல்லாம் குறிக்கும் அத்தனை நஜித் தான். இதுல நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, ஈராக் வாசிகளோட ஃபித்னா என்று சொல்லி என்ன செய்றீங்க? அது வேறு, இது வேறுன்றீங்க. ஆனா மஷ்ரிக், கிழக்கிலிருந்து ஃபித்னா வரும் என்ற ஹதீஸை எடுத்து காட்டி இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க தெரியுமா? உங்களை குறிக்கிறது என்ற மாதிரி என்ன செய்யறாங்க அந்த ஹதீஸ் சொல்றாங்க. முஸ்லிம்ல 2905 இலக்கம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு தவறான ஒரு விஷயம். அவர் என்ன செய்தாரு? மாறி அதை விளங்கப்படுத்தினார். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம், நான் அதாவது மௌலவி அவர்கள் மேலோட்டமாக ஒரு ஈடுபாடு இல்லாம தான் பேசுறாங்கன்றதுக்கு ஆதாரம் என்னன்னா, 2 இடத்துல மௌலவி என்ன செய்யறாருன்னா, ஈராக் வந்து மதீனாவுக்கு தெற்கில் இருக்குன்றார். ஈராக் வந்து மதீனாவுக்கு தெற்கில் இருக்குன்றார். இப்போ மக்கள் அவர்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்கல, நான் எப்படி விளங்குறது அவங்கள? நீங்க வேர்ல்ட் மேப்பை எடுங்க, வேர்ல்ட் மேப்பை எடுத்து பாருங்க, மதீனாவுக்கு தெற்கிலையா ஈராக் இருக்கேன்? ஒரு வழிதான் இருக்குது, வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கெல்லாம் மாறி போட்டா, கிழக்குல தெற்க போட்டா சிலதில் அதுல வரும். அன்புள்ள சகோதரர்களே, 2 இடத்துல, ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகி சொல்றேன்னு வைங்களேன், 2 இடத்துல சொல்றாரு ஈராக் வந்து மதீனாவுக்கு தெற்கில இருக்குது. மதீனாவுக்கு தெற்கில யமன் விளங்கிட்டானே, அப்ப தென்கிழக்கில வரைக்கும் ஓமான் துபாய் கட்டார் இந்த மாதிரி இருக்குது. அப்ப கிழக்கு மேற்கிழக்கு பஹ்ரைன் விளங்கிட்டா, பஹ்ரைன் இந்த ரியாத் சவுதி எடுத்துக்கிட்டா ரியாது என்னது, அப்படியே தொடர்ந்து நீங்க அப்படி போனீங்கன்னா ஈராக்கு தப் அந்த மாதிரி இடங்கள்லாம் இதெல்லாம் வரும். நீங்க என்ன செய்றீங்க? மதீனாவுக்கு தெற்குல. அப்ப மக்களுடைய சிந்தனையில என்ன இருக்கும்? ஓஹோ, கிழக்கு ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டிக்கிறாங்க, அப்ப கிழக்குல ஈராக்கே இல்லையே அதானே அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களா இல்லையா? நீங்க தெற்கு தெற்குன்றீங்களா, இது பேசிக்கா இல்லையா? ஒரு மெப்ப பார்த்தோன்னே ஈஸியா விளங்குற விஷயம். இந்த ஈஸியாக விளங்குற விஷயத்தை கூட நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அப்படி என்ன தெரியுமா, நீங்கள் அந்த மேலோட்டமாக வாசிட்டு வந்து பேசுகிறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன செய்தில்லை, அது வருவதில்லை. கிழக்கில் தான் ஈராக் இருக்குது, கிழக்கில் தான் ரியாத் இருக்குது, கிழக்கில் தான் பஹ்ரைன் இருக்குது, கிழக்கில் தான் ஈரான் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழக்குன்னு சுட்டி காட்டினா எல்லாம் தான், அப்படி தான் நம்ம விளங்குவோம். ஆனால் கிழக்கை ஈராக் என்று புரிந்து கொண்ட ரெண்டு செய்தி முஸ்னத் அகமதில் வாரதுனால அது ஈராக்கை தான் குறிக்கும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மௌலவி இன்னும் ரெண்டு செய்தி சுட்டி காட்டினார். சஹீஹ் புகாரில் 3302 இலக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபீஆ முதல் இந்த ரெண்டு அதாவது கோத்திரத்திலிருந்தும் அதாவது இந்த ஃபித்னா உருவாகும் அப்படின்னு ஹைது யத்லு கர்னா அஷைத்தான் ஃபி ரபீஅத வ முதர் ரபியா கோத்திரத்திலிருந்தும் முதர் கோத்திரத்திலிருந்தும் சைத்தானுடைய கொம்புகள் உருவாகும் அப்படின்றாங்க. இது ஒரு எனது ஒரு பெரிய ஒரு வாதமாக வராது. யாருக்கு? இந்த முகமது அப்துல் வஹாபுடைய பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு வாதமாக என்ன செய்யாது, வராது. ஏன்னு சொன்னால் சஹீஹுல் புகாரியிலே பல இடங்கள்ல வருது, அஹ்லுல் மஷ்ரிகி யௌமஇதி மின் முதர் முகாலிஃபூன லஹு, அன்றைய தினம் எனது அந்த கிழக்குவாசிகள்ல உள்ள முதர்கள் வந்து ரசூலுங்களுக்கு முரண்பட்டு இருந்தாங்க. இன்னொன்று விளங்குங்க, முதற் கோத்திரம் வந்து சஹீஹுல் புகாரில் 3491 இலக்கத்துல பாருங்க, ஜெய்னப் பின்து அபி சலமா, அபு சலமாவுடைய மகள் ஜெய்னப் பின்து அபி சலமாய்க்கு தானே, அவ சொல்றா குலைப் இப்னு வாயில் என்றவருக்கு சொல்றா, அவட்ட கேட்கிறான் குலைப் இப்னு வாயில், அரஐதி நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகான மின் முதர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதற் கோத்திரத்தை சேர்ந்தவரா அப்படின்னு நான் கேட்டேன். காலத் ஃபமிம்மன் கான இல்லா மின் முதர் மின் பனி நபர் இப்னு கினானா, ரசூலுல்லாஹ் வேற எங்கிருந்து வந்தவங்க, முதற் கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதற் கோத்திரத்திலிருந்து ஃபித்னா வரும்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னாவா? எப்படி அந்த ஹதீஸை நீங்க விளங்குவீங்க? இது வந்து புகாரில 3491 இலக்கத்தில் உள்ளது. முதற் கோத்திரத்தை ரபியா கோத்திரத்தை சொன்ன செய்தி வேறு, நஜித் சம்பந்தமா சொன்ன செய்தி என்னது வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் வந்து அதாவது யாரு, இந்த முகமது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் தமீம் கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீம் கோத்திரத்தை பாராட்டி சொல்லிக்கிறாங்களே, ஹும் அஷத்து உம்மத்தி அல தஜ்ஜால், தஜ்ஜாலுக்கு மிகவும் கடுமையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பனு தமீம் கோத்திரத்தினர்கள். சதகாத்து கௌமி, என் சமூகத்துடைய சதகா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அத்கைஹா ஃபஇன்னஹா மின் வலதி இஸ்மாயில், ஒரு இஸ்மாயிலுடைய பிள்ளைகள் உள்ளவர்கள் விடுதலை செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தமீம் கோத்திரத்தில் உள்ளவங்களை பத்தி சொல்ற செய்திகள் புகாரி 2543 வருது. அப்ப இதை வச்சு நீங்க பாராட்ட ஏற்றுக்கொள்வீங்களா? தமீம் கோத்திர சொல்லாம் பாராட்டிக்கிறாங்களா? அப்ப முகமது அப்துல் வஹாபுடைய கொள்கை சரியாண்ட உடனேயே மௌலவி என்ன சொல்றாரு தெரியுமா, ஒரு கவும பாராட்டினா அதுல உள்ளவங்க எல்லாரும் நல்லவன் அர்த்தம் அல்ல. சிரியாவை பாராட்டினா அதே போல என்னது இந்த சிரியாவை பாராட்டினா உள்ளவங்க எல்லாம் நல்லவன் அர்த்தம் அல்ல. நான் குறைஷிகளை விரும்புறேன் ரசூலுல்லாஹ் சொன்னா குறைஷி எல்லாம் நல்லவன் அர்த்தமா? அபூஜஹல் இல்லையா, அபூ லஹப் இல்லையான்னு கேட்கிறேன். அன்புள்ள சகோதரர்களை சொல்லிட்டு சொல்றாரு, அதை மௌலவி சொன்னாரு அப்படின்னு சிம்பிளா முடிச்சாரு. நான் ஆரம்பத்திலே அழகாக சொன்னேன், தெளிவாக சொன்னேன், முகமது பின் அப்துல் வஹாபுடைய பிரச்சாரத்துக்கும் எங்களுக்கும் உள்ள சம்பந்தம் கொள்கை சம்பந்தம், மற்றபடி அவர் ஹம்பலி மதகபை சேர்ந்தவர். அப்படி சொல்லிட்டே நீங்க 10 நிமிஷம் அவரை பற்றி பேசுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், 20 நிமிஷமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் ஒரு அவதூறு வந்தா, அவரை பற்றி தவறான கருத்து வந்தா, அவரு தான் ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள் என்று கருத்து வந்தா, அவரை நீங்க எங்களோட சம்பந்தப்படுத்தி பேசிட்டீங்கன்னா அது பிழை என்று வழங்கப்படுத்துற கடமை எங்கிட்ட இருக்குது. மற்றபடி முகமது பின் அப்துல் வஹாபை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹம்பலி மதகபை சேர்ந்தவர்கள், ஹம்பலி மதக பிரச்சாரகராக அந்த விஷயத்தில் நாங்கள் 100% அவரோடு என்ன செய்கிறோம், எதிர்ப்பாளராக நாம் இருக்கிறோம், மதகபுவாதிகளாக நாம் இருக்க விரும்பவில்லை. அப்படி தெளிவாகவே நாங்கள் எதிர்த்து அதில் சொல்றோம். இன்னொன்று சொன்னோம், இது இந்த தமீம் கோத்திரத்தை பற்றி பாராட்டி வந்த எந்த செய்தியும் நாங்கள் சொல்ல மாட்டோம், முகமது பின் அப்துல் வஹாப் அவர்கள் சரியான கொள்கையில் இருக்கிறாரத்துக்கு இது ஆதாரம் என்று சொல்ல மாட்டோம். நான் தெளிவாக சொல்றேன். சாமை பற்றி நபியர்கள் பாராட்டினால் நான் கேட்டேன், முகமது பின் அப்துல் வஹாப் அவர்கள் நஜிதிலிருந்து வந்தவர்கள் விமர்சிக்கிறீங்களே, அப்போ முகமது பின் அப்துல் வஹாப் அவர்கள் இப்னு தைமியாவிடத்திலிருந்து தான் தன் கொள்கைகளை எல்லாம் என்ன செய்தாரு எடுத்தாருன்னு நீங்க சொல்றீங்க. அவர் தன் கொள்கைகள்லாம் இப்னு தைமியாவிடத்திலிருந்து தான் எடுத்தாருன்னு சொன்னா இப்னு தைமியா சிரியா தானே, அப்ப சிரியால ரசூலுல்லாஹ் பாராட்டி துவா கேட்டீங்களா இல்லையா? அப்ப சிரியாவை பாராட்டி ரசூலுல்லாஹ் துவா கேட்டீங்களாங்களே, அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க என்றதுக்கும் பதில் சொல்றாங்க, அது இப்னு தைமியா சிரியாவை பாராட்டத்துக்காக வேண்டி சிரியா உள்ளவங்க எல்லாம் நல்லவங்க அர்த்தம் இல்ல. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நஜித் ஹதீத முன் வச்சு எங்களையே பிள்ளை சரி பேச வரவானோ விளையிட்டா, தமீம் கோத்திரத்தை முன் வச்சு நாங்க சரிபில பேச வரமாட்டோம். எது சரியோ அது சரி, எது பிள்ளையோ அது பிள்ளை, அப்படி பேசுங்க. அப்படி பேசாம நஜிதண்டத்தை நீங்களா முன் வச்சுட்டு நான் அதுல பாராட்டினால் அதுல கெட்டவர் இல்லைன்னு அர்த்தம் அல்ல, அதே போல விமர்சித்தால் அது நல்லவர் இல்லைன்னு அர்த்தம் அல்ல. நான் சொன்னேன், நீங்க அதை எடுக்காம இதுக்கு நம்ம எடுத்திருக்கவே மாட்டோமே, நீங்க எடுத்ததுனாலதான் நம்ம எடுத்தோமே. அப்ப அதுல சரியாக நீங்கள் இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. அப்ப பொய் நபி வந்து முஸ்லிமத்துல் கர்தாப் வந்து அந்த பகுதியில் தான் உருவாகினார் சொன்னா அஸ்வதல் அனசி யமன்லிருந்து உருவாகினார். பொய் நபி கவ்பாவை உடைச்சவன் யமன்லிருந்து தான் வந்தான். இப்படியே நம்ம அதை விளங்கிக்கிறது. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அதே போல ரசூலுல்லாஹ் நஜ்தி நாடு துஆ கேட்கல அது வந்து ஈராக்கை எப்படி குறிக்கும், ஈராக்கை எப்படி குறிக்கும், ஈராக்ல முஸ்லிம்களே இல்லை, அப்ப சிரியாவை எப்படி குறிக்கும், சிரியால முஸ்லிம்களா இருந்தாங்க. இப்ப என்ன பேசுறீங்க, எதை யோசிச்சு பேசுறீங்க, வசன நடைக்காக நீங்க பேசுறீங்களா? இப்ப விவாதம் ஒன்றுல சந்திச்சோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அழகான முறையில் நீங்க எப்படி கிழக்க தெற்குக்கு போடுறீங்க, இந்த அதாவது இந்த ஈராக்க தெற்குக்கு போடுறீங்க, எப்படி போடுறீங்க நீங்க உண்மையில நான் சொல்லல, மக்களை திசை திருப்பறதுக்காக அதை சொன்னா நான் சொல்லவே மாட்டேன். நீங்க தெரியாம தான் சொன்னீங்க, அல்லது ஒரு ஈடுபாடு இல்லாம சொன்னீங்க, மெப்புகள்ல ஒரு ஈடுபாடு இல்லாம சொன்னீங்க. மக்களை திசை திருப்பி சொன்னா நான் சொல்லவே மாட்டேன். நீங்க சொன்னது மாதிரி நீங்க ஒரு ஈடுபாடு இல்லாம அதை சொல்லிட்டீங்க. நான் உண்மையை சொல்வதாக இருந்தால் வேணுமென்றோ பார்க்காமலோ பேசவில்லை, நீங்க சுட்டி காட்டினீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்றேன், நான் அது பிழையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனா நான் பார்த்த அளவுல நீங்க என்ன செய்யல, அந்த மாதிரி எதுவும் செய்ய நிறைய தேடிக்கிறீங்க, ஆனா முடிவுகளுக்கு நீங்க வருகின்ற நேரத்தில் முறையான முறையில் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது வந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இந்த நஜிதோடு சம்பந்தப்பட்ட விஷயம் சுருக்கமாக நான் இது பேசியிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டும் என்பதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கு நான் பேசுவேன். இன்ஷா அல்லாஹ் முடியாத விஷயங்கள் நான் தொடராக இன்னும் 2-3 தொடர்களில் அதை பேசி முடிப்பேன். ஏன்னா நிறைய செய்திகள் இருக்கின்றன. அடுத்ததாக வந்து மிக முக்கியமான அம்சம், என்னை பொய் சொல்றாரு என்று சொன்ன விஷயத்துல உண்டு அந்த ஃபத்துல் பாரியில ஹவாரிஜுகளோட மரணிக்க ஹவாரிஜுகளுக்கு சம்பந்தமே இல்லை என்று மோடி பச்சை பொய் சொன்னார் என்று. நான் வந்து ஹவாரிஜுகள் யார், ஹவாரிஜுடைய தலைமைகள் யாருன்னு ஆய்வு செய்யற இடத்துல அங்க இல்லை. நான் வந்து சஃபான் நஜாயிக்கும் அஹமது மஹலரி 2 மௌலைமாருக்கும் மறுப்பு சொல்ற இடத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்ற கருத்தை வச்சுதான் அதுக்கு மறுப்பு சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்ப அதை எடுத்து நீங்க பார்க்காம வெறுமனை நான் ஹவாரிஜுகளை ரிசர்ச் பண்ற மாதிரி சொல்றீங்க. நீங்க முடிஞ்சா அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டவர் துஸ்துதையா என்று கொல்லப்பட்டவர் துல்ஹுவைஸ்ரா தமீமி தான் என்று சொல்லுங்க. அப்ப ஹவாரிஜுகளுக்கு அவங்களும் சம்பந்தம் என்று சொல்லுங்க. இல்லை ரசூலுல்லாஹ் காலத்தில் ஹவாரிஜுகள் உருவாகிவிட்டாங்கன்னு சொல்றீங்களா நீங்க? ரசூலுல்லாஹ் காலத்தில் ஹவாரிஜ் என்ற பிரிவு நபியர்கள் வாழ்ற காலத்திலேயே முதல் பிரிவு தோன்றிவிட்டது. 73 ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் காலத்திலே தோன்றிவிட்டது என்று சொல்லுங்க. அபூபக்கர் காலத்திலே தோன்றிவிட்டது என்று சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஃபித்னாவுக்கும் உமருக்கு இடையில் ஒரு பாபரிக் என்று சொன்னாங்களே அதுக்கு என்ன விளக்கம்? ஹவாரிஜுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த அடிப்படையில் சொன்னேன். இல்லைன்னா நானே அந்த ஹதீஸ்ல சொல்றேன், இவர்கள வந்து சிலர் இருப்பாங்க அவங்க வந்து தொழுகை என்ன செய்வார்கள், குறையாக பார்ப்பார்கள், நோன்பை குறையாக பார்ப்பார்கள், அதே இடத்துல சொல்லுகிறேன். அப்ப நீங்க வந்து அது தவறா என்ன செஞ்சீங்க விளங்கப்படுத்தி ஃபத்துல் பார்ல இல்லாத சொல்றதாக சொல்லி, அல்லது சாரம் பாததாலிக்கம் என்று ஊசில் ஹவாரிஜி ஹவாரிஜிகள் தலைமையில் ஒருவராக மாறினார்னு ஹுர்கூஸ் இப்னு ஸுஹைர் சஹதியை சொல்லி காட்டுறீங்க. அதே போல ஹஜல் அஸ்கலானி 12ஆம் பாகத்துல எனக்கு தெரியாது யாரு ஹுர்கூஸ் இப்னு ஸுஹைர் சஹதி என்று சொன்னவர் யாருன்னு எனக்கு தெரியாது என்று இப்னு ஹஜர் மாற்றமாக தர்ஜீஹ் செய்யற விஷயத்தை நீங்க காட்டல. அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இது சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் இதை பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்வீர்கள். அடுத்ததாக 2வது வந்து இந்த அஸ்ஸலாமு அலன் நபி என்ற செய்தி. அத்தஹியாத்துல வந்து அஸ்ஸலாமு அலன் நபி என்று சொல்ற செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இதுல அதாவது எப்படி இது சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. மௌலை அவர்கள் இதுல என்ன சொல்றாருன்னா மிகப்பெரிய பொய் சொல்லி இருக்கிறார், பச்சை பொய் சொல்லி இருக்கிறார். என்னது? அத்தஹியாத்தில் நான் முதலாவது எதுக்கு இது விளக்கம் சொல்றேன்னு முதலாவது விளங்கணும். இவர்கள் அத்தஹியாத்து சொல்லுவார்களா என்பது எனக்கு சந்தேகம் என்றார் மௌலை சஃபான் நஜாஹி. அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா? இவர்களுக்கு பின்னால் நான் என்றால் தொழமாட்டேன் என்று சொன்னார். சலவாத்து சொல்லுவாங்க பின்னால் எப்படி, அதுக்கு பதில் சொன்னீங்களா? அதுக்கு ஏன் சொல்லலையே, உங்கள்கிட்ட பதில் வரல. அதுக்கு இவர்கள் அத்தையாத்து சொல்வார்களா நான் சந்தேகம். அத்தையா சொல்ல மாட்டார்கள். ஏன்? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுன் நபின்னு வருது. அப்ப நம்ம சலாத்துக்கு எதிரானவர்கள், சலவாத்துக்கு எதிரானவர்கள் என்ற மாதிரி சொல்லி காட்டினாங்களா? அதையே நீங்க அவர் சுற்றச்சாட்டு சொன்னது பொய். நீங்க என்ன, நீங்க எதேதோ அதை நேர்மையா தானே பேசிக்கிட்டு போனீங்க. எங்கள் மீது நீங்க வீணான குற்றச்சாட்டு வைக்கல. எது கொள்கை ரீதியாக நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க வீணா குற்றச்சாட்டு வைக்கல. அப்படி வைக்காத நீங்க ஏன் இதை கண்டுகொள்ளல? இப்படி வச்சவங்களை கண்டுகொள்ளல. அதுக்கு பதில் நீங்க சொல்லி இருக்கணும். அப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்க விளங்கிட்டாங்க. ஆனா சலவாத் இன்ன இடத்துல கூடான்னு சொல்றாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், பிரச்சனை படுறோம்னு சொல்லிக்கணுமா இல்லையா? சொல்லிட்டு நாங்க என்ன சொல்லணும், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உண்மைதான் நம்ம வந்து அப்படி சொல் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுகிறோம். அதுல எந்த விதமான சந்தேகம். ஆனா அது ஒரு உண்மை இருக்கிறது. என்ன தெரியுமா, அவர் சொன்னதுல இல்ல, இந்த வார்த்தையில ஒரு உண்மை இருக்கிறது. என்ன தெரியுமா, நபித்தோழர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில வார செய்தி 6265 இலக்கம் என்று ஒரு செய்தியை சொல்றோம். என்ன செய்தி? அபூ நுஐம் அல் ஃபத்ல் இப்னு துகைன் என்ற ஒரு இமாம் தாபி ஒரு தாபியை சொல்றார். ஸைஃப் இப்னு அபி சுலைமான் அவர் சொல்றதாக அபூ மஅமர் வலியாக முஜாஹித், அதாவது முஜாஹித் வலியாக அபூ மஅமர், அதிலிருந்து அதாவது இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க இந்த இஸ்னாத். என்ன மௌலா அந்த இஸ்னாத் என்ன செஞ்சாரு, விமர்சிச்சாரு. அப்ப இந்த செய்தியை சொல்லி காட்டி யகூலு அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எனக்கு கற்று தந்தார்கள், அத்தையாத்தை எப்படி கற்று தந்தார்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு அதுல முடிவுல சொல்றாரு, வஹுவ பைன பஹ்ரானைனா, நாங்க வந்து இந்த அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று சொன்னோம் எங்களோடு உயிரோடு இருக்கின்ற காலத்தில், எங்களுக்கு முன்னால் இருக்கிற காலத்தில், ஃபலம்மா குபில குல்னா அஸ்ஸலாம், அவர் மரணித்த பொழுது நாங்கள் அஸ்ஸலாம் என்று சொன்னோம். இந்த அஸ்ஸலாம் என்று சொன்னோம் என்று நான் சொல்லக்கூட சொல்லுவேன், அஸ்ஸலாம் என்று போதுமாக்கி கொண்டோம் அப்படின்னு சொல்லுவேன். பச்சை பொய் சொல்லுகிறார் மௌலவி. குல்னா சொன்னோம் என்றால் போதுமாக்கி கொண்டோம் என்ற கருத்து அதில் வருமா அப்படின்னு கேட்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, ரெண்டு இடத்த கவனிங்கண்ணா. அஸ்ஸலாம் என்று சொன்னோம் என்று வருது, அஸ்ஸலாமு அலன் நபி என்று வராம அஸ்ஸலாம் என்று வருது. அந்த இடத்துல நான் சொல்லுவேன் அஸ்ஸலாம் என போதுமாக்கி கொண்டோம் என்று சொல்லுவேன். ஏன் புகாரில அஸ்ஸலாம் என்ற வார்த்தையோட முடியுது, விளங்கிட்டா? புகாரில அஸ்ஸலாம் என்ற வார்த்தையோட முடியுது. அதுல அலைக்க அய்யுஹன் நபியோ அலன் நபியோ இல்ல, ரெண்டு வார்த்தை விடுபடுது. அதனாலதான் நான் அஸ்ஸலாம் என்று போதுமாக்கி கொண்டோம் என்ற வார்த்தையை சொன்னேன். அதான் மற்றது இல்ல, இதோட சுருக்கி கொண்டோம் என்ற மாதிரி வார்த்தையை சொன்னேன். புகாரில் அப்படித்தான் வருது, நேர்மையா இருக்கணும் அப்படி சொன்னேன். அதையே இவர் நீ அநீதியாக காட்டிட்டாரு. அதுல மேலதிகமா இல்ல அஸ்ஸலாம் என்று வருதுவாக சொன்னேன், அதை போதுமாக்கி கொண்டோம். மற்றபடி நான் திருப்பி சொல்லுவேன், மற்ற ரிவாயத்துக்களை அஸ்ஸலாமு அலன் நபி என்று வார இடத்துல எல்லாம் போதுமாக்கி கொண்டோம்னு சொல்ல மாட்டேன். நீங்க அதை பாருங்க, அஸ்ஸலாமு அலன் நபி என்று வார இடங்கள் இருக்குது, அதெல்லாம் போதுமாக்கி கொண்டோம் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். அடுத்தது இது ஒரு மேட்டரா? நான் வந்து போதுமாக்கி கொண்டோம் என்ற வார்த்தையை சொல்லி போட்டேன் ஏதாவது புதிய விஷயங்களை சேர்த்தனா அல்லது ஏதாவது மாத்தினா? மாற்றல. வார்த்தை பிரயோகங்கள்ல என்ன செய்யும், இது போன்ற தவறுகள் வரும். அந்த வார நேரத்தில் நம்ம வந்து இதை இப்படி நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னு சொன்னால், நான் தைசீல் நீங்கள் சொல்கிறீங்களே அதையும் அழுத்தி பிடிக்க வேண்டி வரும், மூஜமுல் குபரா அதை அழுத்தி பிடிக்க வேண்டி வரும். அப்படியெல்லாம் பிடிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து என்னது, ஒரு ஈடுபாடின்மையை தான் உங்கள்கிட்ட காட்ட. நீங்கள் இதை பிடிச்சி இதை ஊண்டி பிடிக்கிறீங்க. இன்னொரு விஷயம் வரும் பின்னால், 13 வருஷம் 23 வருஷம் அதெல்லாம் நீங்கள் வந்து பெரிய விஷயமா என்ன செஞ்சீங்க, எடுத்து பிடிச்சிங்க. நான் எதுக்கு சொன்னேன்னு நீங்கள் விளங்கவே இல்லை. இப்போ அன்புள்ள சகோதரர்களே, அதுலேயே விளங்குது. இப்போ பாருங்க, அதுக்காக வேண்டி தான் ஃபலம்மா குபில குல்னா, நாங்கள் சொன்னோம் அஸ்ஸலாம். அதுலமா புகாரி என்ன செய்யறார், யஅனி அலன் நபி, அப்படி என்றால் நபியின் மீது என்று இமாம் புகாரி சொல்றாரு. அந்த வார்த்தையை ஹதீஸ்ல இல்லாத வார்த்தை மாதிரி அலன் நபி என்ற வார்த்தையை பிரிச்சு சொல்றாரு. அதை தெளிவா சொல்றதுக்கு தான் போதுமாக்கி கொண்டோம் என்ற வார்த்தையை நான் என்ன செஞ்சேன், அந்த இடத்துல சொன்னேன். இப்ப இதுல என்னன்னு சொன்னா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த அறிவிப்பை இவர் என்ன செய்யறார் என்று சொன்னால், பலகீனமானது. அஸ்ஸலாமு அலன் நபின்னு முஸ்னத் அஹ்மதுல 3935 தெளிவாக வருது. நான் நம்பர்லாம் அதில் சொன்னேன். இது வந்து பலகீனமானது என்று சொல்லி என்ன செய்யறாரு, சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சார். அந்த ரிசர்ச்லேயே நான் விளங்கி கண்டேன் என்னன்னு சொன்னால், மௌலவி மேலோட்டமான உசூல் ஹதீஸ் அறிவோடு தான் நீங்கள் பேசுறீங்க. அதுக்கு என்ன ஆதாரம் என்றால், அன்புள்ள சகோதரர்களை, இந்த அத்தஹியாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன விளங்கணும் என்றால், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய அறிவிப்பு 20 லட்சம் வழியாக வந்திருக்குது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய அத்தஹியாத்துடைய வார்த்தைகள் 20 லட்சம் இஸ்னாதுகளோட வந்திருக்கக்கூடிய விஷயங்கள், வழிமுறைகள்ல வந்திருக்கு. இமாம் பஸார் சொல்றாரு, இமாம் இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி சொல்றாரு. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது. இமாம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அத்தஹியாத் தான் அறிஞர்களுக்கு மத்தியில், ஷாஃபி மதுஹப் அல்லாத மற்ற எல்லா அறிஞர்களுக்கு மத்தியில் முற்படுத்தப்படுகின்ற ஒரு அத்தஹியா. ஷாஃபி மதுஹப்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அந்த அறிவிப்பை தான் என்ன செய்வாங்க, முற்படுத்துவாங்க. ரசூலுல்லாஹ் வரியா வருகின்ற அறிவிப்பை. இதுல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வரியாக அபூ மஅ்மர் அறிவிக்கிறார். அபூ மஅ்மருடைய ரிவாயத்து தான் இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வழியாக வந்த ரிவாயத்துக்கள்லயே அத்தஹியாத்துல மிக நம்பகமானது, மிக மிக உறுதியானது என்ற கருத்தில் இமாம் புகாரி கூட இருக்கிறார். இமாம் புகாரி கூட அதை பதவி அதை செஞ்சதுக்கு அதான் காரணம். இமாம் புகாரி கூட அதுதான் இருக்கிறார். அதாவது அபூ மஅ்மர், அப்துல்லா இப்னு சஹ்பரா, ரெண்டாவது அஸ்வத், மூணாவது அபுல் அஹ்வஸ், நாலாவது அல்கமா இப்னு கைஸ், அடுத்து அபூ வாயில், இப்படி கிட்டத்தட்ட 5-6 அறிவிப்பாளர்கள். இவங்கள் ஒவ்வொரு வழியாகவும் ஒரே வார்த்தையில வரல. நிறைய விஷயங்கள் கூட, நிறைய விஷயங்கள் குறைய, சில விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. சில இடங்கள்ல வந்து எங்களுக்கு பரலாக்கப்படுவதற்கு முன் என்ற வார்த்தை அபுவாயில் அறிவிப்புல வருது. மௌலவி சரி கண்ட அறிவிப்புல அபுவாயில் அல்லது அல்கமா என்றவர் அறிவிப்புல வருது. அதில் உள்ள மசாலாக்கள் வேறு. நிறைய வார்த்தைகளை கொண்டு என்ன செஞ்சு அந்த செய்திகள் வந்திருக்கின்றன. அன்புள்ள சகோதரி, இப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், வேறு மாதிரி ஒரு ரிசர்ச் பண்றார். எப்படி ஷர்ஹ் முஷ்கிலில் ஆதார்ல அபூ ஜாஃபர் தஹாவி, இமாம் அபூ ஜாஃபர் தஹாவி ரிசர்ச் எடுத்து 2-3 செய்திகளை சேர்த்து அவர் விளங்கப்படுத்துறார். என்ன சொல்றாருன்னு சொன்னால், அப்துல்லா இப்னு மஸ்ஊதிடம் இருந்து ஷஅபி அறிவித்திருக்கிறார். ஷஅபியுடைய அறிவிப்பில் இது இல்லை. என்றார். முதலாவது ரெண்டு மூணு வாரத்தில் சொல்றேன். அன்புள்ள சகோதரர்களை அல்கமா அறிவித்திருக்கிறார், அபூவாயில் அறிவித்திருக்கிறார், இல்லை அப்படி என்றார். இவங்க ரெண்டு பேரும் இல்லை என்று. அபூவாயில் அறிவிப்புல இல்லை, அல்கமான அறிவிப்புல இல்லை, விளங்கிட்டா. ஆனா நீங்க என்ன முக்கியம் வழங்கணும் தெரியுமா? அபூஜா அதாவது இவர் வழியாக அறிவிக்கிறாரே, அதாவது அப்துல்லா. முக்கியமாக நீ கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா சில டைம்ல இஸ்னாது சம்பந்தமாக உங்களுக்கு குழப்பம் ஏற்படலாம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வரியாக முதலாவது சொல்றாரு, ஷஅபி அறிவிக்கிறாரு, ஷஅபியோட அறிவிப்புல இல்லை என்றார். நீங்க பாருங்க, ஷஅபியை பத்தி எந்த அறிஞருமே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்டவர் என்று சொல்லல. ஷஅபிக்கும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஷஅபி எந்த அறிவிப்பையும் கேட்டதே இல்லை. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், விளங்கிட்டா. இமாம் ஷாபியை பொறுத்த பார்க்க கூட விளங்கிட்டானே, ஷாபிக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் மாணவராக இருந்து எந்த செய்தியும் அவர் கேட்கல. இமாம் ஷாபி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எப்போ முன் கத்தி தான். ஷாபியை பொறுத்தவரை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பொறுத்த வரைக்கும் உஸ்மான் ஆட்சி காலத்துல மரணிச்சிட்டாரு. அவர் வந்து முன்கத்தி அந்த ரிவாயத் அறிவிப்பு வந்து ஷாபி அவர்கிட்ட கேட்கவே இல்லை. இதை வச்சு சரியான புகாரில வரக்கூடிய அறிவிப்பை தட்டுறாங்களா இருந்தா எப்படி ஆளுன்னு பாருங்க. அவ்வளோ யோசிக்கணுமா இல்லையா நீங்க? அப்ப முஷ்கிலாதார ஷாபிர் அறிவிப்பை கொண்டாரா இமாம் அபூ ஜாஃபர் தஹாவி அல்லது ஹுமாரி கொண்டாரா? அன்புள்ள சகோதரர்களே, அப்பவே நீங்க என்ன விளம்பரம் தெரியுமா? அதுல இல்லவே இல்லை. இரண்டாவது என்ன தெரியுமா? முஜாஹிதிட ஒரு அறிவிப்பை கொண்டு வராரு. டக்குன்னு என்ன செய்யறாரு? முஜாஹித், இவர் முஜாஹித், அவரு முஜாஹித், இது எனக்கு அவமானமா, அவரு அந்த முஜாஹிதுக்கு அவமானமா? முஜாஹித் அறிவிப்பை கொண்டு வராரு இமாம் அபூ ஜாஃபர் தஹாவி. முஜாஹித் நேரடியாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொண்டு வராரு. இங்க வந்து முஜாஹித் அபூ மஹ்மர் வழியாகத்தான் அறிவிக்கிறாரு. அங்க கொண்டு வராரு எப்படி தெரியுமா? முஜாஹித் நேரடியாக அறிவிக்கிற மாதிரி அறிவிப்பு கொண்டு வராரு. அந்த அறிவிப்பிலும் அஸ்ஸலாமு அலா நபி இருக்குது. எனவே அபூ ஜாஃபர் தஹாவி சொல்றாரு என்ன தெரியுமா? இந்த பலாய் அபூ ஜாஃபர் இருந்தா, அதாவது முஜாஹித் இருந்தான் வந்திருக்குது. ஆனா இமாம் அபூ ஜாஃபர் தஹாவி அந்த இடத்தை தவறு விடுகிறார். ஏன்? முஜாஹித் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சந்திக்கவே இல்லை. முஜாஹிதுடைய அறிவிப்பு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கடையில முன்கத்திய அது தவறான அறிவிப்பு. அப்படி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நேரடியாக அறிவிக்க இயலாது. அந்த இடத்துல அபூ மஹ்மர் விடுபட்டு இருக்கிறார். இதை குறிப்பு செய்யக்கூடிய எல்லாரும் முஷ்கிலு அதாவது ஷர்ஹ் முஷ்கில் ஆதார் தஹ்கீக் செஞ்ச ஷுஐப் அல்-அர்னாவுடைய குறிப்புகளை நீங்க பார்த்திருந்தா கூட போதும். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? முஜாஹித் அறிவிப்பு நேரடியாக முஜாஹித் அறிவிக்கிற அறிவிப்பு நீங்க கொண்டு வரலாம். நான் முஷ்கில் ஆதார் உங்களுக்கு அடிப்படையாக இருந்ததுனால நான் சொல்றேன். ஷாபியை கொண்டு வந்தீங்க, ஷாபிக்கும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்டதே கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இதை எடுக்கிறீங்க. நான் கேட்கிறேன், அல்கமா அபூவா என்ற அறிவிப்பை வைத்து அபூ மஹ்மர் அறிவிப்பை தட்டுறதுக்கு உங்களுக்கு உசூல் ஹதீஸ்ல இருந்து எங்க விதி கிடைச்சது? உசூல் ஹதீஸ்ல இருந்து உங்களுக்கு எங்க? அபூ மஹ்மர் வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறார். அபூ மஹ்மருக்கு முஜாஹித் யாரு? முஜாஹித மாணவருக்கு சைஃப் இப்னு அபி சுலைமான் யாரு? இதெல்லாம் நீங்க நினைச்சு பாத்தீங்களா? அபூ நுஐம் அல் ஃபத்ல் இப்னு துக்கைனுடைய அறிவிப்பு புகாரில வார அறிவிப்பு. நீங்க புகாரில வார அறிவிப்பை எடுத்து கொண்டு போய் சும்மா லைவ்ன்றீங்க. சஹீஹுல் அப்ப அஸ்ஸலாமு அலா நபியின் வந்ததுக்காகவே அந்த ஹதீஸ் அத்தையாத்துடைய ஹதீஸ் என்ன செய்றீங்க நீங்க லைவ் என்று சொல்றீங்கன்னா நினைச்சு பாருங்க பாப்போம். அன்புள்ள சகோதரர்கள், அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவிப்பை நீங்க புகாரில எடுக்க மாட்டீங்க. புகாரில இந்த 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 மாதிரி போட்டு நீங்க ஷாது இது ஷாதான அறிவிப்பு நிராகரிக்கப்பட வேண்டிய அறிவிப்புன்றீங்க. இதை நீங்க கவனிக்கிறீங்களா? அல்கமாவுக்கும் அபூவாயிலுக்கும் இந்த அல்கமா வந்து முஜாஹிதின் அறிவிப்புல வராத எத்தனை செய்தி அறிவிச்சு, அபூ மஹ்மர் அறிவிப்புல வராத எத்தனை செய்தி அறிவிச்சுக்கிறாரு. அதே போல அல்கமா வந்து என்னது இந்த அபூவாயில் செய்தியில வராத எத்தனை செய்தி அறிவிச்சுக்கிறாரு. அல்கமான செய்தியில வராத செய்தி அபூவாயில் எத்தனை அறிவிச்சுக்கிறார், அஸ்வதேவுல அறிவிச்சுக்கிறார், அபுல் ஹசவுல அறிவிச்சுக்கிறான்னு பாத்தீங்களா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் 5-6 பேர் இதை அறிவிக்கிறாங்க. இப்படி தற்ற ஒரு அறிவிப்பு இல்லை. அதனாலதான் இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி அதை சஹீஹ் என்றாரு. நீங்க இந்த முஷ்கிலாத்தார் இமாம் அபூ ஜாஃபர் தஹாவியுடைய அந்த இதை தவிர நீங்க மற்றதை காண மாட்டீர்கள். அதுக்குள்ள ஹனவி மதஹபுக்குள்ள உள்ள சம்பந்தத்தை நீங்க யோசிக்கவே இல்லை. இப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு தவறான வாதம் உங்கள்கிட்ட. அது லைஃப் என்று சொன்னது. இதுக்கு மேலதிகமாக இது ஒரு விவாதம் தான் என்ன செய்யணும். இதுக்கு நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய இடம். அடுத்ததாக வந்து இப்னு ஹஜர் அஸ்கலானி மற்ற இன்னொரு விளங்கிக்கங்க. இந்த அபு அதாவது முஜாஹித் அன் அபி மஹ்மர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இந்த அறிவிப்பாளர் வரிசை முஜாஹித் வழியா அறிவிப்பாளர் வரிசை இதான் சிறந்த அறிவிப்பாளர் வரிசை என புகாரி இமாம் கருதினார். சுனனுல் குப்ரா பைஹக்கி இமாம் சுனனுல் குப்ரால 2ஆம் பாகம் 199ஆம் பக்கத்துல இமாம் பைஹக்கி சொல்றாரு, வகான முஹம்மத் இப்னு இஸ்மாயில் அல் புகாரி யரா ரிவாயத் ஸைஃப் அன் முஜாஹித் அன் அபி மஹ்மர் அன் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஹியல் மஹ்ஃபூதா தூன ரிவாயத் அபி பிஷ்ர். அதாவது முஜாஹித்திலிருந்து சைஃப் என்றவர் அறிவிக்கிறார், அபூ பிஷ்ர் அறிவிக்கிறாரு. இதை விட சைஃப் முஜாஹித் அபூ மஹ்மர் அன் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இந்த அறிவிப்பாளர் வரிசையை இமாம் புகாரி மிக சிறந்த அறிவிப்பாளர் வரிசையாக கருதக்கூடியவராக இருந்தார். இதுதான் சரியான அறிவிப்பால் வருஷன் இமாம் புகாரி கருதுனா சுனல் குப்ரா பைஹக்கில வருது. நீங்க புகார்ல வர செய்தி என்ன செய்றீங்க, தட்டி விடுறீங்க, அஸ்ஸலாமு அலைஹி நபியை தட்டி விடுறீங்க. என்ன காரணம், உங்களுக்கு அது ஒத்து வரல. எடுத்துக்க உசூல் ஹதீஸ் விதி என்றீங்க, அந்த விதி எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. அப்ப இப்னு ஹஜ்ர் அஸ்கலானிக்கு தெரியாதா, இமாம் பைஹக்கிக்கு தெரியாதா, இமாம் புகாரிக்கு தெரியாதா, அதை ஷரஹ் பண்ண இமாம் கஸ்லானிக்கு தெரியாதா, இன்னும் எத்தனை பேர் செஞ்சுக்கிறேன் அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா என்ன உசூல் ஹதீஸ்? சுபஹானல்லாஹ். இமாம் நீங்க எடுத்துக்காட்டு இமாம், அதாவது நுஹ்பாவிலே நுஹ்பத்துல் ஃபிக்ரிலேயே என்ன செய்திருக்கிறார் இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி சொல்லி இருக்கிறார். அதே நுஹ்பத்துல் ஃபிக்ருடைய அறிஞர் தான் இமாம் இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி ஃபதுல் பாரில சொல்றாரு. அதே உங்களுக்கு படல. அடுத்தது பாருங்க இன்னொரு மிக முக்கியமான செய்தி, அதாவது அத்தாவுடைய அறிவிப்பு. சுபஹானல்லாஹ், நீங்க அத்தாவுடைய அறிவிப்புல தான் எனக்கு சரியாக தெளிவாகிச்சு. நீங்க இது சம்பந்தமான ஒரு அதாவது உசூல் ஹதீஸ்ல ஆழமான ஒரு அறிவு இல்லை. அதாவது நீங்க மறைச்சடிச்சதெல்லாம் சொல்ல வரல, நீங்க ஈடுபாடு இல்லாம பேசிக்கிறீங்க. அத்தா இப்னு அபீ ரபாஹ், அதாவது அந்த சீரியல் எல்லாரும் பார்த்தவங்களுக்கு தெரியும், இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் சொல்றாரு. இமாம் சுபுக்கியுடைய கவுல சொல்லிட்டு, இமாம் சுபுக்கியுடைய விஷயத்தை சொல்லிட்டு சொல்றாரு எப்படி தெரியுமா, அதாவது இமாம் சுபுக்கி சொல்றாரு லவ் ஸஹஹாதா அனி ஸஹாபா, இது சஹாபாக்கள் வழியாக இந்த செய்தி சஹீஹாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைஹி நபி என்றது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக வந்திருக்குது. இது சஹாபாக்கள் வழியாக சரியாக வந்திருந்தால் அது நாங்க ரசூலுல்லாஹோட மௌத்துக்கு பிறகு அஸ்ஸலாமு அலன் நபி என்று தான் சொல்ல வேண்டும், அஸ்ஸலாமு அலன் நபி என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்றாரு. அது இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி ஃபதுல் பாரில 2ஆம் பாகம் 314ஆம் பக்கத்தை சொல்றார். குல்து கத் ஸஹஹ பிலா ரைபின், சந்தேகம் இல்லாமல் அது ஸஹீஹாக இருக்கிறது. வகத் வஜத்து லஹு முதாபிஅன் கவியன், ஒரு பலமான ஒரு முத்தாபி, அதாவது இதே கருத்தை சொல்லக்கூடிய இன்னொரு அறிவிப்பாளர் வரிசையை நான் கண்டுகொண்டேன் என்றிட்டு நீங்க அவதானிக்கணும். பொதுமக்கள் அவர் அந்த சீரியில பேசுகின்ற பொழுது சொல்லுவாரு கால அப்துல் ரஸாக், அதாவது இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி சொல்வதாக அவர் சொல்லுவார். அப்படித்தான் வருது, அஹ்பரனா இப்னு ஜுரைஜ், இப்னு ஜுரைஜ் எங்களுக்கு சொன்னார். அஹ்பரணி அத்தா, அத்தா அவருக்கு சொன்னதாக. அன்ன சஹாபத், சஹாபாக்கள் கானு யகூலுன, சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். வன்னபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யு, நபியர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, யார் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், நபித்தோழர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். உசுரோடு இருக்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் நபி, எல்லா நபித்தோழர்களும் கொஞ்சம் நபித்தோழர்களா, எல்லா நபித்தோழர்களும் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபின்னு சொன்னாங்க. அதானே அர்த்தம். அப்ப ஃபலம்மா மாத், ரசூலுல்லாஹ் மௌத்தாயின பிறகு காலு, நபித்தோழர்கள் சொன்னார்கள். எல்லா நபித்தோழர்களும் ஒரு நபித்தோழரா, எல்லா நபித்தோழர்களும் அஸ்ஸலாமு அலன் நபி, அஸ்ஸலாமு அலன் நபி என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஹாதா இஸ்னாதுன் ஸஹீஹுன், இப்னு ஹஜர் சொல்றாரு இது ஸஹீஹான இஸ்னாது அப்படின்றார். அன்புள்ள சகோதரர்களே நீங்க கவனிக்கணும், மௌலவி இஸ்னாத் அப்படியே வாசிப்பாரு. எப்படி அப்துல் ரஸாக் சொல்றாரு இப்னு ஜுரைஜ் எனக்கு சொன்னதாக, எனக்கு சொன்னதாக. இப்னு ஜுரைஜ் சொல்றாரு அத்தா எனக்கு சொன்னதாக. நபித்தோழர்கள் இப்படி செய்கின்றவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்து அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபி, ரசூலுல்லாஹ் மௌத்தாயின பிறகு அஸ்ஸலாமு அலன் நபி என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ப இந்த இஸ்னாதை இமாம் இப்னு ஹஜர் ஸஹீஹ் என்றாரு. காரணம் இப்னு ஜுரைஜ் என்ன, இப்னு ஜுரைஜ் நம்பகமான அறிவிப்பாளர், அத்தா நம்பகமான அறிவிப்பாளர். இதையே மௌலவி அப்படியே வாசிச்சுட்டு எந்த விதமான யோசனை இல்லாம முசன்னஃப் அப்துல் ரஸாக்ல இஸ்னாதை போய் பார்க்கிறார், அறிவிப்பாளர் வரிசையை பார்க்கிறார். அங்க அறிவிப்பாளர் வரிசையை பார்த்தா எப்படி வருது தெரியுமா, கால அப்துல் ரஸாக், அப்துல் ரஸாக் சொல்றாரு அக்பரனா இப்னு ஜுரைஜ், இப்னு ஜுரைஜ் எனக்கு சொன்னார். அன் அத்தா, அத்தா வழியாக. முக்கியமா புரிஞ்சுக்கணும், இப்னு ஜுரைஜ் ஃபதுல் பாரியில போடுற அறிவிப்பாளர் வரிசையில எப்படி இருக்குது, இப்னு ஜுரைஜ் சொல்றாரு அத்தா எனக்கு சொன்னார் என்று சொல்றாரு ஃபதுல் பாரியில, இப்னு ஹஜர் பதிவு செஞ்ச இடத்துல. ஆனா அதே இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி கோட் பண்ண அந்த புக் இன்றைக்கு பிரிண்ட்ல உள்ள புக்ல நாங்க பாக்குறோம். அந்த அதாவது அப்துல் ரஸாக் சொல்றாரு எனக்கு இப்னு ஜுரைஜ் சொன்னார், இப்னு ஜுரைஜ் அத்தா எனக்கு சொன்னதாக என்று வரல, அதுல அன் என்று வருது, அவரை தொட்டும் சொன்னார் அப்படி வருது. இப்போ மௌலி கொஞ்சமா யோசிக்கணும், ஃபதுல் பாரியில இப்னு ஜுரைஜ் சொல்றாரு அத்தா எனக்கு சொன்னார் என்று, அதே அறிவிப்பாளர் வரிசை தான், அதே கிதாபு தான் இங்க நம்ம பிரிண்ட்ல பாக்குறோம், அதுல வருது தொட்டும் என்று வருது. மௌலி அதை கண்டுகொள்ளல, இப்னு ஹஜர் ஃபதுல் பாரில சொன்னதை கண்டுகொள்ளாம. இப்னு ஜுரைஜ் யார் தெரியுமா, ஹதீஸ் கலையில் இருட்டடிப்பு செய்யக்கூடியவர், முதல்லிஸ் விளையிட்டானே, முதல்ல சென்றாரு, முதல்லிஸ் விளையிட்டானே, முதல்லிஸ் அப்ப இந்த முதல்லிசாக இருக்கக்கூடிய இவர் அண்ணன் அறிவிச்சால் தொட்டும் தொட்டும் அறிவிச்சார், எனக்கு அறிவித்தார் என்று சொல்லாம அறிவிச்சா அது தஈஃபுன். விளங்கிட்டா? அது லைஃப் அப்படின்ட்டு அதை என்ன செஞ்சிடறாரு, லைஃப் ஆக்கிறாரு. இதெல்லாம் ஹுமாரிட புக்கை படிச்சதுனால உங்களுக்கு வந்தது. விளங்கிட்டா? அது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் கேட்கிறேன், சேம் இஸ்னாத் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபதுல் பாரில போட்டு இஸ்னாதுஹு ஸஹீஹுன், ஸஹீஹான அறிவிப்பாளர் வரிசை என்றாரு. நீங்க லைஃப்ன்றீங்க. ஆனா அந்த இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபதுல் பாரில அக்பரணி என்று வருது, எனக்கு அத்தா சொன்னார் வருது. நீங்க பார்த்த அதே இப்னு ஹஜர் கோட் பண்ற புக் பிரிண்ட்ல வந்துக்கிற புக்ல பாக்குறீங்க அனிபனு ஜுரைஜ் அன் அத்தா என்று வருது, தொட்டும் என்று வருது. இப்ப யோசிக்கணுமா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, முஸன்னஃப் அப்துல் ரசாக்குடைய பிரிண்ட் இருக்குதானே இந்த பிரிண்ட் புத்தகம், இதுல நிறைய சிக்கல் இருக்குது. இந்த பிரிண்ட் வந்து பலர் இதுவரைக்கும் 3-4 பிரிண்ட் வந்துட்டு பல நுஸ்காக்கள் இந்த பல அசல் புத்தகங்களையும் அடிக்கிறேன். கையெழுத்து பிரதிலையும் தான் அடிப்பாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி 8ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர். அவர் கையெழுத்து பிரதிலாம் பார்ப்பாரு. அவர் சரியான கையெழுத்து பிரதியை வச்சு சரியான வார்த்தையை எழுதுறாரு. எனக்கு சொன்னார், எனக்கு சொன்னார், எனக்கு சொன்னார் வார்த்தையை எழுதுறாரு. அவர் கையெழுத்து பிரதிலாம் பார்க்கிறாரு. ஆனால் சில நேரங்களில் சில கையெழுத்து பிரதிகளில் தவறான கையெழுத்து பிரதிகள் இருந்து முஸன்னஃப் அப்துல் ரசாக் பிரிண்ட் பண்ணப்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த அறிவிப்பாளர் வரிசையுடைய இந்த விஷயங்கள் முறையாக கடைபிடிக்கப்படாம எனக்கு சொன்னான்ற இடத்துல தொட்டும் என்று வார பிரிண்ட் தான் இன்றைக்கு இருக்குது. நீங்க அதே முஸன்னஃப் அப்துல் ரசாக் பெரட்டி, ஹபீபுர் ரஹ்மான் அல் அஅ்தமி அவர்களுடைய குறிப்புகள் எல்லாம் நீங்க நிறைய பெரட்டி பாருங்க. இந்த இடத்துல இல்லாது விட்டாலும் மற்ற இடங்களை குறிப்பெல்லாம் பெரட்டி பாருங்க, உங்களுக்கு விளங்கும். இந்த பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய முஸன்னஃப் அப்துல் ரசாக்ல எவ்வளவு பிரச்சனைகள் பிழைகள் இருக்குன்னு உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்வீர்கள். நிறைய இருக்கு அன்புள்ள சகோதரர்களே, நீங்க கேட்டிருக்கணும். நீங்க அட இப்னு ஹஜர் நீ உண்டு வானம், இப்னு ஹஜர் ஃபத்ஹுல் பாரில அழகா சொல்றாரு, எனக்கு சொன்னார், எனக்கு சொன்னார்ன்ற வார்த்தை இருக்குது. இது இஸ்னாது ஸஹீஹுன், ஸஹீஹான இஸ்னாத் என்று சொல்றாரு. அப்ப நீங்க யோசிக்கணுமா இல்லையா? இதை விடுங்களே, இமாம் சுயூத்தி தொகுத்தாரே அல்ஜா, அதாவது இந்த இந்த ஹதீஸ்கள் எல்லாம் தொகுத்தாரே பெரிய, அதாவது இந்த அல்ஜாமியுல் கபீர்னு சொல்லி எல்லா ஹதீஸ்களையும் தொகுத்த புத்தகம். அதுல பாருங்க இஸ்னாத் எப்படி கோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, அதுல எந்த இஸ்னாத கோட் பண்ணி அக்பரணி, அக்பரணி தான் இமாம் சுயூத்திட வருது 9ஆம் நூற்றாண்டு அறிஞர். எனக்கு சொன்னார், எனக்கு சொன்னார். கன்சுலும்மால் எடுத்து பாருங்க, அதுல எப்படி வருதுன்னு சொல்லி, அதுல பாருங்க எப்படி அந்த அதாவது அக்பரணி அக்பரணி என்று வருது, எனக்கு சொன்னார் எனக்கு சொன்னார்ன்ற வார்த்தை தொட்டு மண்டு பிரிண்ட் பண்ணப்பட்ட முஸன்னஃப் அப்துல் ரசாக்ல வந்திருக்குது. எப்படி தட்டினீங்க நீங்க அதை? அதில் தான் நான் விளங்கி நம்மளோட நீங்க ஈடுபாடு இல்லாமல் பேசுகிறீர்கள். எனக்கு நீ எனக்கு உசூலதி தெரியுமா இல்லையான்றது முக்கியமில்லை, ஆனால் நீங்க ஈடுபாடு இல்லாமல் பேசினதால தான் நீங்க பிரிண்டை நம்பி என்ன செஞ்சீங்க, ஏமாந்தீர்கள். இப்போ முஸன்ன நீங்க வேணுமெண்டு செய்யலை, நீங்க பிரிண்டை பார்த்தீங்க, இதுக்கு ரெண்டுக்கு முடிவு காண நீங்க நினைக்கல. ரெண்டுமே முஸன்னஃப் அப்துல் ரசாக், இப்னு ஹஜர் அஸ்கலானி கோட் பண்றது முஸன்னஃப் அப்துல் ரசாக், அந்த பிரிண்ட் உள்ளதே மௌலவியும் பார்க்கறாரு. அறிவிப்பால் வருஷம் வேற மாதிரி இருக்கு. அப்ப என்ன யோசிக்கணும்? இப்னு ஹஜர் கோட் பண்றது பிள்ளையா, சுயூத்தி இமாம் கோட் பண்றது பிள்ளையா, அந்த அதாவது கன்சுல் அம்மா அல்ல முத்தகையில் ஹிந்தி அவர் கோட் பண்றது பிள்ளையா? எதை பார்க்கணும் நீங்க? அன்புள்ள சகோதரர்களே, அதுல மோளை என்ன செஞ்சாரு, பிழை விட்டார். இன்னொன்று வைக்குங்க, அப்படியே இப்னு ஜுரைஜ் அந்த முஸன்னஃப் அப்துல் ரசாக்ல வார மாதிரி தொட்டும் தொட்டும் தான் வந்திருக்குது. எனக்கு சொன்னார், எனக்கு சொன்னார் என்ற வார்த்தை வரவில்லை என்றே வச்சுக்கோங்க. அப்பையும் இப்னு ஜுரைஜ் அறிவிப்பு அத்தாவலியாக வந்தால் லைஃப் ஆக்கலாம், பலகீனம் என்று சொல்ல. இப்னு ஜுரைஜ் ஏனையவர்கள் வழியாக அன் 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 என்று சொன்னால், அதாவது தொட்டும் தொட்டும் என்ற வார்த்தையை சொன்னால் லைஃப் தான், நேரடியாக கேட்கல தான். அத்தா வழியாக சொன்னால் அப்படி அல்ல, அப்படி அல்ல, அது அர்த்தம் வந்து அவர் நேரடியாக கேட்டதுதான். நீங்க பாருங்க தஹதீபை பாருங்க, தஹதீபுல் கமாலை பாருங்க. நான் உங்களுக்கு அசல் இந்த எடுத்து காட்டுறேன். தாரிகுல் கபீர், அதாவது தாரிகு இப்னு அபி ஹைதமா, இமாம் இப்னு அபி ஹைதமாட நூல் 858 இலக்கத்தில் பாருங்க. இப்னு ஜுரைஜ் சொல்றார், قال اذا قلت قال اطا, நான் அத்தா சொன்னார் என்று சொன்னால் فانا سمعته منه وان لم اقل سمعته, நான் அத்தாவிடம் நான் அத்தா சொன்னார் எனக்கு சொன்னார்னு சொல்லல, வெறுமனே அத்தா சொன்னார் அப்படி என்று நான் சொன்னால் நான் அத்தாவிடமிருந்து கேட்ட செய்திகளை தான் அத்தா வழியாக அறிவிப்பேன். அத்தாட விஷயத்தை நீங்க பயப்படவானாம் அப்படி என்று இப்னு ஜுரைஜ் சொல்றாரு. இதனாலதான் சஹீஹுல் புகாரியை பிரட்டி பாருங்க, இப்னு ஜுரைஜ் அன் அத்தா இப்னு அபீ ரபாஹ் வரும். அத்தா வழியாக இப்னு ஜுரைஜ் அறிவிக்கிற செய்திகள் எல்லாம் தொட்டும் 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 10க்கு மேற்பட்ட இடத்துல வரும். அதெல்லாம் மௌலவி லைஃப் ஆக்குவீங்களா? 10க்கு மேற்பட்ட இடத்துல எனக்கு சொன்னார், எனக்கு சொன்னார் இப்னு ஜுரைஜ் அன் அத்தா வழியாக வராம அன் அத்தான்னு வரும், தொட்டும் தொட்டும் வரும். மௌலவி அதெல்லாம் பலகீனமாக்குவாரா? இன்ஷா அல்லாஹ் இது ஒரு விவாதத்தில் ஒரு தலைப்பாக என்ன செய்வோம், இந்த விஷயத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் வைத்துக் கொள்வோம். இது அத்தாவுடைய செய்தியோட சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது இப்ப இன்னொன்று, இப்ப சஹியாகிட்டா. எனவே அனைத்து நபி எந்த நபித்தோழரும் முரண்படவில்லை முரண்படவில்லைன்னு நான் சொன்னனே, அதை எடுத்து மௌலவி என்ன செய்றார் தெரியுமா, இந்த நபித்தோடர் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்லியிருக்கிறார். இந்த நபித்தோடர் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்லியிருக்கிறார். நாங்கள் சொன்னோமா எந்த நபித்தோடராக அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்லலைன்னு சொன்னோமா? ரசூலுல்லாஹ்வோட காலம் உள்ள அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு தான் சொன்னாங்க. அப்படி சொன்ன நபித்தோடர் 4 பேருக்கு செய்தி கிடைக்காம இருக்குமா? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்று சொல்ற செய்தி நான் முரண்படவில்லைன்னு சொன்னேன். எந்த நபித்தோடரும் முரண்படவில்லை இன்றைக்கும் சொல்றேன். இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி காட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். நான் அது சுருக்கமா போனாலும் அப்படி போனேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபி என்ற விஷயத்தில் எந்த நபித்தோடரும் முரண்படவில்லை. ஏன் அத்தா இப்னு அபீ ரபா என்ன சொல்றாரு? நபித்தோடர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபி என்று சொன்னார்கள். மரணித்த பின்னால் அஸ்ஸலாமு அலன் நபி என்று சொல்கிறார்கள். அப்ப நபித்தோழர்கள் வழியா தானே இந்த செய்தி எடுத்துக்கிறாங்க. அப்ப அனைத்து நபித்தோழர்களையும் குறிக்குமா குறிக்காதாது? அப்ப நான் போய் சொல்றேன்னா அத்தா இப்னு அபீ ரபா போய் சொல்றாரா? இப்னு ஹஜர் சொல்றாரு இது வந்து நபித்தோழர்கள் வழியாக நிரூபணம் ஆகிக்கின்ற அவர் போய் சொல்றாரா? அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு தவறான விஷயம். இப்ப நீங்க பாருங்க, அவர் சொல்லி காட்ட சில செய்திகள். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். ஷர்ஹு முஷ்கிலில் ஆதார்ல 3803 இலக்கத்தில் மௌலவி எந்த இடத்துல பிழைவுறார் தெரியுமா? நான் கண்ட இடங்கள், நான் எந்த ஹதீஸையாவது லைஃப் என்று சொல்லி இருந்தால் அந்த இடங்கள்ல எல்லாம் மௌலவி ஒரே ஒரு இடத்தை தவிர, அபு அய்யூப் அல் அன்சாரியுடைய இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களும் ஏத்துக்கிட்டார். அந்த இஸ்னாது லைஃப் தான், அந்த அறிவிப்பாளர் வரிசை லைஃப் தான். ஏனைய அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு சரியான அறிவிப்பு வருகிறது அப்படின்வார். ஆனால் அந்த அறிவிப்பாளர் வரிசை இதே விட பலகீனமாக இருக்கும். நான் வாதங்கள் 2 வாதங்கள்ல எடுத்து வச்சதெல்லாம் எது அவர்கள் வைக்கின்ற ஆதாரங்களிலேயே மிக வலுவான ஆதாரம். பலகீனம் தான், பலகீனத்திலே ஒரு அளவு எடுக்க முடிந்த பலகீனம் இருக்குது. எடுக்க முடிஞ்ச ஆதாரத்துக்கல்ல, முற்படுத்த முடிந்த பலகீனம். அதுக்குரிய செய்தியை மட்டும்தான் நான் வச்சேன். இவர் இன்னொரு அறிவிப்பால் வரிசைக்குன்னு கொண்டு வர்றாரு. அதை விட வேஸ்டான ஒரு அறிவிப்பால் வரிசை ஆகிக்கும். அக்கைக்கா சப்ஜெக்ட் வரப்போ நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். அது நான் எப்படி அது புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அதே மாதிரி என்ன செய்வார்னா தனக்கு சார்பான செய்திகளில் பலகீனத்தை பார்க்கிறாரே இல்லை, கொண்டு வந்து சேர்க்கிற நேரத்தை பலகீனத்தை பார்க்கிறாரே இல்லை. எனக்கு சொல்லுகின்ற பொழுது சொல்றாரு. இவர் என்ன செய்வாரு? அவரோட வளமையான பாணியில் லைஃப் ஆக்கினார், வளமையான பாணியில் லைஃப் ஆக்கினார். அப்படி நீங்க சொல்ல வேணும் மௌலவி. ஏன் சொல்ல வேணும் என்றால் லைஃப் என்றால் லைஃப் ஆக்கத்தான் வேணும். 1000 செய்தி வந்தால் லைஃப் நீங்க பதில் சொல்லுங்க. இது லைஃப் அல்ல, சஹி. இந்த அடிப்படையில் சஹி வளமையான பாணி அல்ல. ஒரு 5 செய்தி பலகீனம்னா பலகீனம் என்று தான் நான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், சொல்ல வேண்டி இருக்கும். இதுல பாருங்க, அதாவது முஷ்கிலாத்தார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரில் இருந்து அதாவது கற்றுக் கொடுத்தார்கள், எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள், அத்தஹியாத்தை கற்றுத்தந்தார்கள். எப்படி இப்னு மஸ்ஊதுடைய அத்தஹியாத்தை போன்று எங்களுக்கு அத்தஹியாத்தை கற்றுத்தந்தார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்றாரு. அந்த செய்தியில் அவர் கவனிக்கணும், ஜைத் அல் அம்மி என்ற ஒரு வர்றாரு, இவர் பலகீனமான ஒரு அறிவிப்பாளர். அபு சித்திக் அன்-நாஜி என்றவர் வர்றாரு, இவரில் பிரச்சனை இருக்கிறது. இப்போ ஜைத் அல் அம்மி என்ற ஒருவர் வர்றாரு, இவர் பலகீனமானவர். இவர் பலகீனம் இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்லையே. எத்தனையோ அறிஞர்கள் இவர் பலகீனம் என்று சொல்லிக்கிறாங்களே, நீங்க கவனிச்சிங்களா? அதை பார்த்தீங்களா? இப்னு ஹஜர் அஸ்கலானி பலகீனம் என்று சொல்றாரு, இமாம் ஸஹாபி பலகீனம் என்று சொல்றாரு, அதை பார்த்தீங்களா? அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி, நான் ஆதாரபூர்வமான வேற சொன்னேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு ஒரு வார்த்தை வாரதா சொல்றீங்க, கற்றுக் கொடுத்ததா சொல்றீங்க, அது பலகீனம். அடுத்தது இதை நான் கேட்கவே இல்லை உங்கள்கிட்ட. இந்த செய்தி நான் கேட்கல. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்று அபூபக்கர் ரசூலுல்லாஹி மௌதூபுர கற்றுக் கொடுத்தார்களா இல்லைன்னு நான் கேட்கல. அஸ்ஸலாமு அலன் நபி என்பதற்கு முரண்பட்டார்களான்னு கேட்டேன். கற்றுக் கொடுத்தாலே முரண் என்ற அர்த்தம் அல்ல. தெரியாம கற்றுக் கொடுக்கலாம், விளங்கிட்டானே. விஷயம் அடையாமல் கற்றுக் கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு எத்தனை செய்தி நான் சொல்லணும்? சமுரா என்ற நபித்தோழர் சாராயம் வித்தாரு, விளங்கிட்டானே. அப்ப சாராயம் வித்தாட அர்த்தம் என்ன? உமர் ரலியல்லாஹு அவர்கள் தடுக்கும் வரைக்கும் வித்தாரு, அட அர்த்தம் என்ன? அவருக்கு செய்தி கிடைக்கல, அவர் வித்துக்கிட்டு இருந்தாரு. முரண்பட்டார் என்ற செய்தியை நீங்க இப்படி விளங்கக்கூடாது. தெரியாமல் செய்து கொண்டிருந்தவங்களோ நீங்க விளங்கக்கூடாது. இப்போ அபூபக்கர்ல அவங்களோட செய்தி இல்லை, அவர் முரண்பட்டதாக எதுவுமே இல்லை. ஒரு விஷயத்தை படுத்தி கொடுக்குறாரு. மற்றது லைவான செய்தி. ஜைதுல் அம்மி என்றவர் வராரு, மிக பலகீனமான ஒரு அறிவிப்பாளர். நீங்க பார்க்கலாம், ஜைதுல் அம்மியை பத்தி பாத்துங்க. அடுத்த 2வது என்ன, சுனனுல் குப்ரால ஒரு செய்தியை வச்சாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு செய்தி, பைஹக்கி 2843 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியை முன்வைத்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹாதா தஷஹுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தஷஹுது அப்படி என்று அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்று படிச்சு கொடுத்ததை என்ன செஞ்சார், படிச்சு கொடுத்தார். அப்ப சுபஹானல்லாஹ், இந்த செய்தி அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அப்படி ஊண்டி ஹாதா தஷஹுது நபி, இதான் ரசூலுல்லாஹ்வுடைய தஷஹுது. இவ்வளவு செய்தி இருக்கிறதே மௌலவி, கிட்டத்தட்ட 6-7 சஹாபாக்களுடைய செய்திகள் இப்படி இருந்து பச்சை பொய்யை மக்களிடத்தை சொல்லிக்கிற அந்த டைமில் தான் டென்ஷன் ஆகி சொன்னார் என்ன, மார்பகத்தில் பால், தாயிட மார்பகத்தில் பால் குட்டிச்சிருந்தா விவாதத்துக்கு வாங்கன்னு சொன்னார். அந்த இடத்துல மௌலவி எப்படி டென்ஷன் ஆகினார்னு சொன்னால், அதாவது மிகவும் வரப்பிரசாதம் என்றதை அவர் டென்ஷன் ஆகிட்டார். வரப்பிரதேசம் என்றார், விளங்கிட்டானே. வரப்பிரதேசம் வருதில்லை மௌலவி, ஏன் நீ அவ்வளோ டென்ஷன் ஆகினீங்க வரப்பிரதேசம் என்றெல்லாம்? அப்படி அது காரணம் என்னதுன்னா நீங்கள் நிதானம் வளர்க்குறீங்க. அந்த விவாதத்தை கூப்பிடுற இதில் முன்னுக்கால நிதானம் வளர்க்குறீங்க. வரப்பிரதேசம் பண்ணுறீங்க, தாய்க்கு மார்பில் பால் குடிச்சிருந்தா விவாதத்துக்கு வாங்கன்றீங்க, சீடி அடிச்சு போடுவாப்பா, நெட்டில் அப்லோட் பண்ணு பார்ப்போம் அப்படின்னு சண்டை பிடிக்கிற மாதிரி கூப்பிடுறீங்க. நீங்கள் என்னமா செய்யணும் தெரியுமா? சீரியனை அப்லோட் பண்ணாட்டியும் பதில் சொல்லாட்டியும் கூட சரி அவர் ஏதோ பதில் இல்லாமல் இருக்கிறாரா, அவருக்கு இதாயத்துக்கு கொடுக்கும் நிதானமாக பேசுனீங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரியே நீங்கள் தொடர்ந்துருக்கீங்க. உங்களோட உரை இன்னும் அழகாக இருந்திருக்கு. 5 hours பேசுனீங்க, சரியா? அந்த ஆற்றல் உங்களுக்கு என்ன செய்ய, நிதானமாக பேசிக்க இன்னும் சிறந்ததாக என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். இப்போ இந்த செய்தியில் சுனல் குப்ரா பைஹக்கி 2843 இலக்கத்தில் முடியுமட்டா பலகீனமாக்கி காட்டுங்கன்னு வேற சொன்னீங்க. நான் ஏன் சும்மா பலகீனமாக்கணும்? அதில் சாலிஹ் இப்னு முஹம்மது இப்னு சாலிஹ் அத்தம்மார்ன்ற ஒரு அறிவிப்பாளர் வராரு, அட்ரஸ் இல்லாதவர், அறியப்படாத அறிவிப்பாளர் சாலிஹ் இப்னு முஹம்மது. நீங்கள் நேல்மண்டா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அஸ்ஸலாமு அலைஹி நபியின் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை பிறகு அதை படித்து கொடுத்த அந்த செய்தியை நீங்கள் எடுத்து காட்டி அதில் வரக்கூடிய சாலிஹ் இப்னு முஹம்மது பலமான அறிவிப்பாளர், அறியப்பட்ட அறிவிப்பாளர் என்று நிரூபித்து காட்டுங்க. அடுத்து இந்த செய்தியில் முரண்பட்டதாக எதுவும் இல்லை. ஆயிஷா ரதியல்லாஹு அஸ்ஸலாமு அலைஹி நபியின் படித்து கொடுத்தாங்கன்னு இருக்குது, விளங்கிட்டா? அஸ்ஸலாமு அலைக்கு ஐயூன் நபின்னு படித்து கொடுத்தது வேறு. நான் சொல்கிறேன் நபித்தோழர்கள் அஸ்ஸலாமு அலன் நபின்னு ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் சொன்னார்கள் என்று வருது. அதில் ஆயிஷா அடங்குவாங்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அடங்குவாங்களா இல்லையா? அபூபக்கர் அடங்குவாங்களா இல்லையா? அப்போ அர்த்தம் என்ன? செய்தி அப்துல்லா இப்னு மசூத் அப்படி ரசூலுல்லாஹ் கிட்ட நேரடியாக படித்த செய்தி மக்களுக்கு தெரிய லேட்டாகலாம். இது முரண்பட்டது, முகாலஃபாக்கு இது ஒரு நாள் என்ன செய்யாது, ஆதாரமாகாது. அடுத்த மூத்தா மாலிக்ல எடுங்க 300 இன்னொரு விஷயம். இந்த சுனல் குபரால ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாட ஒரு செய்தியை சொன்னாரு, அஸ்ஸலாமு அலைக்கு ஐயூன் நபி பலகீனமான செய்தியை சொன்னாரு. அதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு வருது, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிப்பு, நான் பின்னால் சொல்கிறேன். மூத்தா மாலிக்ல 300 இலக்கத்தில் இன்னொன்று வருது என்ன, உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரில் இருந்து மக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. அத்தஹியாத்துலில்லாஹி அஸ்ஸாக்கியாத்துலில்லாஹி அத்தய்யிபாத்து ஸலவாத்துலில்லாஹி அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் படிச்சு கொடுத்தார்கள் அப்படின்னு வருது. இல்ல அஸ்ஸாக்கியாத்து, விளங்கிட்டா? இந்த வார்த்தைகள்லாம் வருது. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரிலிருந்து படித்து கொடுத்தார்கள். இது சஹியான செய்தி. நாங்கள் வேணுமென்று லைஃப் ஆக்குறோம்னா இந்த செய்தியை லைஃப் ஆக்கிக்குவோம், விளங்கிட்டா? இது சஹியான செய்தி. மிம்பர்லேருந்து உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் படித்து கொடுத்தார்கள். ஆனால் நாங்கள் இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சொல்லி இதை உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. நாங்கள் கேட்டோம்னா முரண்பட்டதற்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க என்ற செய்தி தான். முரண்பட்டதற்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள் என்ற செய்தி தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, உமர் இப்னு ஹத்தாப் மிம்பரில் அஸ்ஸலாமு அலைக்கு ஐயூன் நபி படித்து கொடுத்தார்கள் அப்படின்றீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து வந்த அத்தஹியாத் இதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னத நபித்தோழர்கள் தாபீன்களுக்கு சொல்ல பேத்து தான் அந்த அத்தஹியாத் எங்களுக்கு சேர்ந்திருக்குது. அதில் அஸ்ஸலாமு அலன் நபின்னு தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கு ஐயூன் நபின்னு தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் வரவில்லைன்னு சொல்லவே இல்லை. நபித்தோழர்கள் அத்தஹியாத்தை பிற்காலத்தில் யார்கிட்ட சொல்லிப்பேன்? புகாரியில் தான் வேண்டியமட்டு இருக்குது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்குது, எத்தனையோ நபித்தோழர்கள்ட்ட நிறைய இருக்குது. அதெல்லாம் அவர் எடுத்து காட்டினார். ஜாபீர் அவங்க சொல்லிக்கிறாங்க, அபூ மூஸா அல்-அஷஅரி சொல்லிக்கிறாங்க, எல்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட வர அறிவிப்புகள். நான் அதையே அவங்கள்ட்ட கேட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர அறிவிப்பை கேட்டேன். இப்படி நபி அவருடைய மரணித்த பின்னால் இப்படித்தான் சொல்ல வேண்டும், இப்படித்தான் சொன்னோம், இப்படித்தான் சொன்னார்கள் எந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை காட்டுங்க. அப்துல்லா இப்னு மசூத் தெளிவாக சொல்ற மாதிரி, நாங்கள் மரணித்த பின்னால் அஸ்ஸலாமு அலன் நபி என்று சொன்ன ஒரு நபித்தோழரை காட்ட மாட்டீங்க என்று சொல்றேன். நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, புகாரியில ஒன்றுக்கு பின் ஒன்றுக்கு வார அப்துல்லா இப்னு அப்பாஸ் செய்தி, மத்த அபூ மூஸா அல்-அஷஅரி செய்தி, ஜாபிர் அவங்களோட செய்தி, அந்த அத்தஹியாத் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க. ரசூலுல்லாஹ் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி கொடுக்க போய்த்தானா அத்தஹியாத் ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி ஓதினாங்க, மரணித்த பின்னால் இப்படி மாத்துங்கன்னு சொல்லி கொடுக்க போய்த்தான் இப்படி மாத்தினாங்கன்னு சொல்றேன். சரி, இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், கேளுங்க. மௌலவி விட்ட செய்திகள் என்ன செய்தி? அதாவது இன்னொன்று விளங்குங்க, நாங்கள் பலகீனமான செய்தியைத்தான் ஆதாரம் காட்டணும்னு ஆசை உள்ளவங்களாக இருந்தால் இந்த செய்தியை பலகீனப்படுத்தி இப்போ முதல்ல உமர் ரலியல்லாஹு மிம்பரில் சொன்னாங்கன்னு நம்ம சொல்கிறோமே, அதை பலகீனப்படுத்திருப்போம். அப்படி செய்யலை. அதே போல் முஅஜமுல் அவசத்தில் 218 இலக்கத்தில் வருது, எப்படி தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் அத்தஹியாத்தை, எப்படி தெரியுமா? அத்தஹியாத்து ஸலவாத்து தையிபாத்துல் முபாரகாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலன் நபி. இது முஜமுல் அவசத்தில் 218 இலக்கத்தில் வருது. இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் அஸ்ஸலாமு அலன் நபின்னு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், ஆரம்பத்தை வாபஸ் வாங்கி விட்டார்கள். இதை நம்ம சொல்லியிருப்போம், சொல்ல மாட்டோம். காரணம் ஹதீஸ் லைஃபான செய்தி. இப்னு லஹியா வாராரு, அப்துல்லா இப்னு லஹியா பலகீனமானவர், பலகீனமான செய்தியை ஒரு நாள் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நீங்கள் சொன்னாலும் நான் அதை சொல்ல மாட்டோம், நான் எடுத்து காட்டிடுவோம். இது பலகீனம் என்று சொல்லி என்ன செஞ்சிருவோம், எடுத்து காட்டி விடுவோம். இப்போ மௌலவி என்ன என்றால், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்றால், அஸ்ஸலாமு அலன் நபி என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் சொன்னார்களா, சஹிஹான ஹதீஸ்ல வேற எதுவும் இல்லையா என்று நீங்க பாருங்க. முதலாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அஸ்ஸலாமு அலா நபி சொன்னார்கள். நான் உங்களுக்கு எடுத்து காட்டின சஹீஹுல் புகாரியிலிருந்து, அது லைஃபான செய்தி அல்ல, புகாரில் வரக்கூடிய செய்தி. அது பலமான அறிவிப்பால் வரிசைகள் ஒன்று, இமாம் புகாரி அதை பலமாக காணுகிறார். அதே போல ரெண்டாவது அத்தா இப்னு அபீ ரபாஹ் அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயா நபின்னு சொன்னோம். ரசூலுல்லாஹ் மரணத்த பின்னால் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் மரணத்த பின்னால் அஸ்ஸலாமு அலைக்க ஐயா நபின்னு சொன்னார்கள், மரணத்த பின்னால் அஸ்ஸலாமு அலன் நபி என்று சொன்னார்கள். ஆதாரபூர்வமான செய்தி. இப்னு ஹஜ்ர் அஸ்கலானி கது ஸஹஹாதான்னு சொல்றாரு, இஸ்னாதுஹு ஸஹீஹுன் என்று சொல்றாரு. அது பலமான செய்தி எடுத்து உங்களுக்கு நிரூபிச்சிட்டு. இப்போ மூணாவது பாருங்க, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவர்களும் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு மௌலா இப்னு அப்பாஸ் சொன்னாங்களே, ரசூலுல்லாஹ்வோட அறிவிப்பத்தான் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர் சொல்லி காட்டினாரு, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்க, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வரக்கூடிய செய்தி 3070 அன் இப்னு ஜுரைஜ் அன் அதா, இப்னு ஜுரைஜ் அதா வழியாக அண்ணன் தொட்டும் என்று அறிவிச்சா பலமானதுதான். நீங்க புகாரில என்ன செய்யலாம், அந்த மாதிரி நிறைய அறிவிப்புகளை பார்க்கலாம். அதா சொல்றாரு, சமிஅத்து பின் அப்பாஸ், அப்பாஸ் ரதி இப்னு அப்பாஸ் சொல்ல நான் கேட்டேன், வபுன ஜுபைரி ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்ல கேட்டேன், யகூலானி ஃபி தஷஹுதி அத்தஹியாத்துல ஃபி ஸலாத்தி தொழுகையில், அத்தஹியாத்துல் முபாரகாத்து லில்லாஹி அஸ்ஸலவாத்து அத்தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலன் நபியி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதுல குல்து, நான் இப்னு ஜுரைஜ் சொல்றாரு, நான் அதா இடத்துல கேட்டேன், ஃபலம் யக்தலிஃப் ஃபி இப்னு அப்பாஸ் வ இப்னு ஜுபைர், இப்னு ஜுபைரும் இப்னு அப்பாஸும் இந்த வார்த்தையில முரம்பட்டு கொள்ளவே இல்லையா? காலலா, அவர் முரம்படவே இல்லை. இப்ப சேர்த்துக்கங்க, ஒன்றே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டாவது நபித்தோடர்கள் எல்லாரும் சொன்னதால வார இருக்கு, மூணாவது இப்னு அப்பாஸ் இப்னு ஜுபைர். இது அறிவிப்பால் வரிசை, பொதுமக்கள் கூட யோசிக்கவே முடியாத அறிவிப்பால் வரிசை. முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வருது, இப்னு ஜுரைஜ் அதா, அவ்வளவுதான். நான் அதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு சொல்லிட்டு, இது முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வருது. அடுத்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தா மாலிக்ல 301வது இலக்கம். எவ்வளவு பலகீனமான செய்தி எடுத்து வச்சார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்திகள்ல. அன்புள்ள சகோதரர், மூத்தா மாலிக்ல சிம்பிளா சில்சிலத்து ஸஹப், தங்க செயின் என்று சொல்லுவாங்க இந்த அறிவிப்பால் வரிசைக்கு, 301வது இலக்கம். இமாம் மாலிக் சொல்றாரு, அன்னாஃபி அன் அப்துல்லா இப்னு உமர் வளைடா, நாஃபி அறிவிக்கிறாரு அப்துல்லா இப்னு உமர் இந்த செயின், இமாம் மாலிக் அறிவிக்கிறாரு நாஃபி எட்டுது, நாஃபி அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிறாரு. அவர் அத்தஹியாத் ஓதுவார், பிஸ்மில்லாஹி அத்தஹியாத்து லில்லாஹி அஸ்ஸலவாத்து லில்லாஹி அஸ்ஸாகியாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மூத்தா மாலிக்ல இது எப்படி லைஃப் ஆக போறீங்க? அப்ப நபித்தோடர்கள்லாம் சேர்ந்து பிற்காலத்தை திட்டமிட்டு மாத்தினாங்கன்னு சொல்ல போறீங்களா? இல்லை, இஜ்திஹாதா, தனிப்பட்ட இஜ்தி. மௌலவி சொன்னாரு, நபித்தோடர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமே தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க, தெரியாம கூட செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி பேசினார். எனக்கு விமர்சிச்சார் அதுல. ஆனா மௌலவி ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொன்னாரு, பெண்கள் ஜும்மா சம்பந்தமா, நான் பின்னால சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா செய்தி முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால வருது. இன்னும் உள்ள எத்தனையோ கிரந்தங்கள்ல வரக்கூடிய செய்தி 2990. ஆயிஷா ரதியல்லாஹு எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தெரியுமா? நபியோட சுன்னத்தை அணுவணுவாக பின்பற்றினார். எல்லா நபித்தோடர்களும் அணுவணுவாக தான் பின்பற்றினாங்க. விளங்கிட்டா? ஆயிஷா ரதியல்லாஹு மட்டுமல்ல, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பின்பற்றினார்கள். ஆனால் ஆயிஷா ரதியல்லாஹு ரிவாயத்தை அறிவிப்பதில் மிக கவனமான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா செய்தி வருது, ஹத்தஸனா ஆயித் இப்னு ஹபீப் அன் யஹ்யா இப்னு சஈத் அன் காசிம் இப்னு முஹம்மத் قال رأيت عائشة تؤد بيدها تقول, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்ல நான் கையால அது கண்டேன், அத்தஹியாத்துல வச்சு, அத்தஹியாத்து அத்தய்யிபாத்து அஸ்ஸலவாத்து அஸ்ஸாகியாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலன் நபியி வ ரஹ்மத்துல்லாஹி. காசிம் இப்னு முஹம்மத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா காண்றதாக இருந்தா ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம் காணணும். விளங்கிட்டா? அப்ப இதுல பாருங்க, முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா வருது. இதுல ஆயித் இப்னு ஹபீப்ல சின்ன ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனால் ஆயித் இப்னு ஹபீப் வழியாக அல்லாமல் முஸ்னத் அஸ்ஸர்ராஜ்ல இன்னும் உள்ள நிறைய கிரந்தங்கள்ல வந்திருக்கு. அதனால இதை பார்த்து இதை லைஃப் என்றாம அந்த ஆயித் இப்னு ஹபீப் மட்டும் சொல்லிடாம யஹ்யா இப்னு சயீத் வழியாக, காசிம் இப்னு முஹம்மத் வழியாக வேற வேற அறிவிப்பால் வரிசை எல்லாம் பார்த்துக்கோங்க. அன்புள்ள சகோதரர்களே, இது சஹீஹான அறிவிப்பு. அப்ப இப்னு அப்பாஸ், இப்னு ஜுபைர், இப்னு உமர், ஆயிஷா, அதுபோல நபித்தோழர்கள் எல்லோரும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியும் வந்து எடுத்துக்கண்டீங்க என்று சொன்னால் எது நிச்சயமாக சரியாக இருக்கும்? அன்புள்ள, நான் ஒரு நாளும் சொல்லவில்லை, அதாவது அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்று எந்த நபித்தோழருக்கும் ரிவாயத்து இல்லை என்று சொல்லலை. நிறைய ரிவாயத்துக்கள் ரசூலாங்க வழியாக அறிவிச்சுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் நான் படவில்லை. ஆனால் அஸ்ஸலாமு அலன் நபியோட நபித்தோழர்கள் இப்னு மஸ்ஊதோட முரம்பட்டதாகவோ இந்த செய்திக்கு முரம்பட்டதாகவோ எந்த ஒரு ஆதாரத்தையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. தயவு செய்து உண்மையில் என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்டீங்க நான் சொல்லி தந்திப்பேன். கேட்டு நம்ம நம்பர் 1 பண்ணி வைத்திருக்கிறோம், நம்ம படித்து தர மாட்டோமா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக உங்கள்கிட்ட ஒரு அறிவு இருந்தால் நான் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் உண்மையிலே நீங்கள் ஒரு அதாவது டிஸ்கஷன் பண்ணக்கூடிய அளவில் நிறைய தேடக்கூடிய ஒரு மனிதர் என்பதை நான் என் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்திருந்தால், தொடர்ந்து ஒரு வாசிப்பை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் இவைகளையும் கூட உங்கள் உளமாற நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் என்ன செய்கிறேன், எதிர்பார்க்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க மௌலவி, நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு இமாம தர்ஜீ பண்ணி இந்த இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ஃபதுல் பாரியில் இப்படி சொல்கிறார், இராக்கை இப்படி சொல்கிறார், அதே போல இப்னு இராக்கை இப்படி சொல்கிறார் அப்படின்னு நம்ம இடத்துல சொன்னோம்டா அவர் சொன்னதுக்காக சொல்ல மாட்டோம். அந்த விஷயத்தை கொஞ்சம் தேடி பார்ப்போம், தேடி பார்த்து ஏனைய இமாம்கள் சொன்னதெல்லாம் பார்த்து தர்ஜீ பண்ணி அப்படி தான் சரி அப்படின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். அதை நீங்கள் விவாதமாக கேட்டீங்கன்னா சுயத்தியை சொல்லலை, அவரை சொல்லலை, இவரை சொல்லலைன்னு கேட்டீங்கன்னா அதை பிழை சொல்லலை, சரி சொன்னோம்னு நம்ம என்ன செய்வோம், சொல்லி காட்டுவோம். அன்புள்ள சகோதரர்களே, இது அத்தஹியாத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர், நம்ம 1.5 மணித்தியாலம் தான் இந்த இடத்துல வந்து ஒரு டைம் ஒன்று எடுத்திருந்தோம். இன்ஷா அல்லா இன்னொரு 1/2 மணித்தியாலங்கள் இதை மேலதிகமாக நம்ம எடுத்துட்டு 1.5 கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் தாண்டி இன்ஷால்லா ஒரு 1/2 மணித்தியாலங்களை முடிந்த அளவுக்கு நான் விஷயத்தை விளங்கப்படுத்துகிறேன். அது சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காம போனால் இன்ஷால்லா வருகின்ற வாரங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை சொல்லி இன்ஷால்லா முழுமையாக நான் விளங்கப்படுத்துவோம். சந்தர்ப்பங்கள் எல்லாருக்கும் அந்த நேரங்கள் சரியாக அமையாமல் இருக்கின்ற நேரங்களும் இருக்கின்றன. இப்போ நான் முக்கியமாக வந்து இந்த 2 விஷயங்களை என்ன செஞ்சேன், உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி ஒன்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது மௌத்துக்கு பின்னால் எமது அமல்கள் எடுத்து காட்டப்படுமா என்ற அம்சம், ரசூலுல்லாஹோட மௌத்துக்கு பின்னால் எமது அமல்கள் எடுத்து காட்டப்படும் என்ற அந்த ஒரு செய்தி என்ன செஞ்சார், அவர் சொல்லி காட்டினார். அந்த விஷயத்தை இந்த இடத்துல நான் என்னது விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் அந்த முஹம்மது பின் அப்துல் வஹாபுடைய விஷயத்தில் அவர் மோதினை கொண்டார், செலவாத்து சொல்லவானவர்களை சொன்னதால் கொண்டார், முஸ்லீம்களை 600 வருஷத்துக்கு முந்தினவங்களாம் காப்பிரெண்டார் முஹம்மது பின் அப்துல் வஹாப் சம்பந்தமான பேசனால் சில விமர்சனங்கள் வச்சார்கள். நிச்சயமாக அதெல்லாம் அவதூறு. சால விவாதம் என்று வருகின்ற பொழுது அதற்குரிய ஆதாரங்களை நாங்கள் கேட்போம். அந்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம், அதில் அவதூறான செய்திகள். அடுத்தது வந்து அஸ்ஸலாமு அலை நபி சம்பந்தமாகவும் அடுத்தது வந்து இமாம் சுபுக்கி வந்து இமாம் சுபுக்கியுடைய விஷயத்தை அவர் கடைசியாக என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. இமாம் சுபுக்கியை வந்து தர்ஜி பண்ணாமல் போய்விட்டார் அப்படியெல்லாம் சொன்னார். இமாம் சுபுக்கியுடைய விஷயத்தில் எந்த விஷயத்தை அவர் சொல்ல வராரோ அதனால் முக்கியமாக தேவையான பகுதி நம்ம சொன்னோம். என்ன இமாம் சுபுக்கி சொல்கிறாரு, இது சரியாக இருந்தால் அப்படின்னா சரியில்லைன்னு அர்த்தமா, அப்படி சரியாக இருந்தால்னா சரியில்லைன்னு அர்த்தம், இது சரியாக இருந்தால் இது ஆதாரமாகும் வண்டி சொல்றாரு. யார் வழியா, அப்துல்லா பின் மசூத் வழியா சஹியா இருக்குது, இது சஹாபாக்கள் வழியா சஹியா இருந்தாங்க. அதுக்கு தான் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாரு என்னது, கது சஹஹாதா பிலா ரைபின், அது என்னது சந்தேகம் இல்லாமல் சஹியாக இருக்கிறது. அப்போ அது சுபுக்கிற கருத்தா மாறுமா இல்லையா? இதைத்தான் சொன்னதுக்கு இமாம் சுபுக்கி மீது சொல்லாத சொன்ன மாதிரி என்ன செஞ்சார், சொன்னார். அடுத்து அவர் செஞ்ச விமர்சனங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன, அபூஜஹலுக்கு மேலால் இவர் பேத்துட்டாரு, இவர் ஒரு ஜாஹில் அரக்கன் என்று எதுன்னு சொன்னாரோ தெரியாது, விளையாட்டானே அரக்கன் அறிவில்லை நினைச்சாரோ தெரியும், அரக்கன் வேறு என்ன செஞ்சாரு அந்த இடத்துல சொன்னார். அரக்கன் என்றதெல்லாம் வந்து பயமுத்திரத்துக்கு சொல்ற வார்த்தைகள் மௌலே, அந்த விஷயத்தை என்ன செஞ்சிருக்கணும், தவிர்த்திருக்கணும். அரக்கன் என்று சொன்னார் அல்லாஹ் அவர், அதாவது பேசிட்டு போகிற சந்தர்ப்பத்தில் சில இடங்கள் என்ன செய்கிறாருன்னா தனக்குரிய அந்த தகுதியை இழந்த மாதிரி என்ன செய்கிறாரு பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். மௌலை அவர்கள் நான் இதை அவர் நேரடியாக கேட்ட நேரத்தில் ஒரு விஷயம் சொன்னார். நீங்களும் கூட தான் என்னது உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி அவர்களை பேசுகின்றவர், அவங்க அபுத்தலா இல்லைன்னு சொன்னதுக்காக அபுர் ரதா இல்லைன்னு சொன்னீங்கன்னு உண்மையில் அந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கக்கூடாது, அதற்காக நான் மனம் வருந்துகிறேன். ஏன்னா உஸ்தாத் அப்துல்லா ஜமாலியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நான் வந்து கொள்கை அளவில் அவர்களோடு முரண்பட்டிருந்தாலும் கூட ஒரு திறமையான ஒரு உஸ்தாத் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வார்த்தையை நான் என்ன செஞ்சிருக்கக்கூடாது, சொல்லி இருக்கக்கூடாது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கு ஜஸாகுல்லா ஹைரா, அல்லாஹ் அவருக்கு நல்ல கூலியை கொடுக்கணும். உண்மையில் அந்த மாதிரி வார்த்தைகள் பேசியிருக்கக்கூடாது. அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது அடுத்த ஹதீஸாக அவர் என்ன வைத்தார்னு சொன்னால், ஹயாத்தி ஹைருன் லக்கும், அதே போல மமாத்தி ஹைருன் லக்கும், எனது மரணம் உங்களுக்கு நலவுதான், எனது வாழ்வும் உங்களுக்கு நலவுதான். துஹ்திஸூன வ யுஹ்தஸு லக்கும் வஃபாத்தி ஹைருன் லக்கும் துஅரது அலைய அமாலுக்கும் ஃபமா ரஅய்து மின் ஹைரின் ஹமிதுல்லாஹ அலைஹி வமா ரஅய்து மின் ஷர்ரின் இஸ்தக்ஃபர்துல்லாஹ லக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸில் அதாவது நான் வந்து என்ன செஞ்சிருந்தேன் சொன்னால், இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் அப்படின்னு சொன்னேன். அதில் ஜஸ்ரிப் இப்னு ஃபர்கத் என்றவர் வாராரு, இவர் வந்து பலகீனமானவர். அடுத்ததாக வந்து அதாவது பக்ரல் முசனி அப்படின்ற முசனி என்ற ஒரு அறிவிப்பாளர் வாராரு, இவர் வந்து அதாவது தாபியின் சிறந்த ஒரு தாபியின், ஆனால் எந்த நபித்தோழர் வழியாக இதை கேட்டார்னு சொல்லலை. அதனால் நபித்தோழர் வழியாக கேட்டாரா, இன்னொரு தாபியின் வழியாக கேட்டாரா, இன்னொரு தாபியின் வழியாக கேட்டிருந்தால் அவர் நம்பகமானவரா இல்லையா என்ற சந்தேகங்கள் வருவதனால் இது முரசலான செய்தி, இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ரெண்டு விமர்சனங்களை நம்ம முன்வச்சோம். இந்த ரெண்டு விமர்சனங்களை முன்வைத்தது உடனே மௌலவி என்ன செய்றார் என்று சொன்னால், மௌலவி ஒரு இஸ்னாதை வச்சு நீங்க முடிவெடுக்க கூடாது, நிறைய பார்க்கணும். மற்றது நான் ஒரு இஸ்னாதை எடுத்து சொன்னதுக்கெல்லாம் காரணம் அப்துல்லா உஸ்தாத் அப்துல்லா ஜமாலி எந்த கிரந்தத்தை ஆதாரமாக சொல்லி சொன்னாரோ அந்த கிரந்தத்தை எடுத்து நான் சொல்லிக்கிறேன். எந்த கிரந்தத்தை ஆதாரமாக எடுத்து சொன்னாரோ அந்த கிரந்தத்தில் உள்ள செய்தியை நான் சொல்லுவேன், அது லைவ்னா எடுத்து சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, தேடினதுலையும் நான் எது அவர்களால் மிக பலமான ஒரு ஆதாரமாக முன்வைக்க முடியுமோ அவைகளைத்தான் நான் என்ன செஞ்சேன், தேடி முன்வைத்தேன். அதனால அதுக்கு கீழ் உள்ளவைகள் அதைவிட மோசமானவைகள். இப்ப இந்த இடத்துல வந்து இந்த செய்தி இவர் என்ன செய்யறாங்க, இதுக்கு இன்னொரு அறிவிப்பால் வரிசை இருக்கு. மூல ஹதீஸை விளங்கி கொள்ளணும். என்ன ஹதீஸ்? இன்ன லில்லாஹி மலாயிகத ஸய்யாஹீன யுபல்லிகூனி அன் உம்மதி அஸ்ஸலாம். அதாவது மலக்குமார்களில் இந்த உலகத்துல தெரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். யுபல்லிகூனி அன் உம்மதி அஸ்ஸலாம், என் உம்மத்தில இருந்து அவர்கள் எப்போ சலாம் சொன்னாலும் என்கிட்ட கொண்டு வந்து எத்தி வைப்பார்கள் என்று சொல்லி ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் தொடரில் ஹயாத்தி ஹைருன் லக்கும், என் வாழ்க்கையும் உங்களுக்கு நலவு, துஹ்திஸூன வ யுஹ்தஸு லக்கும், அதாவது புது புது விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், உருவாகும். வஃபாத்தி ஹைருன் லக்கும், அதில் வந்து என்னது எனது மரணமும் இந்த துஹ்திஸூன வ யுஹ்தஸு லக்கும் என்பதை பற்றி இமாம் அதாவது அந்த அறிஞர் அதாவது குமாரி அவர்கள் இது சம்பந்தமாக அர்து ஹதீஸு அர்தில் அமால் என்ற ஒரு புத்தகம் எழுதுகிறார். அது சம்பந்தமாக உங்களை பெரும்பாலும் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னா புரிஞ்சுக்கொள்ளலாம். இமாம் முனாவிக்கு ஒரு மறுப்பையும் அதில் என்ன செய்கிறார் முன்வைக்கிறார். நான் சொன்னதுக்காக ஒரு காரணமும் இருக்குது. வஃபாத்தி ஹைருல்லக்கும், எனது மரணமும் உங்களுக்கு என்னது சிறந்தது. துரது அலைய அமாலுக்கும், எனது அமல்கள் உங்கள் மீது எனது எடுத்து காட்டப்படும், அது உங்களது அமல்கள் என் மீது எடுத்து காட்டப்படும். ஃபமார் ஐத்து மின் ஹைரின், அந்த அமல்களை நான் பார்ப்பேன், அதில் ஏதாவது ஹைர் இருந்தால் ஹமித்துல்லாஹ் அலைஹி, நான் அல்லாஹ்வை புகழுவேன். வமார் ஐத்து மின் ஷர்ரின் இஸ்தஃபர்துல்லாஹ் அலைக்கும், தீங்குகள் இருந்தால் அதுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். இதுதான் ஹதீஸ். இந்த ஹதீஸில் ரெண்டு இருக்குது. ஒன்று, எனது உம்மத்திடமிருந்து சலாத்தை எத்தி வைப்பார்கள் மலக்குமார்கள், இது ஒரு துண்டு. எனது மரணமும் சிறந்தது, எனது வாழ்வும் சிறந்தது, உங்கள் அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படும், நலவாக இருந்தால் புகழ்வேன், தவறாக இருந்தால் மன்னிப்பு கேட்பேன். இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஹதீஸாக வருது. இப்ப இந்த ஹதீஸில் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை எடுத்து காட்டி பலகீனம் அப்படி என்று சொன்னேன். எது? ஜஸ்ரிப் இப்னு ஃபர்கத் வரக்கூடிய செய்தியை எடுத்து இது பலகீனமான செய்தி, அதில் வந்து எனது அது பலகீனமான செய்கிறதுக்கு காரணம் ஜஸ்ரிப் இப்னு ஃபர்கத் வந்து ஒரு ஐவான அறிவிப்பாளர், அதாவது இந்த ஜஸ்ரிப் இப்னு ஃபர்கத் வந்து ஒரு மஜ்ஹூலான அதாவது ஒரு பலகீனமான அறிவிப்பாளர். அடுத்தது வந்து சஹாபி இதில் என்ன செய்யலை சொல்லப்படவில்லை அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் அதாவது அந்த முர்சலான அறிவிப்பு மட்டும்தான் கொஞ்சம் சிறந்த ஒரு அறிவிப்பாளர் வரிசையாக வந்திருக்கு, அதனால தான் அதை எடுத்துக்காட்டினேன். அந்த முர்சலா நான் சொல்ற குறிப்பிட்ட பக்ரல் முசனி என்று வரக்கூடிய அறிவிப்பால் வரிசை தான் ஒரு சிறந்த அறிவிப்பால் வரிசையாக வந்திருக்கு. நபித்தோடர் விடுபட்டிருக்குது, நபித்தோடராக தாபினாடு தெரியாது முர்சல் விடுபட்டிருக்குது. ஆனால் அந்த ஹதீஸ் லைஃப் ஆனது. ஆனால் மற்ற செய்தியெல்லாம் மிக மிக பலகீனமான செய்திகள், மற்ற செய்தியெல்லாம் மிக பலகீனமான செய்தி. இப்போ மௌலவி என்ன செஞ்சாருன்னு சொன்னால், பஸ்ஸாரில் வருகிறது இந்த செய்தி, பஸ்ஸாரிலே வருகிறது, மௌலவி இதை கண்டுகொள்ளவில்லை அப்படி என்று சொல்லி பஸ்ஸாரில் வாரதாக என்ன செஞ்சாரு, ஒரு அறிவிப்பால் வரிசையை எடுத்து காட்டினாரு. ரைட்டா, பஸ்ஸார்ல வரதாக அந்த பஸ்ஸார்ல வரக்கூடிய செய்தியை இமாம் இராக்கி அவர்கள் எனது பாராட்டுறதாக எடுத்து காட்டினார். எப்படி சொல்றாரு? இஸ்னாதுஹு ஜய்யீத், அது ஜய்யீதான இஸ்னாத். ஜய்யீதுக்கு மௌலவியர் விளக்கம் கொடுத்தாரு. ஜய்யீதண்டா குவாலிட்டி ஒரிஜினல் அப்படின்றாரு. மொழியில வேணுமெண்டா ஜய்யீதுக்கு நீங்க ஒரிஜினல் கொடுத்துட்டு போகலாம். ஹதீஸ் கலையில ஜய்யீதுன்றது ஒரிஜினல் குவாலிட்டி எல்லாம் இல்லை, சஹீஹை விட தரம் குறவு இல்லைன்னு சொல்லட்டும் மௌலவி. சஹீகை விட தரம் குறவு, ஹசனை விட தரம் கூட. ஜெய்யீதன் மங்களே மக்களுக்கு ஜெய்யீதனா குவாலிட்டி ஒரிஜினல் அப்படி என்றார். மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓஹோ ஆக உச்சதரமாக நினைப்பாங்க. அப்படி இல்லை, சஹீகை விட தரம் குறவு, சஹீஹை விட தரம் கூடவே குவாலிட்டி ஒரிஜினல் மக்களுக்கு சொன்னா சஹீகை விட தரம் கூட நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? ஜெய்யீத் நல்ல ஹதீது, அதான் அவ்வளவு செய்தி. நான் கூட ஒரு சொல்லகளை பாருங்க, மிக பலகீனமானது சொல்லிட்டு கூட இல்ல, மிக பலகீனம் அல்லது பலகீனமானது. ஏன் மிக என்றது பயன்படுத்துறது லைஃப் ஜித்தன் மத்ரூக்குல் ஹதீஸ் என்றதுக்கு பயன்படுத்துறது. லைஃப் என்று வந்தா பலகீனமானது அர்த்தம். சஹி என்று வேணும்னா ஹை குவாலிட்டி ஒரிஜினல் சொல்லிக்கலாம். ரைட்டான சஹியுன் ஜித்தனுக்கு தான் அப்படி சொல்லணும், அப்படி கூட சொல்லிக்கலாம். ஜையதுக்கு ஹை குவாலிட்டி ஒரிஜினல் அந்த அந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது. நல்ல ஹதீஸ் ரைட்டா ஜையதான இஸ்னாதுன்னு அர்த்தம், மும்தாஸ் கீழேன்னு அர்த்தம். அதை மூலம் என்ன செய்யறாரு அவர் மார்க்ஸ் போடக்குள்ளே மும்தாஸ் ஜெயிதுன்றது மும்தாஸ் கீழே தான் ஜெயிது வரும். அதை மூலம் ஹை குவாலிட்டி ஒரிஜினல்னு சொன்னார். அப்போ இமாம் இராக்கி வந்து என்ன செய்யறாரு அப்படி சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அது இராக்கை சொன்னாரா இராக்கியுடைய மகன் சொன்னாரா என்று கூட எனது அது நிரூபணம் இல்லை. என்றால் அந்த இராக் அந்த 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 அதாவது தரஹுத் தத்ரீப் வந்து இமாம் இராக்கியுடைய கடைசி நூலாக இருந்தாலும் அதை ஃபுல்லாக முடிக்கல அவர், அவரோட மகன் என்ன செஞ்சார் முடிச்சார். இராக்கியுடைய இப்னுல் இராக்கி தான் முடிச்சாரு. அதனால இராக்கியுடைய வார்த்தையா இராக்கியுடைய மகண்ட வார்த்தையான்றது முக்கிய அதாவது ப்ரூஃப் இல்லை தரஹுத் தத்ரீப் ஷரஹ் தக்ரீப்ல. ஆனால் இமாம் இராக்கியுடைய வார்த்தையை நீங்க தெளிவாக பார்க்கிறதாக இருந்தால் தஹ்ரீஜுல் இஹ்யா இஹ்யா உலுமுத்தீனுக்கு இமாம் இராக்கி அவர்கள் ஒரு தஹ்ரீஜ் செஞ்சார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இமாம் இராக்கி என்ன சொன்னார் நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப அதை எடுத்து பாருங்க. இதுல முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இந்த செய்தியில ரசூலுல்லாஹ்வுக்கு இவர் எடுத்து முதலாக எடுத்து வச்சது இதுக்கு ஆதாரமா, இது கொண்டாடுறதுக்கு மீலாது விழா கொண்டாடுறதுக்கு ஆதாரமா தான் என்ன செஞ்சாங்க எடுத்து வச்சாங்க. ஆனால் அன்புள்ள சகோதர மீலாது விழாவுக்கு அதுல ஆதாரம் இல்லை, அது வேறு விஷயம். மீலாது விழாவுக்கு அதுல ஆதாரம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு அமல்கள் எடுத்து காட்டப்படும். ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, நல்லதா இருந்தா புகழ்வாங்க, இல்லாட்டி பாவம் மன்னிப்பு. இந்த ஹதீஸ் சஹீஹாக இருந்தா நாங்களும் தான் விரும்புவோம். ஏ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் தேடுறது நம்ம விரும்புகிறோம். ஆனா அந்த ஹதீஸ் லைவா இருக்கிறது. எப்படி லைவ் தெரியுமா? சுபஹானல்லாஹ், மௌலவி அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அஸ்ஸலாமு அலன் நபியை ரிசர்ச் பண்ணினார் தானே. அஸ்ஸலாமு அலன் நபி என்ற வார்த்தை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வழியாக ஷாபி அறிவிச்சுக்கிறாரு. அது வரல, ஷாபி வழியாக வரல, அல்கமா வழியாக வரல, அபுவாயில் வரல, முஜாஹித் வழியாக தான், அதான் அபு மஹ்மர் முஜாஹித் வழியாக தான் என்ன செஞ்சு வந்திருக்கு லைஃப்னு சொன்னார். அன்புள்ள சகோதரர்களை இந்த செய்தி எடுத்து பாருங்க. சுஃபியான் தௌரி வழியாக இந்த ஹதீஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்கிட்ட இப்னு மஸ்ஊத் எல்லாம் அறிவிக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ஜாதான் அறிவிக்கிறாரு. மூன்றாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அப்துல்லா இப்னு சாயிப் அவற்றின் அறிவிக்கிறாரு. அவற்றின் சுஃபியான் என்றவர் அறிவிக்கிறார். இந்த சுஃபியான் இருந்து சுபஹானல்லாஹ் அதாவது எத்தனை பேர் அறிவிச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 14 நபர்கள் அறிவிக்கிறாங்க சுஃபியான் அத்தௌரிட்ட இருந்து. இந்த 14 நபர்களும் யாருமே இந்த அமல்கள் எடுத்து காட்டப்படும் என்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. இந்த செய்தி மலக்குமார்கள் பூமியில் திரிந்து செல்கிறார்கள், அவர்கள் நீங்கள் சலாம் எனக்கு சொன்னால் அதை என்னிடத்தில் கொண்டு வந்து எத்தி வைப்பார்கள் என்ற வார்த்தையை மட்டும்தான் சுஃபியான் தௌரி வழியாக 14 மாணவர்கள் அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 மாணவர்கள் யஹ்யால் கத்தான், அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதி, வகீ இப்னுல் ஜர்ராஹ் வஅப்துல் பாரக், அப்துல் ரஸாக் இப்னு ஹுமாம், முஆத் இப்னு முஆத் அல்-அம்பரி, முஹம்மத் இப்னு யூசுப் அல்-ஃபர்யாபி, அப்துல்லா இப்னு நுமைர், வஸைத் இப்னு ஹுபாபா, உபைதுல்லா இப்னு மூசா, அபூ நுஐம் அல்-ஃபضல், ஃபுதைல் இப்னு அயால், முஹம்மத் இப்னு கதீர், அபூ இஸ்ஹாக் அல்-ஃபஸாரி. மொத்தம் 14 பேர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த 14 பேரும் சுஃபியான் தௌரி யார்? அப்துல் ரஹ்மான் பின் மஹதி, அப்துல்லா பின் முபாரக், அப்துல் ரஸாக், அந்த முஹம்மது பின் யூசுப் அல்-ஃபர்யாபி, அப்துல் ரஸாக் பின் ஹுமாம், இவங்கெல்லாம் யாரு? அபூ நுஐம் அல்-ஃபதுல் பின் துகைன், இவங்கெல்லாம் யார்? எப்படிப்பட்ட அறிஞர்கள்? இந்த 14 அறிஞர்கள் யாருமே இந்த இதுக்கு மேல அறிவிக்கல. எனது வாழ்க்கையும் சிறந்தது, எங்களோட மரணமும் சிறந்தது, உங்களோட அமல்கள் எடுத்துக்காட்டப்படும் செய்தியை சுஃபியான் தௌரி வழியா 14 மாணவர்கள் யாருமே அறிவிக்கல. 14 பேரும் நம்பகமானவர்கள். 14 பேரும் நம்பகமானவர்கள் யாருமே அறிவிக்கல. யார் வழியாக? சுஃபியான் தௌரி வழியாக. சுஃபியான் தௌரி வழியாக மட்டுமல்ல இந்த செய்தி வந்திருக்குது. சுஃபியான் தௌரி வழியாக அறிவிக்கக்கூடிய 14 பேரும் இது அறிவிக்கவே இல்லை. சுஃபியான் தௌரி வழியாக மட்டுமல்ல, சுஃபியான் தௌரி வழியாக அல்லாம அமஷ் வழியாக வந்துச்சு. அமஷ் வழியாகவும் இந்த செய்தி என்ன செய்யல, வரவே இல்லை. அதுதான் பஸார்ல இமாம் இவர் சொன்ன பஸார்லயே இமாம் பஸார் அதை பதிவு செஞ்சுட்டு கீழே சொல்றாரு, قال البزار وهذا الحديث آخره. இந்த ஹதீஸுடைய கடைசி பகுதி இருக்குது. لا نعلمه يروى عن عبد الله الا من هذا الوجه بهذا الاسناد. இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு சொல்றாரு, இந்த கடைசி பகுதி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வழியாக அறிவிப்பது என்னது எங்களுக்கு அப்படி ஒரு ரிவாயத்தை எங்களுக்கு தெரியாது. இந்த ரூட்டால இந்த இஸ்னாதால மட்டும்தான் இது வந்திருக்கிறதே ஒழிய வேறவர்கள் வழியாக இந்த செய்தி வரவே இல்லை. யாரு? இமாம் பஸார் சொல்றாரு. சொன்னாரா மௌலவி? அதை மௌலவி அதுல சொல்லல. அப்ப அதுலேருந்து நீங்க விளங்கிக்கங்க அந்த நேர்மையின்மை அந்த இடத்துல. மௌலவி அது வந்து அதையும் கூட நான் வந்து வேணுமென்று செஞ்சாரு எனக்கு சொல்ல முடியவில்லை. ஏன்னா அந்த ஹதீஸ் கலையுடைய ஈடுபாடத்தை நான் இங்கே பேசுறேன். அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்ப யார் இதுக்கு மாத்தமா அறிவிக்கிறார் தெரியுமா? அப்துல் மஜீத் இப்னு அப்துல் அசீஸ் இப்னு அபி ரவ்வாத் அல்லது அபி ருவாத். அப்துல் மஜீத் என்றவர் தான் இந்த செய்தியை கூட்டி அறிவிக்கிறார். அப்துல் மஜீத் என்றவர் தான் இந்த செய்தியை கூட்டி அறிவிக்கிறார். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, சுஃபியான் தௌரி வழியாக 14 மாணவர்கள் யாரும் அமல்கள் எடுத்து காட்டப்படும் என்ற செய்தி அறிவிக்கல. அப்துல் மஜீத் என்ற ஒரு 15வது மாணவர் தான் அமல்கள் எடுத்து காட்டப்படும் என்ற செய்தி அறிவிக்கிறாரு. இதே போதும் மௌலவி அந்த அப்துல்லா இப்னு மசூத் அத்தையா செய்தியை லைவ் ஆக்கினதுக்கு, லைவ் ஆக்குறதுக்கு ஏன் பலமானவராக முஜாஹித் இருந்தும் மிக சிறந்த ஒரு தப்சீர் ஆசிரியராக இருந்தும் அதை வந்து செய்தியை தட்டினாரு. ஆனா இதுல அப்துல் மஜீத் என்றவர் பலமானவர் கூட இல்லை, பலகீனமானவர். அதை கூட மௌலவி ஷாதன் தான் சொல்லலாம். இது முன்கர் பலகீனமான அறிவிப்பு. எப்படி பலகீனமான அறிவிப்பு தெரியுமா? பாருங்க, இமாம் அபூ ஹாத்திம் சொல்றாரு இந்த அப்துல் மஜீதை பத்தி, லைஸ பில் கவியி யுக்தபு ஹதீதுஹு. இவர் ஹதீஸ் பதிவு செய்யப்படும், ஆனால் பலமானவர் இல்லை. பதிவு செய்யப்படும் என்ன? இன்னொரு அறிவிப்பாளர் வரிசை வந்து இந்த செய்தியை பலப்படுத்துறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு பதிவு செய்யப்படும், ஆனால் இது பலமானது அல்ல, இவர் பலமானவர் அல்ல. வகால தாரகுத்னி என கூட லைஸ பில் கவியை எப்படி மொழிபெயர்க்கலாம் தெரியுமா? பெல்லமே இல்லாதால், ஸ்ட்ராங்கே இல்லாதால், டோட்டல் வீக்கர் மொழிபெயர்க்கணும். அப்படி மொழிபெயர்க்கல, லைஸ பில் கவி பலமற்றவர், யுக்தபு ஹதீஸ் ஹதீஸ் பதிவு செய்யப்படும், வேறு அறிவிப்பால் வரிசைகள் இது போல வருதான்னு செக் பண்றதுக்கு தான் அது யுக்தபு ஹதீஸ்னு அர்த்தம். அதுதான் வகால தாரகுத்னி சொல்றாரு, லா யுஹ்தஜ்ஜு பிஹி யுஅதபரு பிஹி, லா யுஹ்தஜ்ஜு பிஹி இவர் ஹதீஸ் ஆதாரமாகாது, யுஅதபரு பிஹி ஆனால் இவருக்கு இவர் இந்த சொல்ற செய்தி இது போன்ற இன்னொரு அறிவிப்பால் வரிசை வருகிறதா, பலமான செய்திகள் வருகிறதா என்பதற்காக எழுதப்படும். பலகீனம் என்று சொல்கிறார். இப்னு ஹிப்பான் சொல்றாரு மத்ரூகுன், இவர் நிராகரிக்கத்தக்கவர். இப்னு ஹஜர் அஸ்கலானி இவர் கொஞ்சம் பேர் பலமானவர் சொல்லிக்கிறாங்களே, இந்த எல்லாத்தையும் எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு சொல்றாரு இப்னு ஹஜர் அஸ்கலானி சதூகுன், இவர் உண்மையாளர், உண்மை பேசுவாரு, யுக்திஉ ஆனால் பிழை செய்வார், அறிவிப்புக்கல்ல தவறு செய்வாரு, அதான் தவறு. அறிவிப்புகளில் இவர் தவறு செய்வார். பாருங்க, இவ்வளவு பேரும் சொல்லாத செய்தியை அந்த செய்தியோட ஜாயின் பண்ணாரா இல்லையா? சுஃபியான் தௌரி 14 நம்பகமான மாணவர்கள் சொல்லாத செய்தியை இவர் பலகீனமானவராக இருந்ததுனால தான் ஜாயின் பண்ணி விட்டாரு. இப்போ பலகீனமானவங்களுக்கு இந்த மிஸ்டேக் எப்படியெல்லாம் வரும் தெரியுமா? இவங்க பல உஸ்தாத்மார்ட்ட படிச்சிருப்பாங்க, பல செய்திகளை பதிவு செய்வாங்க, சில நேரத்தில் சில அறிவிப்புகளில் சில உஸ்தாத்மாரோட குழப்பிக்கொள்வாங்க, குழப்பி அந்த செய்தி இந்த செய்தியோட போட்டு அறிவிச்சிருவாங்க. இதுதான் பலகீனத்துக்கான காரணம். இவர் இந்த அப்துல் மஜீத் இப்னு அப்துல் அசீஸ் இப்னு அபி ரவ்வாத் அவர்கள் முஸ்லிமிலேயும் இடம்பெற்றுகிறார் இந்த அறிவிப்பாளர். ஆனால் முஸ்லிம் இமாம் இவரை தனியான ஒரு ஆதாரமாக கொண்டு வரவில்லை. ஹிஷாம் இப்னு சுலைமான் அல் மஹ்சூமி என்ற இன்னொரு அறிவிப்பாளரோட சேர்த்து தான் இவர் கொண்டு வரார். அதாவது இவர் தனியாக உஸ்தாதிட்ட கேட்ட செய்தியை கொண்டு வரல, இன்னொருவரும் சேர்த்து கேட்ட செய்தியை தான் செஞ்சுக்கிறாரு, முஸ்லீம்ல கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால வந்து அப்படியே சேர்த்து கேட்காம தனியே இவர் ஆதாரமாக கொண்டு வந்திருந்தாலும் 14 மாணவருக்கு முரம்பட்டு அறிவிக்கிறாரு. அதனால பலகீனம். இந்த செய்தியை மௌலவி ஒரு காலமும் ஆதாரமாக எடுத்திருக்க கூடாது. இந்த செய்தியை இமாம் இராக்கி தஹ்ரீஜுல் ஹியால் இராக்கிய சொன்னாரே, இஸ்னாதுஹு ஜய்யித் குவாலிட்டி ஒரிஜினல் என்று சொன்னாரே, அது வந்து இப்னுல் இராக்கியான்னு தரஹு தஹ்ரீப்ல முடிவு எடுக்க முடியாது. ஆனால் தஹ்ரீஜுல் ஹியால இமாம் இப்னு இமாம் இராக்கி என்ன சொல்றாருன்னா, ரிஜாலுஹு ரிஜாலு ஸஹீஹ், இந்த ரிஜாலுஹு ரிஜாலு ஸஹீஹ் இந்த அறிவிப்பாளர் வரிசையில் உள்ளவர்கள் ஸஹீஹ், அதாவது புகாரி முஸ்லிமிலே இடம்பெறக்கூடியவர்கள் அர்த்தம். விளங்கிட்டா? மௌலவி எப்படி அதை மொழிபெயர்த்தாண்டா, நம்பகமான அறிவிப்பாளர் வரிசை, சகியான அறிவிப்பாளர் வரிசை. இமாம் ஹைதமி சொன்னாலும் இமாம் இராக்கி சொன்னாலும் யார் சொன்னாலும் மௌலவி புரிஞ்சுங்க, ரிஜாலு ஸஹீஹ் என்று சொன்னால் புகாரி முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர்கள் இந்த அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். வெறுமனே அறிவிப்பாளர்கள் அறிவிப்பாளர் வரிசையில இடம்பெற்றால் ஒரு ஹதீஸ் சஹீஹாகாது. நீங்க தான் நுக்கத்து படிச்சுக்கிறீங்க, நுக்பத்துல் ஃபிக்ர் படிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு அது தெரியும். அப்ப ரிஜாலுஹு ரிஜாலு ஸஹீஹ்ன்றது ஹதீஸ் சஹீஹ்ன்னு அர்த்தம் அல்ல. இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் பலமானவர்கள். எதில் வரக்கூடியவர்கள்? புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள். பலமானவர்கள் அல்ல, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் அர்த்தம். ஒரு அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருக்க அவர் நம்பகமானவராக, அதே போல என்னது இந்த நேர்மையானவராக, அதே போல மனநலத்தில் சரியானவராக இருந்து மாத்திரம் சரிவராது. இஸ்னாத் அறிவிப்பாளர் வரிசை ஆசிரியருக்கும் தொடர்பு இருக்கணும். சுதூதாக அரிதான அறிவிப்பாக இருக்கக்கூடாது, குறைபாடுள்ள அறிவிப்பாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ரிஜாலு ஸஹீஹ் சஹீஹ் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் இந்த அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்றா அது 2 விஷயத்தை தான் குறிக்கும், மற்ற 3 விஷயத்தை குறிக்காது. இல்லா அன்ன அப்துல் மஜீத் இப்னு அபி ருவாத் வ இன் அஹ்ரஜலஹு முஸ்லிம், இது அவர் சொல்றாரு. அப்துல் மஜீத் இப்னு அபீ ருவாதுக்கு முஸ்லிம்ல இவர் வந்திருந்தாலும் கூட இமாம் இராகி சொல்றாரா வவத்தகஹு இப்னு மயீன், இப்னு மயீன் இவரை பலம் என்று சொன்னாலும் கூட, வன்னஸாயி, நஸாயி இவரை பலமானவர் என்று சொன்னாலும் கூட, ஃபகத் லஅஃபஹு பஅதுஹும், இவர்களை சில அறிஞர்கள் பலகீனம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப சில அறிஞர்கள் பலகீனம் என்று சொன்னா, பலகீனம் தெளிவாக இருந்தால் ஒருவர் பலமானவர் என்று சொல்லப்பட்டாலும் ஒருவரை பலகீனத்துக்கு ரீசனோடு சொல்லப்பட்டிருந்தால் அது முற்படுத்தப்படும். அதுதான் விதி. நுக்பத்துல் ஃபிக்ர் மௌலவி சொன்னாரு, அதே போல எனது மற்ற செய்தியில் சொன்னார், விளங்கிக்கலாம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி பலகீனமான செய்தி என்பது ஒரு தெளிவான ஒரு விஷயம். அதே போல எனது அர்புல் அமால், அமல்கள் எடுத்துக்காட்டப்படும் என்றதுக்கு இன்னொரு சம்பந்தம் இல்லாத செய்தியை சொன்னார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீலாது விழா கொண்டாடுறதுக்கு தானே இந்த ஆதாரம். அமல்கள் எடுத்துக்காட்டப்படும் இடத்துல மீலாது விழாக்கு எந்த ஆதாரம் இல்லையே. திடீர்னு போற போக்குல மௌலவி என்ன செய்யறாங்கன்னா இன்னொரு செய்தியை சொல்லிட்டு போனார். முஸ்னத் அஹ்மதுல 12683 இலக்க என்னத்துக்கு சொன்னார் எனக்கு விளங்கல. 12683 இலக்கத்துல வருது முஸ்னத் அஹ்மதுல. முஸ்னத் அஹ்மதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு, அதாவது அப்துல் ரஸாக், இமாம் அப்துல் ரஸாக் இப்னு ஹுமாம் அறிவிக்கிறார், அஹ்பரனா சுஃபியான், எங்களுக்கு சுஃபியான் சொன்னார், அம்மன் சமிஅ அனஸ் இப்னு மாலிக், அனஸ் இப்னு மாலிக் வழியாக கேட்டவர் எங்களுக்கு சொன்னார். கேட்டவர் யாருன்னு வரல, கேட்டவர் எங்களுக்கு சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஅமாலக்கும் துரது அலா அக்ராபிக்கும் அலா அகாரிபிக்கும் அஷாயிரிக்கும் மினல் அம்வாத், இறந்தவர்களில் உள்ள உங்களது உறவினர்கள், நெருங்கியவர்கள், குடும்பத்தவர்களுக்கு உங்கள் அமல்கள் எடுத்து காட்டப்படும். நல்ல விஷயங்கள் குடும்பம் செஞ்சுக்கிறாங்க, அவங்க கண்டாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அது அல்லாத கெட்ட அமல்களை கண்டால் காலு, அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம லா துமித்ஹும் ஹத்தா தஹ்தியஹும் கமா ஹதைதனா, யல்லாஹ் அவர்களை மரணிக்க செய்யாதே, எங்களுக்கு நீ எப்படி நேர்வழி காட்டினாயோ அதுபோல் அவர்களுக்கு நேர்வழி காட்டாத வரைக்கும் அவர்களை மரணிக்க செய்யாதே அப்படி என்று சொல்வார்கள். அப்ப பார்த்தீர்களா, இறந்தவர்கள் உலமா இறந்த மக்களுக்கு எடுத்து காட்டப்படும். அப்ப ரசூலுல்லாஹ்ங்களுக்கு எடுத்து காட்டப்படும் என்று சொல்லிட்டு நிறைய குர்ஆன் வசனங்கள் முன் வச்சார். ரசூலுல்லாஹ் ஷாஹிதாக இருப்பார்கள், ஷாஹிதாக ரசூலுல்லாஹ் இருப்பார்கள் சொன்னா அல்லாஹ் நாளை மறுமையில எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்துல பார்த்து அனுபவிச்சு கண்டு அப்படியே அக்யூரேட்டா கணக்கு எடுத்திருப்பார்னு அர்த்தம் என்று நீங்க வழக்கம் கொடுக்குறீங்களா? இப்படி ஒரு தஃப்சீரை நீங்க எந்த தஃப்சீரில காட்டுவீங்களா? எதுக்கு ஷாஹிதா இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை நீங்க வரலையா, பார்க்கலையா? அந்த செய்திகள்ல நான் கேட்கிறேன், அப்ப மக்களும் எல்லா விஷயத்தையும் அறிஞ்சவர்களாக இருப்பார்களா? எங்களோட உறவினர்களுக்கு கபரில் அமல்கள் எடுத்து காட்டப்படுது, அப்ப அவங்க எங்களோட எல்லா டோட்டல் அமலையும் அறிந்தவர்களாக அவங்க இருப்பார்களா? பழகிட்டா யோசிக்கணுமா இல்லையா? எங்களோட உறவினர்களுக்கு எடுத்து காட்டப்படும்னா காபிரான உறவினர்களுக்கு எடுத்து காட்டப்படுமா? முஸ்லிமான உறவினர்களுக்கு மட்டும் இதுல வருதுதான் அது எடுத்து காட்டப்படும் என்று சொல்றீங்களா? அப்ப அவங்களுக்கு மறைவான எல்லா விஷயம் தெரிஞ்சுக்குமா? எங்களோட எல்லா டீடைல்ஸையும் நாளை மறுபடியும் அவர்கள் தெரிந்தவர்களாக இருப்பார்களா? ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொன்ன மாதிரி லைவான செய்தி அது. அந்த செய்தியில நான் உங்களுக்கு வாட்சி காட்டினேன். சுஃபியான் தௌரி சொல்றாரு, அனஸ் வழியாக கேட்டவர் எங்களுக்கு சொன்னார். அனஸ்ட யார் கேட்டார்னு அதுல வரல, அனஸ்ட யார் கேட்டார்னு வரல. முஜமுல் அவ்சத்ல இதே செய்தி 148 இலக்கத்துல வருது. அதுல அதை பதிவு செய்யற இமாம் அத தபரானி அவர்களே அந்த செய்தியை பலகீனப்படுத்துற மாதிரி சொல்றாரு. ஏன் அதுல அதாவது மஸ்லமத் இப்னு உலை என்றவர் வாராரு, இவர் ஹதீஸ் கலையில் நிராகரிக்கப்பட்டவர், கைவிடப்பட்டவர், எழுதப்படக்கூடியவர், செய்தியை எழுதப்படக்கூடாது என்று நிராகரிக்கப்பட்டவர். இந்த ரெண்டு அறிவிப்பால் வரிசைதான் சொல்லி மௌலவி என்ன செய்யறாரு, அதாவது குடும்பத்தவர்களுக்கு அமல்கள் எடுத்து காட்டப்படும் என்ன செய்யறாரு சொல்றாரு. ஆனா திட்ட தெளிவா நேரடியான செய்தி. கடைசியாக இந்த செய்தியில நான் சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் அமல்கள் எடுத்து காட்டப்பட்டிருந்தா, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தா, மறுமை நாள்ல ஹவுதுல் கௌசருக்கு சிலர் வார டைம்ல ரசூலுல்லாஹ் நீர் கொடுத்து கொண்டிருப்பாங்க, வர விடாம எனது இஹ்திலாஜ் நடக்கும், தடுக்கப்படுவார்கள். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உசைஹாபி எனது தோழர்கள், அஸ்ஹாபி எனது தோழர்கள், உம்மதி உம்மதி என் சமூகத்தினர்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்படி சொல்கின்ற நேரத்தில் மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இன்னக லா தத்ரி மா அஹதஸு பஅதக், உங்களுக்கு பின்னால் என்ன அவர்கள் செய்தார்கள் என்பது தெரியாது, என்ன உங்களுக்கு அவர்கள் செய்தார்கள் என்பது தெரியாது என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற மாதிரி, வகுந்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம், நான் அவர்களோடு இருந்த காலமெல்லாம் அவர்களை ஷஹீதாக இருந்தேன். ஷாஹித் முக்கியமான இடம் அது. ஃபலம்மா தவஃபைதனி, நீ என்னை மரணிக்க செய்த பொழுது, குந்த அன்தர் ரகீப அலைஹிம், நீதான் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தாய், அன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நீதான் எல்லா விஷயங்களுக்கும் ஷஹீதாக இருக்கக்கூடியவன், நான் இருக்கும் வரைக்கும் நான் ஷஹீதாக இருந்தேன், இல்லாம போன பின்னால் நீதான் ஷஹீதாக இருக்கக்கூடியவன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வதை போன்று சொல்வேன். அப்ப இந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்படும், அவங்க எல்லாம் முர்ததுகளா போய்கிட்டே இருந்தாங்க, அப்ப ரசூலுல்லாஹ் ஃபஸஹ்கன் அன்னி, தூரமாகட்டும், நாசமாகட்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவார்கள் என்று சொன்னவுடன் மௌலவி என்ன செய்வார்னு சொன்னா, அந்த செய்தியை எடுத்து வச்சு அது தெரியாதுன்றதுக்கு அர்த்தம் அல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், ஆனா மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி விதத்தை செஞ்சா இதான் நடக்கும் அருமை நாள்ல எனக்கு தெரிஞ்சு அதை எனக்கு அவங்க என்ன செஞ்சுக்காங்கன்னு தெரியும், நான் ரசூலுல்லாஹ் இப்பயே தெரியும் என்று சொல்றாங்க. நாளை மறுமையில தெரியாம இருக்குமா? ரசூலுல்லாஹ் ஆக்களை தெரியும் என்று சொன்னாங்களா? அவங்க யார் மக்கள் என்று அடையாளம் தெரியும் என்று சொன்னாங்களா? தெரியாது. ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸிலே சொல்றாங்க புகாரியில, லா யரிது அலைய அக்வாமுன் அஅரிஃபுஹும் வ யஅரிஃபுனி, நான் தெரிந்த சில மக்களை நாளை மறுமையில் பார்ப்பேன், அவர்களுக்கும் என்னை அடையாளம் தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்ற பாயிண்ட் அவதான் நினைக்கிறீங்க, எனக்கு அவங்கள அடையாளம் தெரியும், அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியும், தெரிஞ்ச சுட்டி நான் கூப்பிடுவேன், அதுக்கு பொருள்தான் சொல்லப்படும். உங்களுக்கு தெரியாதவங்க என்ன செஞ்சாங்க உங்களோட மவுத்துக்கு போறோம். அப்ப ரசூலுல்லாஹ் வாழக்கூட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், வாழ்ந்த பின்னால நீதான் கவன்காணிக்கிட்டு இருந்தான்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி நான் சொல்லுவேன். இவர் என்ன செஞ்சாருண்டா, தெரியாது தெரியாதுன்னு வார்த்தைய ஏன் அப்படி சொன்னார்ன்றதுக்காண்டி அமா ஷஅர்த்த என்ற ஒரு இடத்துல வந்து வருது. அமா ஷஅர்த்த முஸ்லிம்ல வார ஒரு செய்தி, நீ உணரவில்லையா என்று மாதிரி மொழிபெயர்த்தார். அமாஷார்த்தனா நீ உணரவில்லையா நேரடியாக மொழிபெயர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த செய்தியை சொல்லி உங்களுக்கு தெரியாதா, தெரியும் தானே உங்களுக்கு, அப்படி என்ற மாதிரி விளக்கம் கொடுத்தார். அதுக்கு அரஐத அல்லதி யுகதிபு பித்தீன் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், விளங்கிட்ட அஸ்ஹாபுல் ஃபீல் யானை படைக்கு என்ன செய்த என்பதை நபியை நீ பார்க்கவில்லையா, பார்த்தாங்களா ரசூலுல்லாஹ், அப்படி அது அர்த்தம். அதுக்கு அப்படி மொழிபெயர்ச்சாரு. இப்னு ஹஜர் அஸ்கலானி 355வது இலக்கத்துல அமாஷார்த்துக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. புகாரில் வரக்கூடிய இன்னொரு இடத்துல வரக்கூடிய அமாஷார்த்த, அமாஷார்த்த என்று சொன்னால் அதாவது ஃபஹுவ ஷைஉன் யுகாலு, இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாரு, ஃபஹுவ ஷைஉன் யுகாலு இந்தல் அம்ரில் வாதிஹி வ இல்லம் யகுனில் முகாதபு பிதாலிக ஆலிமன், தெளிவான தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு சொல்லப்படும், முன்னால் உள்ளவருக்கு அது தெரியாது விட்டாலும் கூட, முன்னால் உள்ளவருக்கு தெரியாது, அப்படி இல்லாட்டி அமாஷார்த்த என்று சொன்னா அது எதுக்கு சொல்லப்படும், திட்ட தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம இருந்துட்டு என்று அது சொல்லப்படும் என்று சொல்லி, என்னது எப்படி சொல்லப்படும், அதாவது கைஃப ஹஃபி அலைக ஹாதா மஅ ظுஹூரி, உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு, இவ்வளவு தெளிவான விஷயம் உங்களுக்கு தெரியாம போச்சு என்ற அர்த்தத்தில் தான் அது சொல்லப்படும். வஹுவ அப்லகு ஃபிஸ் ஸஜ்ரி மின் கௌலிஹி லா தஃஅல், என்ன செய்றாரு இப்னு அஸ்கலானி சொல்றாரு 3355. நமக்கு லுகா தெரியான்றாரு, ஆனா இப்னு அஸ்கலானி லுகால இவ்வளவு பெரிய திறமையானவரால் அவர் இது விளங்கப்படுத்திக்கிறார். அமாஷார்த்தைக்கு தமிழ்ல மொழிபெயர்க்கிற மாதிரி மொழிபெயர்ப்பீங்க, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அப்படியே மொழிபெயர்த்தார், ருயத்துல் கல்பியாவா என்றாலும் கூட மொழிபெயர்த்தார். என்ன அர்த்தத்தில் வரும்னு தெரியுமா? அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு தெளிவு பிழையான வாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மறுமையினாலே தெரியாதான். அதை சொல்லுகின்ற பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னார்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அதாவது காதியானிகளுடைய கொள்கையில் உண்டாம். என்ன கொள்கை தெரியுமா? மரணித்த பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன நடந்தது தெரியாது. இது காதியானியுடைய கொள்கையில் உண்டு. மரணித்த பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன நடந்தது தெரியாதுன்றதா காதியானியுடைய கொள்கை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார் காதியானியுடைய கொள்கை. விளங்கிட்டா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார் என்பது காதியானியுடைய கொள்கையை கொண்டு வைத்து மரணித்த பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதுவும் தெரியாது என்பதுதான் காதியானியுடைய கொள்கை அப்படின்றாங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியா சொல்றான் எனக்கு தெரியாது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்னு சொல்லி, இது காதியானியுடைய கொள்கை. தௌஹீத் ஜமாத் அந்த கொள்கையில ஐக்கியன்னு கேட்கிறாரு. மௌலக்கு இந்த குழப்பம் வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இது எப்ப சொல்லுவார்னு அவர் யோசிக்கல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப மறுமை இப்ப இருக்கிற வானத்துல அவர் இறங்கி வருவாரு, இப்ப விசாரணை நடக்காது, இறங்கி வந்து மறுபடியும் இந்த உலகத்துல மௌத்தாகுவாரு, மௌத்தாகிற பின்னால்தானே மறுமையினால் ஏற்படும். அப்பதான் அல்லாஹ்வுத்தாலா இந்த கேள்வியை கேட்பான். அப்பதான் அல்லாஹ்வுத்தாலா இந்த கேள்வியை என்ன செய்வான், கேட்பான் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இதை கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வந்து காதியானிய கொள்கை வந்து இப்படியா, என்னது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரணத்தை பின்னால் எதுவும் தெரியாது என்பது காதியானிய கொள்கை, இதுதான் உங்களோட கொள்கையான்னு கேட்கிறாங்க. சுபஹானல்லாஹ், எந்த அடிப்படையில் அதை மூலம் யோசிச்சாருன்னு என்ன செய்யல, விளங்கவே இல்லை. ஆக அன்புள்ள சகோதரர்களே, அதே போல இதுக்கு நிறைய விளக்கம் சொன்னாரு. மற்றவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த தான் சொன்னாங்கிறதுக்கு, ஆனால் அது இல்லை இடத்துல நான் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், விளங்கப்படுத்தி விட்டேன். மற்ற எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு விவாதமாகத்தான் பேசப்பட வேண்டும். இப்போ கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு பதில் சொன்னது என்னன்னு சொன்னால், துல்ஹுவைஸ்ரா சம்பந்தமாக, நஜிதோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அஸ்ஸலாமு அலன் நபி சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல அதாவது ஹயாத்தி ஹைருல்லக்கும் ஒமாத்தி ஹைருல்லக்கும் என்ற விஷயம், அதாவது எனது வாழ்வுக்கும் நலவு எனது இந்த மரணமும் நலவு என்ற விஷயம், அடுத்ததாக உமக்கு பின்னால் என்ன நடந்தது தெரியாதா என்ற அந்த விஷயம், அல்லது உமக்கு தெரியாது என்று வந்த அந்த ஹதீஸ் சம்பந்தமான விளக்கத்தை, நான் உங்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சுக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய விஷயங்களை நான் தொகுத்து வந்தேன். என்றாலும் கூட எனக்கு டைம் சந்தர்ப்பம் இல்லாதனால அடுத்த தடவை என்ன இது எப்பொழுது பேசப்படும் என்ற செய்தியும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லப்படும். அதையும் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட அறிவிப்பு உங்களுக்கு நெட்டில் வரும். அதுக்கு பின்னால் சம்பந்தமாக நீங்கள் அதை பார்க்கலாம். தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இதில் நீங்கள் தொடர்பில் இருந்தீங்கன்னு சொன்னால் முழுமையான விளக்கம் தர முடியும். அதோடு நான் கடைசியாக இது சம்பந்தமான விவாதத்துக்கும் நானும் பகிரங்கமாக ஒரு அழைப்பு விடுகிறேன். என்ற தாழ்மையான ஒரு வேண்டுகோள், மௌலவி அதில் பேசினாலான சில அழைப்புகளும் செய்திருப்பதனால் முதலாவதாக விவாதம் எனக்கும் மௌலவி அம்ஜத் அவர்களுக்கும் மத்தியில் நடக்கணும். துணைக்காக யாரும் யாரையும் அழைச்சு கொள்ளலாம், பேசுகின்றவர்களாக நானும் அவரும் இருக்கணும். இது பின்னடிப்புன்னு நீங்கள் விளங்கக்கூடாது. பின்னடிப்புன்னு சொன்னீங்க, பின்னடிப்பில்லை, நீங்கள் ஏழானா நீங்கள் தான் பின்னடிப்பு. இன்ஷா அல்லாஹ் அதே இடத்துல ஒப்பந்தம் பண்ணுவோம். ஏனே எந்தெந்த உலமாக்களோடு நாங்கள் பேச வேண்டும் என்றதை ஒப்பந்தம் பண்ணுவோம். அதுக்கு நான் தயாராகிறேன். உஸ்தாத் அப்துல்லா ஜமாலியாக இருந்தாலும் நாங்கள் அது சம்பந்தம் விவாதிக்க தயாராக இருக்கிறோம். விளங்கிட்டா? இன்ஷா அல்லாஹ் அது ஒப்பந்தம் பண்ணிக்கொள்வோம். அது பிரச்சனை இல்லை. முதல் விவாதமாக மௌலவி அம்ஜத் மௌலவி அவர்களோடு நடக்க வேண்டும். அதற்கு காரணம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவசரமாக இயன்ற அளவுக்கு நோன்புக்கு முந்தி ஒப்பந்தம் நடந்து நோன்புக்கு முந்தி வாதம் நடப்பது நமது வேண்டுகோள் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த சீரிய இரண்டாம் பாகத்தில் ஏனைய அம்சங்கள் விளங்கப்படுத்தப்படும். இதில் ஏதாவது கமெண்ட்டுகள் அது இதுகள் இருந்தால் அவசரமாக எனக்கு இமெயில் மூலம் அல்லது தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தவும். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.